ஹலோ மக்களே, ஐயோ தெரியாமல் கிளிக் பண்ணிட்டேனே. புது எக்ஸிட் தானே இது? இது எக்ஸிட் இல்லையா? அட சண்டாளா. சரி, நான் எக்ஸிட்டோட இன்ட்ரில் நடத்தேன். ஹாய் கார்த்தி ப்ரோ, டிடிஎம். ஆமாம் ப்ரோ, டிடிஎம் ப்ரோ. வெங்கட் ப்ரோ, நமஸ்கார் ப்ரோ. ஆமாம், நமஸ்கார் நமஸ்கார். மஜாப்பா மஜா. ஹாய் கண்மணி, வாங்க வாங்க கண்மணி. வணக்கம் ப்ரோ, வணக்கம் ஐயா, வணக்கம். டிடிஎம் போடு ப்ரோ, டிடிஎம். 2.5 ப்ரைஸ் மேட்ச் வச்சு. இல்லை இல்லை, வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை, அது முடிஞ்சு போச்சு. இதுக்கடுத்து திடீர்னு இன்னைக்காவது ஒன்று நடப்போம். நேற்றுல முடிஞ்சு போச்சு, நேற்றுல இது ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. இதுக்கடுத்தது நார்மல் டிடிஎம் தான். இதுக்கடுத்து டோர்னமெண்ட் முடியட்டும். டோர்னமெண்ட் முடிஞ்சால் அகைன் ஒரு நடப்போம். டோர்னமெண்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் 1 வீக் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டிடிஎம் இருப்பமா, இது ஒரு ஏதோ ஹெட்சூட் வந்தது, அது வீடியோ பட்டனுமா? ஏதோ இதை நான் பார்க்கவே இல்லை. வீடியோ எப்படி பார்க்கணும்? வெயிட்டா இருக்க. ஒன்னும் சுத்தம் போலயே இருக்கே, எனக்கு காசு இல்லையே. ராகவ் ப்ரோ, ஹாய் ப்ரோ. எங்கள் குட்டி கிட்டு குட்டியா, எங்கள் டோர்னமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த வீடியோ பாருங்கள் ப்ரோ, வீடியோ பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு ஒரு அளவுக்கு சொல்கிறதுக்கு பதிலாக தான் வீடியோவே போட்டுவிட்டேன், கிரிக்கெட்னு ஒரு வீடியோ போட்டேன். ஓகே, நான் அந்த வீடியோவில் வரச்சி, அந்த சேனலில் வருவேன் ப்ரோ. சி சாரி, அந்த ஐட்டில் வருவா, நம்ம டிடிஎம் பண்ணலாமா? ஸோ மணியத்தில் நான் நீ நாளாக வச்சு பாருங்கள், நான் லேட்டாக வந்துட்டேன் பார்த்தீங்களா. நீங்கள் வீடியோ போகிறனாலே லேட்டாக வந்துட்டேன், சாரி. வாங்க, நான் அந்த இட்லேயே வரேன். கமான் கேஸ், ஸ்டேடியம் போடுவோம், ஸ்டேடியம் போடுவோம். ஃபஸ்ட்டு வந்து M4 போடலாமா? M4 வார்ம் அப் பண்ணலாம். ஸோ 5 மணிக்கு ஒன்லி மது ஓபி, மதன் ஓபி. வணங்கி போச்சு. சரி ஓகே, மொதல் மேட்ச் என்ன வச்சுக்கலாம்? மொதல் மேட்ச்சு சரி ஓகே, மொதல் மேட்ச் வந்து ஸ்டேடியம் வைக்கலாம், வார்ம் அப் பண்ணிக்கிறோம். 5 மணிக்கு ஒரு ரூம் மேட்ச் ஆரம்பிக்கல. என்ன இந்த ட்ரெஸ் பண்ணிக்காரு, என்னையா ட்ரெஸ்ஸு? காய்ச்சலாக போனேன், வெயிட்டு எங்கே காய்ச்சலாக
கட்சியில தான் வெயிட்டா இருக்கு. ஓகே கிரியேட் பண்ணலாம் மக்களே. மாலை வணக்கம் யா, வாங்க வாங்க. ஹாய் ப்ரோ, எங்க ஸ்குவாடு ஒரு ஸ்லாட்டு கொடுங்க ப்ரோ. லைக் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க ப்ரோ, இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. வீடியோ பாருங்க, உங்களுக்கு வீடியோவில் எப்படி ரிசீவ் பண்ணும் அப்படிங்கிற டோட்டலாக சொல்லியிருப்பேன். அண்டு ரெகுலராக வந்தீங்கன்னா ஃப்ரீ என்ட்ரி, இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வீடியோ போட்டுற மாதிரி டைம் 4:30. ஆமாம் லேட் ஆச்சு, இன்றைக்கி ரொம்ப லேட் ஆச்சு. ஹாய் ப்ரோ ரவுடி ஓபி ப்ரோ. ஹாய் ப்ரோ, என்னோட ஸ்குவாடுக்கு ஸ்லாட்டுக்கு அதான் வீடியோ பாருங்க, வீடியோ பார்த்து இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா, டோர்னமெண்ட்டுக்கு வர்றோம், வரும் டோர்னமெண்ட்டுக்கு வரும். ஆமாம் பார்த்தேன் கஜா, பார்த்தேன் உங்கள் நீங்கள் அதில் டீமில் இருந்தீங்க, நான் பார்த்தேன், அதனால தான் இது பண்ணி விட்டுருந்தேன். ஆனால் பிஎஸ்டி டீம் மொத்தமாக வருவீன்னு பார்த்தேன், தனித்தனியாக வந்திருக்கீங்க. சரி ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே மக்களே, ரெடியாக இருக்கீங்களா? திக்ரிட்டு கிட்டு பண்ணு கீஸ். மொதல் மேட்ச் M4 போடலாம். M4 யாரெல்லாம் வரா? M4 நெக்ஸ்ட் மேட்ச் வந்து M24, அதுக்கடுத்து இறங்கல் போடலாம். M4 ஒன்று, M24 ஒன்று, இறங்கல் ஒன்று, அவ்வளோதான் முடிஞ்சது. அடுத்தது 5:00 அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். டிடிஎம் ரூம் ப்ரோ, ஆ இந்த டிடிஎம் ரெண்டே ரெண்டு டிடிஎம் தான், ரெண்டு டிடிஎம் போட்டு ரூமே ஸ்டார்ட் பண்ணி 5 மணி ஆக போகுது. ஒரு 1:30 ஆயிடுச்சு பாருங்க. ஓகேவா, கிரியேட் பண்ணிடுமா? ஓகே, ஐடி பார்த்தீங்கன்னா 4689278, 4689278, 4689278. பிஎஸ்டி டீம் ஒன்றத்தான் வரும், ஒன்றாத்தான் வருமா? பிஎஸ்டி டீம் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா, பிஎஸ்டி இப்போ காஜா நீங்கள் இருக்கீ அதில் அந்த டீமில், நான் பார்த்துருந்தேன், என்ன செக் பண்ணுங்க அப்படின்னா. வணக்கம் வணக்கம் யா, வாங்க வாங்க. ஜாமான் ப்ரோ, ஊர் போய்ட்டு வண்டிங்களா? இதுக்கிட்ட தான் வருவீங்களா? டிஸ்கார்ட் வா ப்ரோ, டிஸ்கார்டா? நூற்றி 170 ஒன்றும் டிஸ்கார்டில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் டிஸ்கார்ட் ஆக்டிவ் இல்லாமல் எத்தனை பேர் ஜாயின் கவன் மக்களே. ஓகே ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஓகே நெக்ஸ்ட் மேட்ச் M24 போடலாம், நெக்ஸ்ட் மேட்ச் M24 போடலாம். ஓகேவா, டெக் கிரியேட்டர் 2.0. ஹாய் ப்ரோ, டெக் ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. ஹா மிஸ்டர் கனாவ் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ, ரொம்ப நாள் ஆச்சு, ஆளே பார்க்க முடியல, நேத்தம் பார்த்தோம். சரி இருக்கட்டும் ப்ரோ. டோர்னமெண்ட் அட்மின் நம்பர் கரெக்டாக அவன் வாட்ஸ்அப் இல்லைன்னு வருது, வாட்ஸ்அப்பில் இல்லைன்னு வருதா? இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு போகும் ப்ரோ, பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருப்பேன், டிஸ்பிளேலையும் கொடுத்துருப்பேன், வீடியோலையும் கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் ட்ரை பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்க பாருங்க, இருக்குமே. நான் அந்த நம்பர் தான் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரில் தான் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிக்க. ஓகே ஓகே ஓகே, நான் பார்க்குறேன். லைவ் முடிச்சுட்டு இப்போ பார்ப்பேன். ஆல்ரெடி பார்த்துட்டு 11 புக் ஆயிடுச்சு, இப்போவே 11 புக் ஆயிடுச்சு. எத்தனை ஒரு மணி நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே 11, இன்னும் எத்தனை 29 டீம் தான், இன்னும் 29 தான், 30 ஆமாம், 29 டீம் தான். புக் பண்ணுங்க டக்குன்னு, உடனே புக் பண்ணோம். புக் பண்ணால் யார் யாரில் ஆட போகிறீங்க அப்படிங்கிறத இது பண்ணுங்க, பண்ணிவிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பிவிடுங்க மொத்தமாக, இல்லை ப்ரைவேட் அனுப்பிவிடுங்க. நம்ம டீம் தானே, முதல் ரெடி பண்ணுங்கள். டீமில் யார் யார் வரீங்கன்னு முதல் ரெடி பண்ணுங்கள். நான் சொல்லிட்டேன் ரெடி பண்ணுங்கன்ட்டு, எல்லாத்தையும் சொல்லியாச்சு. எப்போ ப்ரோ இறாங்கல்? இந்தா போட்டலாம் ப்ரோ. எத்தனை மணிக்கு? 5 ப்ரோ, 5 போட்டலாம். இந்த 2 டிடிஎம் தான், இது ஒன்று, அடுத்த மேட்ச் ஒன்று, அதுக்கடுத்த டி இறாங்கல் போடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் மேட்ச் வந்து M24 லாஸ்ட்டு, டிடிஎம் எடுத்து அவ்வளோதான், நாளைக்கு போட்டிக்கலாம் டிடிஎம்மே. அட்மின் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ப்ரோ, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்க, இல்லை அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் பாருங்க. அட்மின் நம்பர் வீடியோலையும் கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருப்பேன் பாருங்க. ஹாய் ப்ரோ, பப்ஜி லவர் ப்ரோ. ஹாய் ப்ரோ, வாங்க ப்ரோ, இப்போவே சென்ட் பண்ணு. இடவா பண்ணணும் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இப்பவே சென்ட் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்களோட இஷ்டம், இப்பவே சென்ட் பண்ணாலும் ஓகே தான், இல்லை பராட்டி கூட சென்ட் பண்ணாலும் ஓகே தான், உங்களோட இஷ்டம். கமெண்ட் மக்களே, லைக் பண்ணாமல் வேறு பார்த்துக்கிறேன், லைக் பண்ணுற மக்களே, கிரிட்டுக்கு டேஸ் பார்த்துட்டு இருக்க, லைக் பண்ணாமல் வேறு பார்த்துக்கிறேன், லைக் பண்ணி விட்ருங்க. லட்சக்கு 100 லைக் இஸ் கிரெட்டுக்கிட்டு போகலாமா? 1 இயர் ஒன்று, ஒரு மணி நேரத்தில் 100 லைக் போகணும், காமன் நேரம் ஆயிடுச்சு. ஒரு மணி நேரத்தில் 100 லைக் போயிடலாமா? நம்பிக்கை இருக்கா? எனக்கு வாய்ப்பு, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, போட்டுருக்கேன்ட்டு போடணுமே. டவர்மெண்ட்டில் கிரிட்டுக்கிட்டு பண்ணுங்க. அடுத்த கிரிக்கெட் டோர்னமெண்ட் இருக்குது, இந்த மேட்ச் இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சாலும் கிரிக்கெட் டோர்னமெண்ட் இருக்குது, கிரிட்டு பண்ணிடுவோம். அடுத்த டோர்னமெண்ட்டு அதுவும் இல்லாமல் இனிமேல் ரெகுலராக இது ஒரு ரூல்ஸ் போட போகிறேன். ஸோ நம்மளோட ரூம் மேட்ச்சில், இறங்கல் மேட்ச்சில் விளாட்றவங்க நீங்கள் வந்து ரிசல்ட் வரும்ல, நீங்கள் வந்து இப்போ எத்தனாவது இடம், டின்னர் அடிக்கிறது, செகண்ட் பிளஸா, தேர்ட் பிளஸா, அந்த இதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாட்றீங்களா இல்லையா அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சே கண்டுபிடிச்சிடுவேன். ஸோ வந்து நம்ம அடுத்த நெக்ஸ்ட் டைம் ரிஜிஸ்டருக்கு என்ன பண்ண போகிறேன்னா, நீங்கள் வந்து நம்ம ரூம் மேட்ச்சில் விளாண்டுருப்பீங்களா, அந்த ஸ்க்ரீன்ஷாட் அதெல்லாம் கேட்பேன். நீங்கள் அதை அனுப்பினீங்கனாலே உங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி கொடுத்துருவேன், இல்லைன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா பெய்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கடுத்து நம்ம அப்படி தான் பண்ண போகிறேன். ஸோ நான் ரெகுலராக நம்ம ரூம் மேட்ச் வர்றவங்க இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, டின்னர் அடிக்கிறது இல்லை செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸு, இல்லை நீங்கள் போய் செத்தானே பரவாயில்ல, அதனால ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, தேவைப்படும். கமெண்ட் மக்களே, கிரிட்டு கிட்டு பண்ணுங்க.
மேட்ச் டேட் நான் டூ டேஸில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன். எப்படி இந்த வெள்ளி சனி இருக்கும், வெள்ளி சனி வர்ற வெள்ளி, இப்போ இந்த வெள்ளி போக அடுத்த வெள்ளி, அடுத்த வெள்ளி சனி திங்கள், வெள்ளி சனி, வெள்ளி சனியில் வந்து செகண்ட் ரெண்டு ரவுண்ட் நடக்கும், திங்களை வந்து ஃபைனல். மூணே நாள் தான் மேட்ச் நடக்கும், 8 மணி 9 மணி 10 மணிக்கு மேட்ச் இருக்கும். கமான் மக்களே, டூ கேட்டோட வெப்பன் டேட் வெள்ளி சனி ப்ரோ, வர்ற வெள்ளி, இந்த வெள்ளி கிடையாது, வர்ற வெள்ளி சனி, அடுத்த திங்கக்கிழமை ஃபைனல். வெள்ளி சனி வந்து ஒரு ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு, மொதல் 20 பேத்துக்கு மொதல் ரவுண்டு, அடுத்த 20 பேத்துக்கு ரெண்டாவது ரவுண்டு, 20ல 10 செலக்ட் பண்ணுவேன். பாயிண்ட்ஸ் எப்படிங்கிறத நான் வந்து யூடியூப்ல போடுவேன், யூடியூப்லையும் போடுவேன், கம்யூனிட்டி போஸ்ட்லையும் போடுவேன், இன்ஸ்டாகிராம்லையும் போடுவேன். அதனால தான் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண சொன்னேன். இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஷேர் பண்ணுனா ஈஸியாக பண்ணிக்கலாம், அதனால தான் நான் அதை செலக்ட் பண்ணேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி எஃப்எஃப் கலக்கி, எஃப்எஃப் கலக்கியா, கலக்கினா எஃப்எஃப் கலக்கினா கவன் மக்களே, லைக் பண்ணாமல் வேறு பதில் லைக் பண்ணுற மக்களே. ப்ரோ எஃப்டிஎஃப் டீம் வரலாமா, வந்துட்டுதான் ப்ரோ இருக்கேன், எஃப்டிஎஃப் டீம் நான் இது பண்ணுங்க ப்ரோ. ஆல்ரெடி நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, ரொம்ப நாள் வந்துட்டு இருந்தீங்க, திடீர்னு வரவே இல்லை அழைக்கணும். இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க, மொதல் மெசேஜ் பண்ணுங்க, நான் இது பண்ணுறேன் ப்ரோ. ஸ்கேம் பண்ணாங்க ப்ரோ, ஸ்கேம் பண்ணாங்க. மாட்ரேட்டே போட மாட்டியா ப்ரோ? ஐயோ, மாட்ரேட்டர் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க தான் ப்ரோ, வெறும் 5 மாட்ரேட்டர் தான், இப்போ 5 மாட்ரேட்டர் இருக்கு. நான் மாட்ரேட்டர் ஒரு 5 கே ரீச் பண்ணக்கப்புறம் அகைன் போடுவேன், நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணால் மட்டும் தான் ப்ரோ மாட்ரேட்டர் கிடைக்கும். மாட்ரேட்டர் மட்டும், ஏன்னா மாட்ரேட்டர் வந்து எல்லாத்தையும் போட்டோம்னா நல்லா இருக்காது கமெண்ட் செக்ஷன், அதனால தான் தப்பாக எடுத்துக்கேன்டா. நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு நான் உடனே போட்டேன், நீ கேட்கவே வேண்டாம், நானே போட்டுவிட்டுருவேன் ஓகேவா. நம்ம ஃபேமிலி மாட்ரேட்டர் இருந்தால் தான் மதிப்பேனா, இல்லை மாட்ரேட்டர் இல்லைனாலும் மதிப்பேன், கவலைப்படாங்க. ஹாய் ப்ரோ ஜஸ்வீன் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. ஓகே யூடிஆர், ஓகே இவர் பயணிகள் எடுத்துருக்காரா, இவர் பேர் இருந்தது கிளெக்டிக்ரா, ஐயோ சரி கிளெட்ரேஞ்சரா, கிளெட்ரேஞ்சரா, ரேஞ்சர் 18 கிலோ எடுத்துருக்காருயா, வா வேற மாதிரி. கார்த்தியோபி 14 கிலோ ரெண்டாவது இடம், கிங் ப்ரோ 10, அடுத்தது ஆர்ஜிஎக்ஸ், ஆர்ஜிஎக்ஸா வர ஒரு 8 கிலோ எடுத்துருக்காரு. நந்து நந்தா பார்த்தீங்கன்னா ஒரு 5, ரவுடி ஓபி வந்து ஒரு 3. என்ன ப்ரோ ரவுடி ஓபி ப்ரோ கில்லு கம்மியாக இருக்கு. கிறிஸ் ப்ரோ ஒரு 4, கிரேசி கிருஷ்ணா 9, 8 கிலோ எடுத்துருக்காரு, ஒரு 9. வேற மாதிரி வேற மாதிரி. நெக்ஸ்ட் M24 போடலாம், M24 லாஸ்ட் மேட்ச், இறங்கல் நெக்ஸ்ட் மேட்ச் போடலாம், M24 தான் M24 லாஸ்ட், M24 மணி எத்தனை மணி, இன்னும் 10 நிமிஷம் இருக்குல்ல. M24 ஒன்று போடலாம், அடுத்த இறாங்கல் போட்டலாம். ஸோ ரெடியாக இருங்க எல்லாரும், ப்ரேஸ் மேட்ச் புக் பண்ணாதவங்க புக் பண்ணிக்கோங்க, வெறும் 40 டீம் தான், உடனே புக் பண்ணிக்கோங்க. ஸ்லாட்டு கிடைக்கலன்னா நிர்வாகம் பொறுப்பு கிடையாது. அப்புறம் நான் ரெகுலராக வரேன் ப்ரோ, எனக்கு ஸ்லாட்டு கண்டிப்பாக வேணும்னு சொல்லக்கூடாது. ரெகுலராக வர்றவங்க உடனே வந்து புக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஸ்குவாடு வருமா, வரும் வரும், நீங்கள் புக் பண்ணணும், நான் அதை சொல்லிட்டேன். ஓஎம்ஜி டீம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா யார் யார் வரீங்களோ அவங்க பார்த்துட்டு புக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டீம் வருவீங்கன்னு நீங்கள் நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சா தான் உண்டு, நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி விட்டுருந்தேன். ஹாய் ஓஎம்ஜி ப்ரோ, வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. எப்படி ப்ரோ இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து ப்ரோ. எம்எஸ் பரவாயில்லையா, பரவாயில்லையா, அதான் பார்த்தேன், கம்மியாக கில்லடிக்கும் போதே நினச்சேன். சாப்பிட்டியா ப்ரோ? சாப்பிட்டோம் ப்ரோ, சாப்பிட்டோம். நீ சாப்பிட்டீங்களா ப்ரோ? ஓகே M24 போடலாம் மக்களே, M24 போடலாம். நாளையிலேருந்து இல்லை நாளை கழிச்சுலேருந்து எனக்கு லேப் வந்துடும், கமெண்ட் செக்ஷன் இதில் படிக்க மாட்டேன். உங்களுக்கு வந்து இதுக்கடுத்து டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க இது படிக்கிறது. ஸோ வந்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் என்னோடய நண்பர் அவர் வந்து தாரேன்னு இருக்காரு, ஸோ தந்துட்டாருன்னா கொஞ்ச நாளைக்கு ஏதாச்சும் யூஸ் பண்ணுவேன். ஓகே ஐடி பார்த்தீங்கன்னா 4699185, 4699185, 4699185. ஓடியா மக்களே, கிரிட்டுக்கிட்டு வாங்க. எம்எஸ்ஆ இல்லை, ஓகே ஓகே பரவாயில்லையா ப்ரோ. எப்படி ப்ரோ புக் பண்ணுறது ப்ரோ? வீடியோ பாருங்க ப்ரோ, வீடியோ தான் எக்ஸ்பிளைனாக வீடியோ போட்டிருந்தேன், இப்படி யாரும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் வீடியோவே போட்டேன். அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும் ப்ரோ. பவன் ப்ரோ ஹாய் ப்ரோ, வாங்கியா வாங்கியா, என்னையா லேட்டாக வந்திருக்கேன். ஓ அப்போதான் வட்டிக்கலாம், நான் தான் பார்க்கலையோ. ஃப்ரீ என்ட்ரி உண்டா பவன் ப்ரோ? உங்கள் ஸ்குவாடா, டீம் நம்பர், டீம் நேம் என்னது? உங்கள் டீம் நேமு, உங்களுக்கு என்ட்ரி கிடையாது, உங்கள் டீம் வந்ததுன்னா தான் என்ட்ரி. உங்கள் டீம் நேம் சொல்லுங்கள், யார் எந்த டீம் சொல்லுங்கள். இல்லை எனக்கு அனுப்பிவிடுங்க, இன்ஸ்டாகிராம் அனுப்பிவிடுங்க, ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. இந்த எக்கச்சக்கமாக இருக்குது, இப்போ தான் கிளியர் பண்ணி விட்டேன், திரும்பி அகைன் வருது. ஆல்ரெடி 11 டீம் புக் ஆகிடுச்சு மக்களே, ரொம்ப ஸ்பீடாக புக் ஆகுது, நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ ஸ்பீடாக புக் ஆகுன்ட்டு. ஸோ புக் பண்ணிக்கோங்க, வெறும் 40 டீம் தான். ஓகே M24, M24, M24 மேட்ச், M24 மேட்ச். ஓகே எல்லோரும் எடுக்க M24 எடுக்காங்களா? விஜய்புரம் M24. ஓகே நைஸ். ஏ க்ரோஸ் ஆச்சிருக்காரு, இவரே க்ரோஸ் ஆச்சிருக்காரு, பார்த்து வச்சுக்கோங்க, இவர் நம்ம கிக் அவுட் பண்ணிடுவோம் ப்ரோ. நம் டீம் டூவில் கண்ணாடி கூட ப்ரோ, புது பிளேயர்னு நினைக்கேன், ஹிந்திக்காரர் இருப்பணும், பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. M24 எடுக்கல, இதுக்கு எடுத்து கிக் அவுட் பண்ணிடுவோம், இறாங்கல் கூட அடுப்ப கூட.
மக்களை யாரும் கண்ணு மாத்தாங்க, ஒரு ஆள் மட்டும் கண்ணு மாத்தி அடிக்கிட்டோம், நம்ம பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து அலோவ் பண்ணா கிக் அவுட் பண்ணிடலாம். கமான் கேஸ் பாத்துட்டு லைக் பண்ணா லைக் பண்ணி போக லைக் கிரிட்டு பண்ணுங்க கேஸ் ப்ரோ. ஹாய், ரெண்டு ஆன்லைன் கிளாஸ் இருந்தது வர முடியல. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ, பரவாயில்ல, சும்மா சொன்னோம் ப்ரோ. அவுட் டூ ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு கீழே வீடியோ போட்டிருக்கேன் ப்ரோ, நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. எங்க டீம் வரலாமா? வரலாம் ப்ரோ, யாருனாலும் வரலாம். ரெகுலராக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி, அப்படி இல்லைன்னா வந்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். நான் அது எப்படின்னு வீடியோ சொல்லிப்போம், மொத்தம் வீடியோ பாருங்க, உங்களுக்கு புரியும். கிரியேட்டிவ் ப்ரோ, வாங்க வாங்க, எப்படியா இருக்கீங்க? ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க, டீம் ரெடி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன், டீம் ஸ்லாட் ஃபிளைட்னா எனக்கு தெரியாது. நம்ம டீம் உள்ள போய் அவனை யாராவது எல்லாருக்கும் அதை யார் யார் வரீங்க அப்படின்னு பிளான் போடுங்க. ஹவு டு ப்ரோ, வீடியோ போட்டிருக்கேன் ப்ரோ, வீடியோ போட்டிருக்கேன் ப்ரோ, டக்குனு ப்ளே பண்ணி. ஏஆர் ப்ளே பண்ணுறீங்க? ஏஆர்ல ப்ளே பண்ணுறீங்க, பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம், பாட்டேன் பாட்டேன் பாட்டேன். இது அலோடு கிடையாது, இல்லை இல்லை, அலோவ் பண்ணக்கூடாது தான் பார்த்தேன். இதுக்கடுத்து ஏஆர் அடிச்சிட்டோம், ஆகி எடுத்தது கிக் அவுட் பண்ணி விட்டலாம். கமெண்ட் மக்களை லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ண மக்களை கிரிட்டு கெட்டு பண்ணுங்க. லைக் பண்ணாம யாரா பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ப்ரோ. லெட்ஸ் கோ ஃபார் 100 லைக்ஸ். 100 லைக் இன்னைக்கு 1 hour-க்குள்ள போகணும்னு ஆசையா இருக்கு, போயிடலாமா? 100 லைக் ரொம்ப ஈஸியா போயிடலாம், அதுக்கடுத்து தான் லேட் ஆகும். அப்படியே 100 லைக் கிரிட்டு கிட்டு போட்டுவிட்டீங்கன்னா ரொம்ப சௌகரியமா இருக்கும், போட்டுவிடுங்களா? கிரிட்டு கிட்டு பண்ணுங்க கைஸ், உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் இருக்கேன், சப்போர்ட் பண்ண நீங்க இருந்தா போதும் எனக்கு, பண்ணிவிடுங்க கைஸ். நம்ம ஃபேமிலி கிரிட்டு கிட்டு பண்ணலாம். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான். என்னடா இது, அந்த வீடியோ லிங்க்கு லைவ்ல அனுப்ப வா ப்ரோ. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அந்த வீடியோ லிங்க்ல அனுப்ப வேண்டாம், வீடியோ லிங்க் அனுப்ப வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இருக்கட்டும் இருக்கட்டும், அது வீடியோ சேனல்லே இருக்குல்ல, பிரச்சனை இல்லை, நான் வேற சேனலா, இது நம்ம சேனல் தானே. அந்த லிங்க் இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ, நீ வீடியோ விசிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ, சேனல்ல தான் ப்ரோ இருக்கு, நீ வீடியோ விசிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஐஎஸ்டி கிளா எடுத்துக்கோங்க போய், விஜய் ப்ரோ 8 கிலோ எடுத்துக்கோ, 1 நைஸ், வேற மாதிரி. கிரேசி ப்ரோ 2 கில்லு, மடகாஸ்கர் ப்ரோ 7, ஓகே நைஸு. ஒன்னா 9 கில்லு, நந்தா ப்ரோ 9 கில்லு எடுத்துருக்காரு, இவர் தான் ஐஎஸ்டி கில்லு போல. ஆமாம் ப்ரோ, இவர் தான் ஐஎஸ்டி. ஓட்டு ஒன்னா ஜஸ்டின்ஸ்ல தப்பிச்சு ஓட்டே இருக்கிற ப்ரோ, ப்ரோ அடியும் ப்ரோ, 9 கிலோட தாண்டே மாடிக்கு, அதுக்குள்ள ஆளாளுக்கு 10-15 கிலோ எடுத்துருவாங்க போலயே. இப்போ வேமாடி ப்ரோ, ஐயோ என்ன ப்ரோ, 9 தொடவே, 9 தாண்டே முடிக்காரு. ஏ மேடி ஓபி 9 கிலோ எடுத்துட்டார் ப்ரோ, மிஸ்டர் மேடி ஓபி 9 கிலோ. 1 HP, 2 இருக்கு, 1 HP. ஓன்னா 10, வேற லெவல், வேற லெவல் ஸ்னைப்பு, வேற லெவல் போல்ட்டே. கமான் கைஸ் பார்த்துட்டு யாரா லைக் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க ப்ரோ. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து இறாங்கல் போட்டலாம் மக்களை, கிரிட்டிட்டு பண்ணுங்க கைஸ். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து இறாங்கல், இதுக்கடுத்த பிரேஸ் மேட்ச் எடுத்து அகைன் வந்து திரும்பி கொண்டு வருவேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து வா ஃபாலோ பண்ணுங்க, எப்போ இருக்கும் ஏது இருக்குன்னு தெரியாது, ஆனால் இருக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக இருக்கும். அடுத்த 5K ரீச் பண்ணக்கப்புறம் ஒரு டோர்னமெண்ட் இருக்கும், இல்லை வந்து ஃப்ரீ அண்ட் பிரேஸ் மேட்ச், ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேஸ் மேட்ச் இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, மிஸ் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக. ரொம்ப பயங்கரமாக இருக்க போது நம்ம சேனலில் கிரிட்டு கிட்டு பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் போடும் சப்போர்ட்டே போதும் ப்ரோ, கிரிட்டு கிட்டு பண்ணிடுவோம். வயக்கம் ப்ரோ லைவ் போடலையா? போடுவார் நினைக்க, 5 மணி போடுவார் நினைக்கிறேன், வெயிட் பண்ணலாம். 5 மணி போடுவார் ப்ரோ, 5 மணி போடுவார் நினைக்கிறேன், ஐ திங்க் வெயிட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். 14 கில்லு விஜய் ப்ரோ, 14 கில்லு எடுத்து விட்டார், முதல்ல எடுத்து பிடிச்சிட்டா. ஓஎம்ஜி விஜய் வாழ்க, கிரிட்டு கிரிட்டு கேஷ். மேடி ஓட் மைடி மேடி மிஸ்டர் மேடி ஓட்டி பார்த்தீங்கன்னா 12 கில்லு, மடகாஸ்கர் ப்ரோ 9, நந்தா ப்ரோ 11, கிரேசி 7, கார்த்தி ஓபி 9 எடுத்திருக்காங்க, விஜய் ப்ரோ ஒரு 5. இருப்பையாரே வாயிலாக மடிக்க, என்ன ப்ரோ எல்லாமே குழப்பிகளை பிடிச்சிருக்காரு. ரிஜி ஸ்ரீ சன், ரிஜிக் ஸ்ரீ சஸ்னா, ஐயோ 6 கிலோ. கிக் அவுட் பண்ணலாம்னு பார்த்தேன், அதுக்குள்ளே எம்டு ப்ரோ மாட்டாப்ல, சரி ஓகே பிரச்சனை இல்லை. ரூம் மேட்ச் எப்போ ப்ரோ வந்தால் ரூம் மேட்ச் ப்ரோ ஓடிட்டுருக்கேன், 5 மணி அந்த ஆயிடுச்சு ப்ரோ, இறங்கல் போட்டலாம், இறங்கல் போட்டலாம், வாங்க போட்டுரும், இறங்கல் போட்டலாமா? 5 மணிக்கு ஸ்டார்ட்டு, ஐடி பாஸ் வரைக்குமே அனுப்பி போட்டுதேன். உடைய மக்களை, உடைய மக்களை, மொதல் மேட்ச்சு காமன் நேரம் டைம் இருக்கும், ஆனால் ஃபுல்லாகிருச்சு. ஸ்லாட் வேணும்னா உடனே பிடிச்சிங்க, டீமோட வரீங்கன்னா ஸ்லாட்டை உடனே பிடிங்க, ஏன்னா ஸ்லாட்டு கிடைக்கலன்னா நிர்வாகம் பொறுப்பு கிடையாது, கிக் அவுட் கிடையாது. இது வந்து ஓப்பன் ரூமே, எல்லாருக்கும் உரிமையானது, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா நீங்கள் அப்போனா உங்களுக்கு இந்த ரூம் உரிமை இருக்குது. யாருனாலும் வரலாம், கிக் அவுட் பண்ணவே மாட்டோம், யாரையும் பண்ண மாட்டோம். உங்களுக்கு ஸ்லாட்டு வேணும், நான் டீமோட தான் வரேன்னு நினச்சிங்கன்னா ஐடி பாஸ் போட்டோன்னே உள்ள வந்து உட்காந்துருங்க, ஒரு வழி தான் என்னால் பண்ண முடியும். ஒரு டிப்ஸ் என்னால் கொடுக்க வேண்டியது ஒரே டிப்ஸ் தான், அண்டு ஐடி பாஸ் போட்டாச்சு 4708, ஓகே 4708245. மாடரேட்டர் பவன் ப்ரோ அடிச்சுடு ப்ரோ, 4708245.
மெம்பர்ஷிப் பாரு ப்ரோ, மெம்பர்ஷிப்பா? யார் யா போட்டது? ஒன்னும் ப்ரோ, யார் ப்ரோ போட்டது? ஜாமான் ப்ரோ. தேங்க்யூயா, 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 தேங்க்யூயா மெம்பர்ஷிப் போட்டதுக்கு நன்றி மக்களே. கிரிட்டிக்கிட்டு பண்ணிடுவோம், கிரிட்டிக்கிட்டு பண்ணிடுவோம். மெம்பர்ஷிப் போட்டதுக்கு கூடாய் கூட நன்றி, கூடாய் கூட நன்றி. கிரிட்டிக்கிட்டீஸ் ப்ரோ, ஐடி பாஸ்வேர்ட் ஒரு போடுங்க ப்ரோ. ஐடி பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அகில் ப்ரோ 4708245 பாஸ்வேர்டெல்லாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன மாரேட்டர் காணும்? மாரேட்டர் மெம்பர்ஷிப்னா என்ன? பக்கத்தில் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு கலர் மாதிரி வரும். மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது எப்படி சொல்ல, உங்களோட மெசேஜை தனியாக தூக்கி காட்டுறதுக்கான ஒரு இது. நான் இதில் வந்து முக்கியமான ஒரு பதவியில் இருக்கேன், இந்த சேனலில் முக்கியமான ஒரு பதவியில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிக்கோளை காட்டுற மாதிரி. அது எப்படி இப்படிதான் எப்படி சொல்லணும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் மெடல் வரும், எனக்கு அது மட்டும் தான் தெரியும். கமான் மக்களை லைக் பண்ணாமல் பார்த்தீங்க, லைக் பண்ணு ப்ரோ. என்ன ப்ரோ 40 லைக் தான் வந்துருக்கு ப்ரோ? லைக் பண்ணாமல் பார்த்தீங்க, லைக் பண்ணுற மக்களே. என்ன மக்களே, லைக்கே போட மாட்டேங்கிறீங்க? போட்டுட்டு மக்களுக்கு காசாக பண்ணமா? ஒரு லைக் தானே, ஏதோ ஆசைக்கு லைக்கு கேட்க அதுவும் போட மாட்டேங்கிங்க பார்த்தீங்களா? இங்கே 40 தான் இருக்கு, கூடுமா? ஒரு கூடுமான்னு பார்ப்போம் மக்களே. போட்டுவிட மக்களே 25 பேர் பார்க்கிங்க. கிரிட்டன் தான் இப்படி இப்படி தொட்டு இப்படி தொட்டு விடுங்க, கிரிட்டு தொட்டு விடுங்க. லைக்கு கூட மடிக்கி, கூட மடிக்கி, என்ன கூடையே மடிக்கி பார்க்கல. கிரிட்டுக்கிட்ட போட்டு விடுங்க. சின்ன 25 பேர் பார்க்கிங்க, அப்படி ஒரு லைக்கை போட்டிங்கன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். என்ன லைஃப் கூடையே மடிக்கி மக்களே. என்ன தூங்கிட்டாங்களா? ஹலோ, ஆர் யூ தேர் கேஸ்? லைக் போடுங்க கேஸ். ஐயோ என்ன கூடையே மடிக்கி. ஆ ஆ போட்டாங்களா? இல்லை எல்லாரும் போட்டவங்களா? அவரால் கமான் கேஸ் பார்த்துட்டு ப்ரேஸா, ப்ரேஸா இல்லையே, ப்ரேஸ் இல்லை. தாத்தா கேமிங் பிடி, தாத்தா கேம் பிடி, தாத்தா கேமிங்கா ப்ரோ? எல்லாரும் ப்ரோ நீங்கள் பேர் வித்தியாசமாக இருக்கு. பிடியா தாத்தா கேம் ப்ரோ? ஹாய் ப்ரோ, நான் ஃபேமிலி புதுவர் வந்திருக்கீங்க. ஆனால் பேர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தாத்தா கேமிங், ம், நைஸு. ஹா ஷோ தட் ஃபயர் ட்ராகன், ஓகே பார்த்துருவோம், பார்த்துரும், பிரச்சனை இல்லை. கமான் மக்களை லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுறோம் ப்ரோ. நம்ம ஃபேமிலிக்கு புது வரவும் வந்துட்டுருக்கு. மிஸ்டர் மேடி அவுட் டு ரிஜிஸ்ட்ரேஷன் டோர்னமெண்ட் வீடியோ போட்டிருக்கோம் ப்ரோ, வீடியோ விசிட் பண்ணி பாருங்கள். வீடியோ போட்டிருக்கேன், வீடியோ விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளேஷன் கிடச்சிடும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ தெளிவாக போட்டேன். ஸோ வந்து உங்களுக்கு டவுட்டே வராது, டவுட்டே வராது, அந்தளவுக்கு தெளிவாக போட்டேன். அதெல்லாம் கவலைப்படாங்க, ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கமான் மக்களே, ஒடைய மக்களை, ஒடைய மக்களை கிரிட்டுக்கிட்டு வாங்க, கிரிட்டுக்கிட்டு. 6 மணிக்கு ஜி, 6 மணிக்கு, 5 மணிக்கு, 5 மணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மிராமரில் இறங்கல் ERANGEL ஐடி மொத மேட்ச் குரூப்பில் போட்டுட்ருமா? 4708245 கமான் மக்களை, ஒடைய மக்களை கிரெடிட் பண்ணுங்க. என்ன சூப்பர் சேட்டா? யோ என்னையா சொல்ற சூப்பர் சேட்டா? என்னையா, தேங்க்ஸ் ஃபார் சூப்பர் சேட். நீங்களே இப்போ அனுப்பிவிட்டு நீங்களே டேங்க் சொல்கிறீங்க. யோ டேங்க்யா, சாரியா, பார்க்கலையா? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியா, லேப் வந்துடும், லேப் வந்துடும் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்யா ஜாமான் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச்யா, தேங்க்யூ ஸோ மச் சார்லிங், தேங்க்யூ, 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 வெரி வெரி தேங்க்யூ ப்ரோ. ஐடி அதை வீட்டு எடிட் பண்ணிவிடு ப்ரோ. ஐடி ஜாமான் ப்ரோ, அதை ஐடியை டெலிட் பண்ணிவிடு ப்ரோ. வேறு ஐடி வந்து என்ன டெலிட் பண்ணிவிடு ப்ரோ. ஹாய் செக் சூப்பர் சேட் பார்த்தையா, பார்த்தையா ஜாமான் ப்ரோ? அவளே அனுப்பி அவரே செக். இதில் டோர்னமெண்ட் புக் பண்ண முடியாது பிகாஸ் ஐபேட் ப்ரோ. ஒன்றும் ப்ரோ, ஓ ஐபேட் ப்ரோக்கு உங்களுக்கு டிடிஎம் டோர்னமெண்ட்லாம் வரும் ப்ரோ, வெயிட் பண்ணுங்கள், கவலைப்படாங்க ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து டிடிஎம் டோர்னமெண்ட்லாம் வச்சிடலாம்.
உங்களுக்கு அந்த மாதிரி மேட்சஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு. அடுத்தது கவலைப்படாங்க. ராக்கி கேமிங் வைட்டி, ஹாய் ப்ரோ, வாங்க ப்ரோ பார்க்க, சமைச்சாலும் புது உறவாக இருக்கீங்க அப்படின்னு லைக் போட்டுட்ருப்போம். பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும் பாருங்கள், கிரிட்டு கிட்டு ஆட்டி விட்டுருங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கிரிட்டு கிட்டுன்னு வரும். மஜா பண்ணிடும். டிடிஎம் ரூம், டிடிஎம் ரூம் முடிஞ்சிது ப்ரோ, 5 மணி ஆச்சுல, அதெல்லாம் முடிஞ்சிது ப்ரோ. அகைன் கொண்டு வந்துடலாம் ஈவினிங் லைட் சைவ், நம்ம வந்து லைவ் எண்டிங்கில் பார்த்துக்கலாம். ஓகேவா, டிடிஎம் போடலாம், நைட் எண்டிங்கில் போட்டோம் ப்ரோ. ஸ்டார்ட் ப்ளேஸ் ப்ரோ, டைம் இருக்குது ப்ரோ, 5 மணிக்கு தான் ப்ரோ ஸ்டார்டிங்கு. மொதல் மேட்ச்சில் கண்டிப்பாக டிலே ஆகும், 5 மணிக்கு தான் ஸ்டார்டிங்கு. எப்போ ப்ரோ ஸ்டார்ட்டு? 5 மணிக்கு தான் ப்ரோ, கொஞ்சம் டிலே ஆகும். ஹாய் ப்ரோ, அங்கிட் ப்ரோ, அங்கிட் ஜிஎஃப்எக்ஸ், ஹாய் ஹாய், ஹவ் ஆர் யூ ப்ரோ? நான் லாக் அவுட் பண்ண வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? வேறு ஐடியா? நெட் ஆஃப் பண்ணியா? நெட் ஆஃப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணியா? நெட் ஆகின் லாகின் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக லாகின் பேஜ் வந்துடும். லாகின் பேஜ் வந்ததுக்கப்புறம் நீ வந்து இது பண்ணிக்கோ, நெட் ஆஃப் பண்ணிட்டு லாகின் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆயிரும். லாக் அவுட் ஆனதுக்கப்புறம் வெளியே வந்து ஃபேஸ்புக்கில் கனெக்ட் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோ. கௌதம் ப்ரோ, கௌதம் ப்ரோ ஹாய் ப்ரோ, வி கௌதம் ப்ரோ ஹாய் ப்ரோ, பார்க்க புது வர மாதிரி இருக்கேன், அப்படி பக்கத்தில் இது பண்ணிடும் ப்ரோ, அப்படி பக்கத்தில் பில்லா கேட்டுருக்கும் ப்ரோ, அப்படி தொட்டு விட்ருங்க ப்ரோ, அப்போ தான் ப்ரோ டக்கு டக்குன்னு வரும். கிரிட்டு கிட்டு நம்ம மனோடிக்ஸ்லாம் வரும், டெய்லி ரூமாக சென்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரேஷ் மேட்ச்லாம் இருக்குது, டோர்னமெண்ட் இருக்குது, எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு எக்கச்சக்கமாக இருக்குது, ஃபன்னு பயங்கரமாக இருக்கும். அப்படி ப்ரோ என்னால் சூப்பர் சேட் பண்ண முடியாது ப்ரோ. ஓகேடா, நான் ஒன்றுமே கேட்கலடா. பரவாயில்ல, லெட்ஸ் கோ ஃபார் 100 லைக் மக்களே, 100 லைக் ரீச் பண்ணு மக்களே, டக்கு டக்குன்னு போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்குறேன் மக்களே. ஓகே ஓகே மக்களே, ஓகே ப்ரோ. கிரிட்டிக் ப்ரோ, கௌதம் ப்ரோ புது வரவே. அப்பா நம்ம ஃபேமிலிக்கு இப்போ ரத்தம் ஒரே ரத்தமாக இல்லைனாலும் வேறு ரத்தமாக இருந்தாலும் நம்ம ஃபேமிலி எல்லாம் வேறு ரகம் ப்ரோ, வேறு ரகம். ஓஎம்ஜி ஃபேமிலினா சும்மாவா? ராகுல் ப்ரோ ஹாய் ப்ரோ, அப்படியே பா லைக் போட்டு ப்ரோ, லைக் போட்டு. ராகுல் ராமர் புது புதன்மா இருக்குது, புது வரவா ப்ரோ? நீங்கள் புதுசாக இருக்கிற ப்ரோ ப்ரோ, பார்க்க புதன்மா இருக்கீங்க, உங்களை பார்த்ததே இல்லையில கமெண்ட் செக்ஷனில். கமெண்ட் மக்களே லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுற மக்களே, லெட்ஸ் கோ ஃபார் 100 லைக். நேற்று நிமிஷம் இருக்கா? 4 நிமிஷம் தான் இருக்கா? 6 நிமிஷம் தான் இருக்கு, டக்குனு விடுங்க. 6 நிமிஷம், மொதல் மேட்ச்சு நாசமாக போச்சு. மொதல் மேட்ச்சுக்கு என்ன ரொம்ப கம்மியாக வந்திருக்காங்க. 5 மணிக்கு வருவாங்களே. ஐயோ இவரை வச்சுக்கிட்டு நான் லாக் அவுட் நெட் ஆஃப் பண்ணி லாக் அவுட் பண்ண உள்ளே போச்சேண்ணா, அப்போ தான் வெளியே தள்ளி விடும். அட சண்டாலா, ஓஎம்ஜினா சும்மாவா? ஆமாம், ஓஎம்ஜினா சும்மா தான். ஐ ஹாவ் கம் பிஃபோர். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, பராட்டியா ப்ரோ? ப்ரோ பழைய சப்ஸ்கிரைபர் தானா? ஓகே ஓகே, பார்க்க புதான் மாதிரி டக்குன்னு பார்க்க. ஹாய் ப்ரோ தீனா ப்ரோ, ஹாய் ப்ரோ, வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, அப்படி லைக் பண்ணாமல் லைக் பண்ணுறோம் ப்ரோ, கிரிட்டு கிட்டு பண்ணிடு ப்ரோ. இவரை வச்சுக்கிட்டு என்ன பண்ண, வெளியே வந்துடுவாருன்னு நினைக்கேன். அதான் அது வச்சுக்கிட்டு நான் நெட்டை ஆஃப் பண்ணி லாக் அவுட் பண்ண உள்ளே போச்சுன்னா அப்போ தான் வெளியே தள்ளிவிடும். நெட்டை ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போச்சுன்னா இவர் என்ன பண்ணுற? இவர் நெட்டை ஆஃப் பண்ண உள்ளே போயிட்டு ஐயோ கடவுளே, இதை வச்சுக்கிட்டு மாடரேட்டர் வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன். கமெண்ட் மக்களை லைக் பண்ணால் பார்த்தீங்கன்னா லைக் பண்ண மக்களை, நீங்கள் போடும் ஒரு லைக்கும் மேப்பெரிய ஒரு மோடிச்சுனா இவர் கிரிட்டு கிட்டு மக்களை. இன்றைக்கி வந்து ஏதாவது ஸ்பெஷலாக ஒரு மேட்ச் போடலான்னு ஆசையாக இருக்குது. இன்றைக்கி ஒரு 8 மணிக்கான ஒரு ப்ரேஸ் மேட்ச் வச்சுருமா, டார்கெட் பண்ணுறேன், டார்கெட் கொடுக்கலாம். ஸோ டீம் கில் வந்து 20 கில் எடுத்தீங்கன்னா வரல. நெட் ஆஃப் பண்ணி தான் போனேன், நெட் ஆஃப் பண்ணி போனேன், எதுக்கியா உள்ள வர போதே, நெட் ஆஃப் பண்ணால் கேம்குள்ளேயே வராது. யாழா ஃபேஸ்புக்கு கனெக்டிங் அது அந்த இதுக்கு இருக்க மாதிரி தான் வரும். ஐயோ நச்சு, ஐயோ கடவுளே. சரி இரியா, அப்போ நான் மேட்ச் முடிஞ்சானே வெயிட் பண்ணியா, ஒரு மேட்ச் முடிகிறாய்க்கா, நான் லாக் அவுட் பண்ணி தானே வைக்க வேண்டியதானே. சரி இரீங்க, ஒரு மேட்ச்னா வெயிட் பண்ணுங்கள், இதுக்கிட்ட வெளியே போக முடியாத, வெளியே போனால் கேன்சல் ஆயிரும். நெட்டை ஆஃப் பண்ணியா? அந்த எப்படி சொல்கிறேன்னா, அந்த நெட்டை ஆஃப் பண்ணிடணும், நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஓகே ஓகேன்னு கேட்கும், உள்ளே லாகினே ஆகாது. எப்படி அவன் அப்படி தான் பண்ணேன் என் தம்பிக்கிறேன். சரி ஓகே, விடுங்க விடுங்க விடுங்க, 20 கில்லு இல்லை பார்ப்போம் எப்படின்னு தெரியல. இல்லை ஹையஸ்ட் கில்லு ஒரு 12 கில்லு எடுத்துட்டேன், ஒரு ஆள் 12 கில்லு எடுத்தால் ஏதாவது ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி பார்ப்போம் எப்படின்னு தெரியல, ஏதாவது ஐடியா பார்ப்போம். 7-8 மணி ஆகட்டும், இன்றைக்கி 8 மணி ஆகட்டும், 4:05 தானே ஆகுது. கவன் மக்களை லைக் பண்ணாமல் வேற பார்த்தீங்க, லைக் பண்ண மக்களை, நீங்கள் போடும் ஒரு லைக் மிகப்பெரிய மோட்டிவேஷன் கேஸ். நம்ம அப்படி ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும், நம்ம ஃபேமிலி வேகமாக வளர்ந்துட்டு இருக்கேன், அப்படி நீங்களும்
கைவீசம்மா கைவீசி அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போலாம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை போடு. காமன் மக்களே லைக் பண்ணாம பாத்தீங்க, லைக் பண்ற ப்ரோ. தமிழின் சூப்பர்டா, தேங்க்யூ ப்ரோ. அது காசு கொடுத்து ரெடி பண்றதில்ல, அப்படிதான் இருக்கும். சொந்தமா ரெடி பண்ண கேவலமா இருக்கும் ப்ரோ. உங்க டைம் என்ன ப்ரோ? ஏஜே ப்ரோ, மை நேம் ஏஜே. உங்க டைம் ப்ரோ ராகுல் தானே? எனக்கு தெரியும், கண்டுபிடிச்ச மாத்தீங்களா கரெக்டா? கபாசிட்டி ராகுல் தான் இருக்கு, ராகுல் தான் இருக்கும். அப்பதான் ப்ரோ ஸ்டார்ட் பிளீஸ் ப்ரோ. டைம் இருக்கு ப்ரோ, இன்னும் 3 நிமிஷம் இருக்கு ப்ரோ. த்ரீ மினிட்ஸ் மோர் ப்ரோ. மொதல் மேட்ச் இல்ல, டைம் இருக்கும் ப்ரோ. இன்ஸ்டால பீஸ்ட் ஸ்குவாடு போட்டுட்டேன். ஓகே ஓகே, ஆல்ரெடி நான் பீஸ்ட் ஸ்குவாடை வச்சு புக் பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு உங்களை வச்சு புக் பண்ணியிருக்கேன், அது என்னன்னு பாருங்க. கமாண்ட்ரி கோபி தலைவரே, கமாண்ட்ரி கோபியா, என்னாச்சு உண்மையாவா? உங்களுக்கு புரியல, உங்களுக்கேவா புரியலையா? கஜா ப்ரோ என்னையா நீங்க? வாயா உள்ள, வாயா உள்ள, வாயா. யார் வேண்டாம்னா உள்ளியா? ஹவு டு ஹவு மச் தா? 40 ப்ரோ, 40 ரூபா. ரெகுலராக வாங்குறதுனால எனக்கு 40, இல்லைனா 80 ரூபா சொல்கிறான். 80-70 சம்திங் ரெகுலராக வாங்கினீங்கன்னா 40 ரூபா. தமிழின் ரெடி பண்ணுறீங்க? இந்திக்கிறேன் நான் இந்தி, ஆனால் இந்திக்கிறேன். நான் வந்து என் தம்பி மூலமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். நான் அவன்கிட்ட சொல்லுவேன், அவன் வந்து இந்திக்கிறட்ட சொல்லுவான். ஃபஸ்ட்டு மேட்ச் ஸ்பெட்டேட்டா? புரியல, ஃபஸ்ட்டு மேட்ச் ஸ்பெட்டேட்டாவா? அப்படின்னா இல்லை, அவர் பேர் வேறு. வலை பாலா வந்தேன்னு வச்சுக்கேன், கொல்ல போகிறேன். ஆமாம் தலைவா, சரி ஓகே. நல்லாயிருக்கு, கேட்க நல்லாயிருக்கு ப்ரோ. ஐ லைக் இட், ஐ லவ் யூ ப்ரோ. பாஸ்வேர்டு 1234 ப்ரோ, 1234 1234. என்ன பண்றியா? ப்ரோ தமிழின் ரெடி பண்ண மணி என்னையா? மணியா என்னையா நீங்க மணி? யோ நம்ம பண்ண அந்த அளவுக்கு ஒருத்தர் கதையா? உங்க ப்ரொஃபஷனலா பண்றவங்க கொடுத்தாதான் நல்லா ஒருத்தா பண்ணுவாங்க, அதனாலதான். வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஃபயர் டிராகன். ஓகே ஹேக்கர் இருக்கலாம் பாருயா, ஹேக்கர் நியூ ஐடி. ஓகே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வேண்டாம் வேண்டாம், இருக்கட்டும், வேறு வழி இல்லை. இல்லை ஸ்பெட்டேட்டுக்குள்ள ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. வந்துட்டாடா மாறம் மாறம் பேர், அப்புறம் பார்த்துலாடா. லவ் யூ டூ ப்ரோ. என்னையா வைக்கமா? என்னையா வைக்கமா? பசங்க பொண்ணுக்கு தான் சொல்லணுமா? பசங்க பசங்க சொல்லக்கூடாதா? என்னையா நீ டீம் பீஸ்ட் ஓபியா? வீட்டில் போடுவாங்க காப்பியா? இந்த ஓர் ப்ரோ நீங்க தூத்துக்குடி ப்ரோ? நான் தூத்துக்குடி. நீங்க ப்ரோ அது எப்படி வேணும் பீஸ்ட்? ஓகே என்னன்னு பாக்குறேன், உங்களுக்கு ஓகே நான் பாக்குறேன், என்னன்னு பாக்குறேன். ப்ரோ ஸ்லாட் நம்பர் 2 வேற ஸ்லாட்டுக்கு போக சொல்லுங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, இது ஓப்பன் ரூம் மேட்ச் ப்ரோ. ஒரு நிமிஷம், என்ன ப்ரோ இது சவுண்டு பயங்கரமாக இருக்கு ப்ரோ. இது ஓப்பன் ரூம் மேட்ச், அதனால பார்த்தீங்கன்னா ஃபயர் டிராகன். இது ஓப்பன் ரூம் மேட்ச், யாரையும் கிரிக்கெட் பண்ண முடியும் ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஃபயர் டிராகன் ப்ரோ. ஹாய் ப்ரோ, விளாடுங்க. டோர்னமெண்ட் டேட் ப்ரோ, டோர்னமெண்ட் டேட் வந்து வெள்ளி சனி திங்கள், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை திங்கக்கிழமை ஃபைனல் இருக்கும். மொத்தமே 3 நல்ல டோர்னமெண்ட் முடிஞ்சிடும். டேட்டை வந்து டேட்டு அண்ட் எப்படி செலக்ட் பண்ண, எத்தனை பாயிண்ட், டின்னருக்கு எவ்வளோ பாயிண்ட், கிள்ளிக்கு எவ்வளோ பாயிண்ட் அப்படிங்கிறத நோட்டீஸ் ஒரு நோட்டீஸ் போடுவேன். ஸோ இன்ஸ்டாகிராம்லையும் போடுவேன், நம்ம யூடியூப்லேயும் போடுவேன். அதனால் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறது பெட்ரி. நான் வாட்ஸ்அப்பில் போட்டால் உங்களுக்கு வராதில்ல, அதனால் இன்ஸ்டாகிராமில் போடுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீன் பாட்டா ப்ரோ? மீன் பாட்டு ப்ரோ, நீ பாட்டாயா? சரி ஓகே ஓகே, இருந்துக்குவேன் இருந்துக்குவீங்க. நம்புற மாதிரி இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. கள்ளக்குறிச்சி ப்ரோ, கள்ளக்குறிச்சியா? அது எங்கே இருக்கு? எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன். அப்படியா? நான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. கமெண்ட் மக்களை லைக் பண்ணாம பாத்தீங்க, லைக் பண்ண மக்களை. நீங்கள் போடும் ஒரு லைக்குமே பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்க வேண்டும். கிரெட்டு கேட்டு பெரிய ஆள் ஆனவனே கிரெட்டுனே. ஓ அவரா? அவர் பெரிய ஆளாச்சே. சப்ஸ்கிரைபரா? சப்ஸ்கிரைபர்லாம் நான் இந்த இடத்துக்கு நிற்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு கிரெட்டு கேட்டு நீங்கள் தூக்கி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம பிரதரு, நம்ம உடன்பிறப்பு, உடன்பிறவா உடன்பிறப்பு. சப்போர்ட் பண்ணீங்க, நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவோம் நமக்குலாம். உங்களுக்காக நான் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறேன், நான் ரெடி. சப்போர்ட் பண்ண நீங்கள் ரெடியா? சக்தி கேமிங் ஹாய் ப்ரோ, சக்தி கேமிங் ப்ரோ ஹாய் ப்ரோ. பார்க்க புதால் மாதிரி இருக்கீங்க. கிரிட்டிக்கிட்ட ஒரு லைக்கை போட்டு பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும் ப்ரோ, அதை ஆட்டி விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்லாம் டெய்லி வரும் ப்ரோ.
How are you doing RP? Are you doing RP? Bro, live பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இது வரும்ல ப்ரோ, என்ன சொல்ல பாயிண்ட்ஸ் வரும்ல, அந்த பாயிண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து டாப் டென்னுக்குள்ளே வரணும் ப்ரோ. லைவில் வந்து நீங்கள் பாயிண்ட்ஸ் லைவ் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வரும், அந்த பாயிண்ட்ஸில் நீங்கள் டாப் டென்னுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராயல் பாஸ் கிவ் வே. ஓகேவா? கமான் மக்களே, இல்லை டாப் த்ரீ, டாப் த்ரீ, டாப் ஃபைவா சொன்னேன், டாப் டென்னாக சொன்னேன், டாப் த்ரீ தான், டாப் த்ரீ தான் மாற்றி சொல்லிட்டேன். டாப் த்ரீ, டாப் த்ரீயில் வந்து மாட்ரேட்டர் கிடையாது, அதனால் நீங்கள் மாட்ரேட்டர் கணக்கு வைக்கணும், மாட்ரேட்டர் கிடையாது. இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் சீசன் திரும்பி, இந்த சீசன் முடிஞ்ச அப்புறம் நெக்ஸ்ட் சீசன் திரும்பி போடுவேன் கிவ்வே, அந்த கிவ்வேல கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஐயோ ட்ராகன் காலி, ட்ராகன் காலி அவ்வளோதான், டான்ஸ் ஆடிட்டு உள்ள வந்தார். சரி, ஒரு அஞ்சாறு கில் அடிப்பாருன்னு நம்பினேன், மொத ஆளே அவர் தான் பெட்டி. ஃப்ரீ ட்ராகன் ப்ரோ, ஃபயர் ட்ராகன் ப்ரோ, என்ன ப்ரோ நீங்கள் நான் எவ்வளோ பில்டப் போட்டுருந்தோம் உங்களாச்சு, என்ன ப்ரோ நீங்கள் மொதாலே நீங்கள் தான் செத்துருக்கீங்க. அது இப்போ இந்த கேட்கணும், இப்போ ஃப்ரீ ஃப்ரீ ட்ராகன் ஃபயர் ட்ராகன் வச்சு கூப்பிட்டு கேட்கணும், இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இப்போ இந்த நிலமையில நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, மொதாலாம் செத்துருக்கீங்க, நீங்கள் அழுகுறீங்க, உங்கள் கண்ணில் அழுக தெரியுது, அழல சார், நீங்கள் அழுகுறீங்க சார், அழுகினாலும் ரொம்ப மாற ப்ரோ. பிங்க் ஸ்குவாட் காமிங்க ப்ரோ, பிங்க் பிங்க் ஸ்குவாடா, அப்படி வந்திருக்கா ப்ரோ, எதுவும் ஸ்குவாடு புது ஸ்கோட் மாதிரி இருக்கு சொல்ற பார்த்தா ப்ரோ. ஸ்லாட் நம்பர் சொல்லுங்க ப்ரோ, ஸ்லாட் நம்பரு பிங்க்ன்றாங்க, புதுசா ஸ்குவாட் எதுவும் வந்திருக்கா இல்லையே ப்ரோ, ஸ்லாட் நம்பர் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ டைசன் ப்ரோ, ஸ்லாட் நம்பர் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்லி ஒன் மேட்ச், ஒன்லி ஒன் மேட்சா? நண்பா டீம், நண்பா டீம் ப்ரோ, நண்பா டீம் ப்ரோவா? வெங்கட் ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க, ஐயோ மெசேஜ் இவ்வளவு மெசேஜ் பார்க்கவே இல்லையே. ஒன்னும் ராஜசேகர் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, சாரி ப்ரோ மெசேஜ் பார்க்கல ப்ரோ, ப்ரோ இன்ஸ்டாலாம் அனுப்பிட்டேன் ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ பார்க்குறேன் ப்ரோ. ஹாய் ப்ரோ ராஜசேகர் ப்ரோ, ஹாய் ப்ரோ, சாரி ப்ரோ, சாரி ப்ரோ மெசேஜ் கவனிக்கல, சாரி 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 சார். டெய்லி ராயல் பாஸ் கிவ்வேயா ப்ரோ? இல்லை ப்ரோ, டெய்லி கொடுக்குற அளவுக்கு அப்படி கொடுத்துட்டேன்னா வீட்டை தான் ப்ரோ விற்கணும், கொஞ்ச நாள் கழிக்க வேணா வெயிட் பண்ணுங்க, வீடை விற்றுரும், நீ சப்போர்ட் பண்ணுங்க கரெக்டாக, வீடு வீடை விற்றுட்டு அப்படி எல்லாத்துக்கும் கிவ்வே கொடுத்துட்டு நடு ரோட்டுக்கு போயிட வேண்டியது தான். லோ ப்ரோ நோ டெய்லி எம் த்ரீ ஓ நோ டெய்லி ஓ யா செத்து பின் ஸ்கோர் பிகாஸ் செத்து பின் ஸ்கோரா பின் ஸ்கோர் அப்படின்னா ப்ரோ ஸ்லாட் நம்ம தெரியாதா ப்ரோ? ப்ரோ நண்பா டீம் டோர்னமெண்ட் வரலாமா? நண்பா டீமா? நண்பா டீம் நண்பன் கேம் இல்லையா? யாரு என்னோட மெசேஜ் பாருங்கயா, பார்த்துட்டியா பார்த்துட்டியா எங்கே மிஸ்டர் மேடியா? டீம் நம்பர் எத்தனை? அவர் ஒன்று தெரிய பண்ணாரு ஒன்றும் ஓகே, ஃபைட்டை பார்ப்போம் மக்களே, கமெண்ட் செக்ஷனில் பார்க்காம அப்படி ஃபைட்டை பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. நீங்கள் நினைக்கிங்க என்னோட மெசேஜ் பாருங்க, என்னையா மெசேஜ் பண்ணீங்க, இருங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியா, ஒன்லி ஒன் மேட்ச், அதான் ஒன்லி ஒன் மேட்ச், என்ன மேட்ச் நெக்ஸ்ட் வீக் வின் ஸ்குவாட் ஒன் மெம்பர் ஆயிருப்பதுக்கு ஓ நோ, வாய்ப்பு இல்லை ரசா, வாய்ப்பு இல்லை. வைரஸ் டீமா? வைரஸ் டீம் எங்கே இருக்கு? வைரஸ் டீம் இருக்கு பார்ப்போம். ஓகே ஒன்னாம் தேதி ஒரு காலி, 22 காலி நினைக்க, 22 எதுக்கு தனியாக வந்தாருன்னு தெரியல, எதுக்கு தனியாக வந்தாரு, டீமை காணும் அவங்க டீம் மட்டும் காணும், அவ்வளோதான் காலி நினைக்க. 20 சுத்து போட்டாங்க, சுத்து போட்டாங்க, சுத்து போட்டாங்க, அவ்வளோதான் மறுக்கியா, அவ்வளோதான் போட்டேன், பொட்டி போட்டாங்க, டாட்டா பாய் பாய் செல்லா அப்படின்ட்டாங்க. ஒன்றும் தனியாக வந்து ரொம்ப தப்பாக போச்சேன், அவங்க டீம் மட்டும் இங்கே, இன்னொரு ஆள் இங்கே தான் இருக்கேன் பிரச்சனைக்கு, இன்னொரு ஆள் காத்தி ப்ரோ இங்கே, எல்லாமே தனித்தனியாக இருக்காங்க, எல்லாம் இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஆள், இது ஆஃப்லைன் நினைக்கேன், இல்லை இல்லை ஆஃப்லைனில் உயிர் இருக்கு. ஓகே பயனராம டீமில் 4 பேர் இருக்காங்க, ஓகே நைஸு. ஓகே வேற 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 ஜுன்போ என்ன? ஓகே 23 பார்த்தீங்கன்னா ஒரு நாக்கு ஆல்ரெடி ஒரு ஆள் காலியா ப்ரோ, கௌதம் ப்ரோ காலியாட்டாங்க நினைக்கேன், ஒன்றும் பெட்டி போட்டாங்க, ரெண்டு பேரும் பெட்டி போட்டாங்க, இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க பாப்பமா? கவன் கே பார்த்துட்டு லைக் பண்ணா மாதிரி லைக் பண்ணுற மக்களே, நீங்கள் போடு ஒரு லைக்கு மேப்பெரிய ஒரு மாட்டி சார் கிரெட்டு கிட்ட பண்ணுங்க, நான் போட்டு விடுறேன் ப்ரோ, ஒன்றும் போட்டு விடு ப்ரோ, எனக்கே வழி இல்லை ப்ரோ, எனக்கே ராயல் பாஸ் போடாமல் வழி இருந்தால் வழி இல்லாமல் அழைஞ்சிட்டு இருக்கேன், நீங்கள் வேற ஏன் ப்ரோ எல்லாமே சேனலுக்கே போட்டு போட்டு பண்ணிகிட்டு இருக்கேன்னா, எனக்கு கூட போட வழி இல்லை, நான் போடணும்னு நினச்சா போட்டுருவேன், அது எதுக்கு அந்த காசை உங்களுக்காவது பண்ணலாம். வைரஸ் வைரஸ் கவுரி, வைரஸ் கவுரி மட்டும் தான் இருக்காங்க, வைரஸ் டீமில் வந்து ஒரே ஒரு ஆள் தான் வந்திருக்காரு, ஒன்றும் வைரஸ் டீமில் ஒரு ஆள் தான் வந்திருக்காங்க. கார்த்தி, கார்த்தி ஓபி என்ன நாக்கா இருக்காங்க, நைஸு, கார்த்தி ஓபி முடிக்க போகிறான்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் கதம் போகையா? ஐயோ நாளாக நம்ம டீமா வாத்திரி ஐடா, இது வாத்திரி ஐடி டைமர், இப்போ இந்த காலி வாத்திரி ஐடி முடிச்சிருவாங்க நினைக்கிறேன், வாத்திரி டைமர் முடிச்சிருவாங்க நினைக்கிறேன், 24 யாராக இருந்தாங்க
ஜம்பனிட்டு தான் அடிச்சாரு. ஒண்ணா ஆள்ல கேக்குது ஜம்பனிட்டு முதல்ல அடிச்சிட்டாங்களா யாரு அது? கமெண்ட் மக்களை லைக் பண்ணாம யாரா பாத்தீங்க லைக் பண்ணு ப்ரோ. கார்த்தியோ போய் அவ்வளவுதான் மறக்கியா போல்டா. ஐயோ டிபி எல்லாம் வச்சிருக்காரு கையில, டிபி எல்லாம் வச்சிருக்காரு ப்ரோ. ஐயோ என் செல்லத்தை வச்சிருக்காரு ப்ரோ. ஐயோ கொண்டுட்டான் ப்ரோ, வாத்தி ரேடு கொண்டுட்டாரு ப்ரோ. ஓகே டேஞ்சர் சொல்ல யாரும் நாக்கிருக்கான்னு நினைக்கிறேன், டேஞ்சர் சொல்ல யாரும் நாக்கிருக்காங்களா யாரும் இல்லையா. ஓகே பிரிட்ஜ்ல இருந்து, ஓகே பிரிட்ஜ் சைட்ல இருந்து ஒரு டீம் இருக்கு. அந்த மிலிட்டரி பேஸ்ல பாத்தீங்கன்னா இங்க பத்தமான டீம் என்ன நாக்கு விழுந்துட்டு இருக்கு. யாரே ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்களா இல்ல ஃபைட் முடிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஃபைட் முடிஞ்சிட்டு மக்களே, ஃபைட் முடிஞ்சிட்டு கிரிட்டிக்கிட் பண்ணியாச்சு. ஓகே டிஜி டிஜி கேடி அவ்வளவுதான், டிஜி கேடியும் காலின்னு நினைக்கிறேன். இந்த வரட்டாரம் சுடுறா மச்சான். மேடு வெட்டி எங்க பாட்டேன். ஐயோ மேடி மிஸ்டர் மேடி வெட்டி, ஐயோ அஞ்சு கில் எடுத்துருக்காரு இவரெல்லாம் கொண்டான்னா. ஐயோ ப்ரோ கொஞ்சமா கில் எடுத்துருக்கேன் ப்ரோ, அவரை கொண்டாய் ப்ரோ கொஞ்சமா காப்பாத்து. ஐயோ டிஜி கேடி அவங்க டீம் அடிச்சு ரிவெஞ்ச் எடுத்துட்டு இருக்காங்க. 24 நம்ம டீம்ல ரெண்டு பேரும் சுத்து அடிச்சு போட்டாங்க. டே என் டீமே எவ்வளவு தைரியம் தான், என் டீமை கொள்ளுங்க விட மாட்டான்டான்னு கொள்றாங்க. கிரிக்கெட் பண்றாங்க அதுல மேடி ஓபி, அவர் தான் 1v3 அடிச்சுட்டு வந்தாரு. அவரையும் போட்டு வச்சு வச்சு உரி உரி உரிக்கிறாங்க யாருக்கிட்ட அப்படின்ட்டு. ஒன்னும் பாண்டவர் அங்கிருந்து அடிச்சுட்டு இருக்காரு. பாண்டவர் அழிச்சு விட்டாரு, பாண்டவர் ஒரு ஆள் அழிச்சு விட்டாரு. படிக்கு பண்ணி ஒரு ஆள் வாங்கியிருக்காங்க, இந்த ஒரு ஆள் வாங்கணும் படிக்கு பண்ணி. வாரக்கப்புறம் வந்து எஸ் ஐட்டா கூட ஓகே தான், படிக்கு பண்ணி ரெண்டுக்கு ரெண்டு எடுத்தாச்சுன்னு போயிட்டுலாம். ஸோ 22 என்ன பண்றாங்க, 22 மூணு பேரு அப்படியே ஒரு பாம் டீம் தூக்கி போட்டாங்கன்னா நாக்கு விழுந்துடும். அந்த பாம் அவ்வளோ தூரம் ஷோ பண்ணுவாங்களா, பாம் இருக்குமா அவங்ககிட்ட. ஓகே ஆனா பாத்தீங்கன்னா அங்கிருந்து பாம்பு போட்ட மாதிரி இல்ல, இங்கிருந்து பாம்பு போடுவோம் பார்த்தா அங்கிருந்து இங்கே பாம்பு போடுறாங்க. கமெண்ட் மக்களை லைக் பண்ணாம யாரா பாத்தீங்கன்னா லைக் பண்ற மக்களே. ஒன்லி 50 ப்ரோ, என்னது 50? வாட் இஸ் 50? 50 கேயா? 50 ரூபா ஆனா இருக்கு. எத்தனை சப்பு ப்ரோ? அவர்கிட்ட என்னது ஒரு சேரல் இருக்கானே தெரியல. டி வேற வாரஸ் டைம்ல ஒரு ஆள் தான் ப்ரோ வந்திருக்காங்க. லைக் எனக்கு கம்மி இல்லை ப்ரோ, இன்னும் காமிக்குது. அது பக்கா இருக்கும், பக்கா இருக்கும். அது என்னது? ஆமாம் ஆமாம், இங்கே பிளிங்க் டீம் பிளிங்கிங் டோட்டலாக முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிளிங்க் டீம் பதில் ஃபைட் நடக்குது. ஸோ இங்கே ஃபைட் நடக்குது. 6 நம்ம டீம் மிஸ்டர் டீமுக்கும் ஃபைட் நடக்குன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் டீம் விஜய் ப்ரோவும் மிஸ்டர் கிங்கும் தனியாக மாட்டிட்டாங்க. மச்சா என்னை காப்பாற்றுங்க மச்சா அப்படிங்காங்க. ஐயோ அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சொர்க்கலோகத்துக்கு கிளம்பிட்டாங்க போலயே. ரெண்டு பேர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சொர்க்கலோகத்துக்கு கிளம்பிட்டாங்க. மீது ரெண்டு பேர் சேர்ந்து 2v2 போயிட்டு இருக்கீங்க. மீது ரெண்டு பேர் அங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க. மச்சா இங்கே ஒரு ரெண்டு அடிமை சிக்கிட்டாங்கடா ஓடியாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இங்கே ரெண்டு பேர் வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பாம்பு தூக்கி போட்டு ஒரு நாள் உள்ளதமாக தெரியல. எங்கே அங்கேயுமா டிஜி கேடி தானே? பாட்டேன். இங்கேயே வந்துட்டேன், அகே இங்கே வந்துட்டேன். காலியே பண்ணிட்டாங்களா? டிஜி கேடியா முடிச்சாங்க? ஆமாம் டிஜி கேடிக்கு வெறி வந்துருச்சு. ஏன் டீமெட்டே அடிச்சிங்க அதை விட மாட்டேன்டா அப்படின்னு இருக்காங்க. ஓ நோ, 1hp 1hp அடிக்கிறாங்க. ஓ நோ, அவர் டீமெட்டை காப்பாற்ற வந்துருக்கலாம். ஓ நோ, அவர் டீமெட்டை காப்பாற்றுருவான்னு பார்த்தேன். டீமெட்டை காப்பாற்றுற. ஓ நோ, டீமெட்டு பாண்டாபுரம் அவங்க பாண்டாபுரம் வெறித்தனம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ பாண்டாபுரமே முடிச்சிட்டாங்களே. ஒன்றும் பரவாயில்ல, சாவரக்கு முன்னாடியும் நல்ல ஒரு கேம் பிளே விளாண்டுருக்காங்க. நல்ல ஒரு கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணுறதுக்கு பஞ்சமே இல்லை, அந்த மாதிரி கொலை. யார் மேலே கேச்சு என் டீமிட்ட வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ 22 டீமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மட்டுமே நிறைய பேர் இருக்காங்க. அண்டு இங்கே யாரோ பணக்கார டிக்கெட் எங்கேயோ வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. யாரையோ போட்டு வெள்ளு வெள்ளுன்னு வெளுத்துட்டு இருக்காங்க, யாரும் தெரியல. 22 டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் அண்டு 18 டீமில் 3 பேர். இப்போ ரெண்டு பேருக்கு ஃபைட் நடக்கிற வாய்ப்பு இருக்குது, ஹீல் பண்ணிட்டு ஃபைட் எடுப்பாங்க நீங்கள். ஸோ ஓப்பனில் பார்த்தீங்கன்னா நிறைய நாக்கு விழுந்துட்டு இருக்கு. என்ன ஆச்சு இந்த லவ்? ஒன்றும் ரவுடி ஓபி வந்து நாக்காயிருக்காரு. அவர் டீமெட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் நாக்காயிருக்காரு. ஓகே ஈவல் ஒயிட் ஈவல் பார்த்தீங்கன்னா இவரும் நாக்கா இருக்காரு. அண்ட் மிஸ்டர் ராஜ் மட்டும் இருக்காரு. மிஸ்டர் ராஜ்புரம் என்னாச்சு, எங்கே இருக்காரு? மிஸ்டர் ராஜ்புரம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காரு, ஆஃப்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம் அவ்வளோதான், ஆஃப்லைன் பின்னாடியே வந்திருக்கானுங்க. மறுக்கியா? அவ்வளோதான், மறுக்கியா போல்ட்டேன். அவ்வளோதான், கதை முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை அவ்வளோதான், வாழ்க்கை மறுக்கியா அவ்வளோதான். புருட்டு கிருட்டு முடிச்சிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. கிருட்டு கிட்ட பண்ணிட்டாங்க, ஆஃப்லைன் போயிட்டாங்கயா. ஜிஆர்எஸ் அப்படிங்கிறவங்க புதுசாக வந்திருக்காங்க. அவங்க ரெகுலராக ஒரு 2 டேஸாக வந்த மாதிரி தெரியுது. அவங்க ரெகுலராக வந்த மாதிரி இருக்கு. ஷோ அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் அப்புறம் அப்பார்ட்மெண்ட்டில் யார் கூட இருக்காங்க? அப்பார்ட்மெண்ட்டில் ஃபைட் நடக்க. ஆமாம் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 2 ஸ்கோட் இருக்கு. ஓகே 10 டீமுக்கும் ஃபைனலுக்கும் ஃபைட் நடக்க. ஃபைனலில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்காங்க. 10 டீமில் 4 பேர் இருக்காங்க. ஓ ப்ரோ, ஓ ஷார்ட் கன்னா ஷார்ட் கன்னா ஷார்ட் கன் வித் ஷார்ட் கன் வெறித்தனம் போல்ட்டே. ஷார்ட் கன் ஓபி ப்ரோ, வேற லெவல், வேற லெவல். 10 டீம் வச்சு செஞ்சு விட்டாங்க. ஓகே பரவாயில்ல, நல்ல ஒரு ட்ரை பண்ணாங்க வேற மாதிரி. ஓகே வேற எங்கேயா ஃபைட் இருக்கு? இந்த எங்கேயா ஃபைட் இருக்கு? யாஸ்தா பாளையத்தில் ஃபைட் இருக்கு. யாஸ்தா பாளையத்தில் வந்து ஒரு நாக்கு விழுந்துருக்கு. அவன் ரிவியூ பண்ணுறாங்களா? அவன் ரிவியூ பண்ணலாமே, ஏன் பண்ணாமல் இருக்காங்க? சுதாகர் வந்துகிட்டு இருக்காரு. இப்போ ரிவியூ உடனே பண்ணியாகணும், இல்லைனா அழிச்சு விட்டுருவாரு. ஓப்பனில் வர இருக்கார் அவர். இந்த அழிச்சு விட போகிறாங்க, அழிச்சு விட்டாரு. அவர் ஆஃப்லைன் நினைக்கிறேன். ஐ திங்க் ஆஃப்லைன் பண்ணதுனால அசையம் நிற்காரு நினைக்கிறேன். ஓகே ஆஃப்லைன் பண்ணதுனால தான் அவங்களும் ரிவியூ பண்ண ட்ரை பண்ணல நினைக்கிறேன்.
ஓகே அவங்க டீம் மேட்ச் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடிப்பாங்களா பேக் எடுப்பாங்களான்னு தெரியல ஓகே அடிக்கிறதுக்கு தான் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் முன்னாடி தான் வந்த மாதிரி இருக்குது ஓகே ரொட்டேட் பண்ணுறாங்க கவர் எடுக்காங்க எல்லாத்தையும் ஜிஆர்எக்ஸ் அவங்க ஃபைட் நடக்குன்னு நினைக்கிறேன் ஜிஆர் செட் பார்த்தீங்கன்னா ஜிஆருக்கு ஃபைட் நடந்துட்டு இருக்கு ஜிஆர் டீமில் வந்து ஒரு நாக் கொடுத்துருக்காங்க பதினெட்டான டீம் ஏறுறாங்க ஓகே ரிவே பண்ணுவான்னு நினைக்கிறேன் ரிவே பண்ணி கரெக்டாக ஒரு பொசிஷனில் டிபி பில் நிற்பான்னு நினைக்கிறேன் ஆமாம் டிபி பில்ல அப்போ என்ன பண்ண முடியும் இப்போ பாம் தூக்கி போட்டு வந்தா ஓடணும் நினச்சேன் சா வேற லெவல் ட்ரை பண்ணார் வேற லெவல் டிபிபி வேற லெவல் எடுத்தார் ஜஸ்ட் மிஸ் அவர் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டார் பட் இருந்தாலும் மிஸ் ஆயிடுச்சு புல்லெட்டு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு பீனிக்காகி மிஸ் ஆயிடுச்சு பட் இதெல்லாம் நல்ல ஒரு ட்ரை வேற லெவல் ஜிஆர் டீம் வெறித்தனம் போல்ட்டேன் என்ன ப்ரோ கப்பலில் கடலில் நீந்திட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் எல்லாரும் ஏ என்ன இவங்களும் கடலில் நீந்திட்டு இருக்காங்க ஓண்ணா பையனோட நம்ம டீம் உள் நீச்சல் அடித்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க ஜோனுக்கு போயிட்டுருக்காங்க ஆனால் இவங்க முன்னாடி போயிட்டுருக்காரு சரவணபுரம் மட்டும் மேலே போயிட்டார் இங்கே மூணு பேர் கைமாதான் சரவணபுரம் பார்த்தாங்களா பார்க்கவே இல்லையா அவங்க ப்ரோ சரவணபுரம் பின்னாடி ஒரு மூணு பேர் வராங்க சரவணபுரம் இடத்துல மட்டும் நான் இருந்தேன்னா நைஸ் போல் போய் மூணு பேர்த்து கில் எடுத்துடுறேன் அப்புறம் மூணு பேர் வராங்க ஃபாட்டாரா சரவணபுரம் பாட்டாருன்னு நினைக்கேன் பாட்டே தான் போகிற கவன் மக்களை லைக் பண்ணாமல் மக்களை லைக் பண்ணுற மக்களை நீங்கள் போடும் போது லைக் கம்மியாக ஃப்ரீ ஒரு மோட்டி சார் கேஸ் கிரெட்டு கெட்டு பண்ண கேஸ் கிரெட்டு கெட்டு ப்ரோ பூஸ்டர் குடிச்சிட்டு வந்து ஓண்ணோ பரவாயில்ல ப்ரோ வேற லெவல் ப்ரோ இது இருக்கிறதே பெருசு ப்ரோ இதுக்கு என்ன ப்ரோ நீங்கள் கிவ்வே எப்படி ப்ரோ தருவேன் கிவ்வே ப்ரோ கிவ் வந்து இப்போ ராயல் பஸ் வேணும்னா நீங்கள் வந்து ரெகுலராக லைவ் வாட்ச் பண்ணோம் அப்படி இல்லை நான் ப்ரைஸ் தான் வேணும் காசு தான் வேணும்னு நினச்சிங்கன்னா அப்பப்போ வந்து ப்ரைஸ் மேட்ச் போடுவேன் இல்லை டோர்னமெண்ட் போடுவேன் அதெல்லாம் ஜாயின் பண்ணணும் அதுக்கு நீங்கள் ரெகுலராக நம்ம கஸ்டமர் மேட்ச்க்கு வந்து டீமோட கூட்டு வந்து விளாடணும் ஸோ ரெகுலராக விளாண்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் மேட்ச் வந்து ஃப்ரீ என்ட்ரி கொடுத்துருவேன் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் உள்ளே வர்றது ஓகே 12 19 ஃபைன் நடந்துட்டு இருக்கு 19 19 ஒரு நாள் கொண்டு வந்துருக்கு 12 அடிப்பாங்களா அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா ஒன்றா ஐயோ ஐயோ போ பின்னாடி இந்த பேக் சைடில் வந்து அடிக்கிறாங்க தேர்ட் பார்ட்டி ஓபி கேஸ் தேர்ட் பார்ட்டி ஓபி பண்ணுறாங்க யார்கிட்ட வேங்கேமா மொத்தையில் நிற்காது இல்லைந்தா மொத்தமாங்களே இது யார் பிஸ்தா பிஎஸ்டி இது பார்க்க புத்தாள் மாதிரி இருக்காரு ஒன்றா வேற எங்கேயா ஃபைட்டிருக்கா இல்லை இல்லை பிரிட்ஜில் மட்டும்தான் மூணு ஃபைட் இருக்கேன்னு நினைக்கிறேன் ஒன்று இவரோ இவர் அடிக்கலாம் அப்புறம் திரும்பி போட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு திரும்பி அடிக்க தான் போகிறான்னு நினைக்கிறேன் ஓ ப்ரோ அடிக்க போயிட்டுருக்காரு ப்ரோ ப்ரோ கமெண்ட் கேஸ் பார்த்துட்டு யாரா லைக் பண்ணாமல் இருக்கா லைக் பண்ணுற ப்ரோ நீங்கள் போடும் போது லைக் கம்மி பெரிய ஒரு மோட்டிவேஷன் ப்ரோ கிரிட்டு கிட்டு பண்ணுங்க கேஸ் செத்தார் நினைக்க மாறித்தார் மாட்ட போறாரு நினைக்கேன் மாறி தெரி முடிச்சாரு ஓண்ணா ஓண்ணா வர்ற மாதிரி அவரை உள்ள விட்டுருக்கலாம் அவர் வெளியே வந்திருக்கலாம் கப்பல் எடுத்து இங்க வந்துட்டு நான் ரோட்ல நின்றுட்டு அவர் வரவிட்டு அடிச்சிருக்கலாம் ஓகே நைஸ் பரவாயில்ல சார் என்னென்னமோ எதிர்பார்த்தேன் எதுலுமே நடக்கலையே ஓகே பயமான டீமுக்கு ஃபைட் நடக்கும்னு பார்த்தேன் இல்லை இல்லை அடிக்கிறாங்க பட் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க மொத்தமே 8 டீம் தான் இருக்குது மக்களே பார்த்துட்டு லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் போட்டுருங்க நெக்ஸ்ட் மேட்ச் வந்து அகேடி ரேங்கல் மேட்ச் இருக்கோ ஸ்குவாட் மேட்ச் இருக்கோ ஸோ டார்கெட் கொடுப்பா டார்கெட் கொடுத்து நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்துருமா ஃபன் டீம் ஓபி ஆமாம் பார்த்தேன் ஜஸ்ட் மிஸ் பிளிங்க் டீம் செத்துட்டு ப்ரோ பிளிங்க் டீம் எல்லாம் காலின்னு நினைக்கேன் மொத்தம் பிளிங்க் டீம் எல்லாம் காலியான மாதிரி தான் இருக்குது பிளிங்க் டீம் இருக்கேன்னு இல்லை இல்லை பிளிங்க் டீம் காலி மறுக்கையா சாமிக்கிட்ட போயிட்டாங்க சாமியை பார்க்கணுன்னு தாங்க டக்குன்னு போயிட்டு பார்த்துட்டாரு நெக்ஸ்ட் மேட்ச் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கடவுள் பிளிங்க் டீம் இருக்கு ஏ இருக்கு யார் ரெண்டு பேர் இருக்காங்க நம்பர் டூவில் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க ஓ அண்ணா பிளிங்க் டீம் இன்னும் போகலையா என்னையா மசுக்கு வந்தேன்னு குண்டிலே மிதிப்பேன் கமான் மக்களை லைக் பண்ணாமல் லைக் பண்ணுற மக்களை நீங்கள் போடும் ஒரு லைக்கமே பெரிய மோட்டிவேஷன் கேஸ் ஐயோ கத்த முடியலையே தொண்டெல்லாம் கரகரன்ட்டுருக்க கொஞ்சம் விட்ட சித்திரவே பெறும் முடியே
கிச்ச கிச்ச போக்குங்க அதானே கமான் மக்களை லைக் பண்ணாம இருக்க லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் மேட்ச் என்ன மேம் ப்ரோ இறங்கல் தான் ப்ரோ இறங்கல் தான் ப்ரோ எத்தனை மணி 8 மணி வரைக்கும் இறங்கல் தான் இருக்கும் 8 மணில இருந்து இறங்கல் வச்சிருக்கோம் 8 மணிக்கு இருந்து 9 மணிக்கு ஒரு சேனாக்கு 9 மணி 10 மணில இருந்து வைடர் படி வரைக்கும் சேனாக்கு இருக்கும் ப்ரோ சேனாக்கு ரெண்டு சேனாக்கு ரெண்டு சி சேனாக்கு இல்லை மிராமர் ரெண்டு சேனாக்கு ஒன்று மற்ற நேரம் ஃபுல்லாகவே இறங்கல் தான் ஓகேவா ஸோ வந்து இறங்கல் இருக்கு சேனாக்கு இருக்கு மிராமர் இருக்கு ஆல் ஓப்பன் இருக்கு குட் மேட்ச் இருக்கு லைப்ரரி இருக்கு அண்ட் டிடிஎம் இருக்கு வேர் ஹவுஸ் இருக்கு எல்லாமே போட்டுருவோம் உங்களுக்கு என்ன கேம் என்ன போடுறோம்னு சொல்லுங்க தூக்கிடுவோம் அதாலேருந்து டைம் வச்சிருக்கேன் இந்த டைம் இந்த டைம்ல நடக்கும் நீங்கள் எந்த டைம்ல எந்த மேட்ச் வரணுமோ அந்த டைம்ல மட்டும் அந்த மேட்ச் வந்தால் கூட ஓகே தான் ஏஜே ப்ரோ ஸ்குவாட வர சொல்லுங்க ஸ்குவாடோட வர சொல்லுங்க ஓகே இது குரூப்ல குரூப்ல ஆட் பண்ணியிருக்கேன்ல இந்த குரூப்ல இது மெசேஜ் பண்ணி விடுங்க எல்லாரையும் ஒரே டைம்ல வர சொல்லுங்க நான் குரூப்ல இல்லாதவங்களும் அதை ஆட் பண்ணி விடணும் நீங்கள் கிளான்ல போய் அவங்கள மெசேஜ் அனுப்பிவிடுங்க கிளான்ல வந்து கிளான்ல மெசேஜ் பண்ணா நீங்கள் வந்து பிரைவேட்லேயும் மெசேஜ் பண்ணுங்க கிளான்குள்ள போய் மெசேஜ் பண்ணுங்க ரேஜ் ஓபியா நெக்ஸ்ட் மேட்ச் நான் வந்துடுவேன் ஓகே நெக்ஸ்ட் மேட்ச் கிராட்டி வந்துடுவாராம் ஓகே கிராட்டி ஜசீர் அண்டு விஜி ப்ரோ ஜெசி ப்ரோ விஜி ப்ரோ அடுத்து வேற இன்னும் ஒரு ஆள் வேணுமே ஓ நோ லிங்க் ப்ரோ அடிவாய் விட்டார் டே 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 ஏன்டா டே இப்போ நான் தான் பேண்டேஜ் சுற்றுறேன் கஷ்டப்பட்டு பேண்டேஜ் தான் இருந்தது அதையும் ஒரு உறிஞ்சிட்டு இல்லைடா ஐயோ நாலு பேண்டேஜ் தான் இருக்கேன் ஏதாச்சும் ஒன்று ஐயோ ஐயோ வர வேதமே தெரியலையா அவ்வளவுதான் பிஎஸ்சி ப்ரோ மட்டும் அழிச்சு விட்டாங்க சாவருக்கு முன்னாடி மச்சா அவங்க கதருவாங்க என்ன சொல்லுவாங்க திருப்பா அவன் டீம் மட்டும் மச்சா ஒருத்தரே அழுத்தி விட்டுறா விடாதடா ஒருத்தரே அழுத்தி விட்டுறடா நாளை நம்மளா ரிசல்ட் சொல்லுவோம் ஒருத்தரே ப்ரோ நீங்க என்ன மொபைல் IQ3 ப்ரோ IQ3 விக்காண்டி போடலாமா ப்ரோ விக்காண்டி போடலாமா வா விக்காண்டி போட்டு பார்ப்போம் வருமானு தெரியலையே வராது ப்ரோ அது சும்மா இப்போ கிளிச்சா தான் ப்ரோ இருக்கு இல்ல இப்போ இல்ல 8 மணிக்கு ஒரே ஒரு மெஸ் தான் கொடுப்பேன் டுமாரோ கண்டன் கிடைச்சிருச்சு ஆமா பார்த்து இதை போட்டுருவோம் கரெக்டா எத்தனை மணிக்கு பார்த்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் மேட்ச் கம் விஸ் ஓகே ப்ரோ வாங்க ப்ரோ பதினாறு டீம் கில் கிடையாது ஒரு ஆள் வந்து 12 கில் அடிக்கணும் ஒரு ஆள் 12 கில் அடித்தா 50 ரூபா ரெடியும் கூடு இந்த கரெக்டாக அதையும் அதுவும் எத்தனை மேட்ச் 8 மணி மேட்ச் 8 மணிக்கு சேனாக் மேட்சுக்கும் மிராமர் மேட்சுக்கும் மட்டும்தான் சேனாக் மேட்சுக்கு ஒன்று மிராமர் மேட்சுக்கு ஒன்று இவர் இது 110 கிலோ வச்சுக்கிட்டு 40 ரூபா பாடு இருக்கு ஐயோ கமர் ஐயோ இதை கொடுமையில எங்கன்னு போய் சொல்லுவேன் இது டான்ஸ் நல்லா இருக்கியா டான்ஸ பாரு தண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கு இந்த எட்டாம் நம்ம டீம்ல கோமட்டியா நக்கிட்டு இருக்கேன் பாக்க ஃபன் பண்ணுறாங்க அங்கே போய் உட்காந்துட்டு இதே மாதிரி இது அதையும் ஒரு ஆள் அண்டர்வேர் அதையும் அண்டர்வேரில் போய் பார்த்துட்டு இருக்கேன் ஸ்கோப்போடு ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் எதை போய் பார்த்துட்டு இருக்கேன் அவரு போட வேண்டியது ஒழுங்காக போடுங்கயா கண்ணு ரெண்டு கூசுது காவான் மக்களை லைக் பண்ணாமல் பார்த்துக்கல லைக் பண்ணுங்க ப்ரோ 50 ரூபா ஹஸ்பண்ட்னா புரியல ப்ரோ 50 ரூபா ரெடியும் கொடு ப்ரோ 50 ரூபா ரெடியும் கொடு ஒரு ஆள் வந்து 12 கிலோ அடிக்கணும் ஒரு ஆள் 12 கிலோ அடிச்சா 50 ரூபா ரெடியும் கொடு இது சும்மா தான் அது பிரைஸு கிடையாது ஒரு டார்கெட் அவ்வளோதான் பார்த்துட்டு இருக்கேன் அதான் பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ எல்லாம் ரூம் மேட்ச் விக்காண்டி இருக்கும் ப்ரோ இருக்கு ப்ரோ ஆனால் வருமானம் தெரியல ப்ரோ மேப் கிடையாது இல்லை மேப்பே தூங்கிட்டாங்க இது சும்மா பட்டா இருக்கும் ஓகே 20 அடிச்சுட்டு இருக்காங்க பிரிட்ஜ் பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க 20 எனக்கு தெரிஞ்சு இவர் காலி நினைக்க 10 மட்டும் ஜோனுக்கில் வந்த மாதிரி தான் வரும் ஆனால் வராது வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக விட மாட்டாங்க தேங்க்ஸ் சூப்பர் தேங்க்ஸ் ஒய் சூப்பரா அது என்ன ப்ரோ தேங்க்ஸ் ஒய் சூப்பர் தேங்க்ஸா ஒய்யா சூப்பரா லைக் பண்ண மக்களே லைக் பண்ணாம பார்த்தீங்க லைக் பண்ணுற ப்ரோ அத்தனை லைக் போடான்னு பார்க்குறேன் போட மாட்டீங்க இத்தனை பேர் பார்க்கீங்களா ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் தப்பு பண்ணுறாங்க தப்பு பண்ணுறாங்க இதுதான் பெரிய தப்பு இங்கே எங்கே போகுதுப்பா ஐயோ 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 ஐயோ
ஏன் இப்படி என்ன பண்றாங்க இது எதுக்கு அங்க இருந்து வராங்க இவங்க ஓ ப்ரோ 180 இல்ல இல்ல ஒரு ஆள் இருக்கார் அவர் 180 கோகுல் ப்ரோ மட்டும் 180 அவர் ஹீல் பண்றாரா ஹீல் பண்றாரா ஐயோ அவர் ஹீல் பண்ணா வேஸ்டா போயிடும் வேஸ்டா போயிடும் இவர் மட்டும் அடிக்கலன்னா கண்டிப்பா வேஸ்ட் கஷ்டப்பட்டு ஏறான் ஓண்டோ கொடுத்து விட்டார் கொடுத்து விட்டார் தப்பு அது இப்போ ரஷ் பண்ணதே பெரிய தப்பு இந்த ரஷ் பண்ணி ஜஸ்ட் மிஸ் ஆ தப்பிச்சிருக்காங்க வேற லெவல் இந்த டைம்ல ஒரு கால் வேற லெவல் இது சீரியஸ்லி இவரை காப்பாற்ற முடியல எனக்கு இவரே காப்பாற்ற முடியுது ஜோன் சுருங்கிட்டு அவ்வளோதான் வேற லெவல் ஜஸ்ட் மிஸ் 18-ஆம் டீம் பாப்பா 18-ஆம் டீம் ஃபைட் அடிக்கிறாங்க 18-க்கும் 8-ஆம் டீமுக்கும் ஆட டான்ஸ் ஆட தெரிஞ்சு டான்ஸ் ஆடினீங்க டான்ஸ் எப்பாரு இந்த ஓவரால் தண்ணிக்குள்ள விட்டுட்டே பாருங்க இவர் தான் ஆடின டான்ஸு டான்ஸ் ஆடுறதுக்கு ஆள் வச்சு கொள்றாங்க பாருங்க ஸ்டீம் சேவ் பண்ணுறாங்க டான்ஸ் ஆடுறீங்க டான்ஸ் இந்த வாரேன் அப்படின்னு சொல்லி வராங்க ஓகே டிஎன் டிஎன் லூசிஃபர் டிஎன் லூசிஃபர் இருக்காரு டிஎன் லூசிஃபர் ஒரே ஒரு தான் இருக்காரு அதான் ஃபன் டீமில் ஃபன் டீமில் மூணு பேர் இருக்காங்க ஆனால் மிஸ்டர் அருண் அடுத்தது யூடியூப் ராகுல் அண்டு விமாசா விமாசி பிஎம் பிஎம் பிஎம்ஏசி 42 பேர் ஏதோ வச்சுருக்காங்க அந்த மாதிரி தானே ஓடணும் அருண் ப்ரோ நாக்கு விட்டாரு வேற லெவல் ப்ரோ வேற லெவல் ப்ரோ நீ வேற லெவல் ப்ரோ திருட்டு பண்ணிட்ட ப்ரோ ஓடணும் கவர் எடுத்துகிட்டு இருக்காரு அவர் இப்போ காப்பாற்ற வரணும் அவர் என்ன மலையிட்டு இருக்காரு அவ்வளோ தான் முடிந்தது முடிந்தது மண்டையில கொடுத்துட்டாங்க ஒரு குடுப்பு கொடுத்தேன் அவ்வளோதான் வாய்ப்பே இல்லை கவர் மக்களை லைக் பண்ண மாதிரி லைக் பண்ணுற ப்ரோ நீங்கள் போடும் ஒரு லைக் மே பிரேர் மாட்டேன் சொல்லுங்க ப்ரோ டிடிஎம் 1v1 டோர்னமெண்ட் வைங்க ப்ரோ வச்சிடும் ப்ரோ வச்சிருமா நல்ல விஷயம் வச்சேன் வச்சிருமேன் ஆனால் டோர்னமெண்ட் வச்சேன்னா அது கண்டிப்பாக பேடு மேட்ச் தான் ப்ரோ வைக்கணும் 10 பேர் வந்தாலும் தெளிவாக வைக்கணும் வச்சிருமா யோ என்ன பாலா இதை இதை எதுக்கு ஷேர் பண்ணுற இதெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது அந்த லிங்கை ஷேர் பண்ணி எதோ ஷேர் பண்ணிகிட்டு இருக்க இதெல்லாம் ஷேர் பண்ண பெரிய லிங்க் இந்த மாதிரி லிங்க்லாம் ஷேர் பண்ணக்கூடாது இது என்னது ஏபிசிடின்னு என்னமோ வருது ஒப்பந்தாடின்னு ஒரு ஹாய் ப்ரோ மோகனா மோகனா மனோகர் மோகனா மனோகர் ப்ரோ ஹாய் ப்ரோ பார்க்க புது வர மாதிரி இருக்கேன் அப்படி கிரிக்கெட்னு ஒரு லைக் போட்டு விட்டீங்கன்னா செமையாக இருக்கும் ஹாய் சொல்லுங்க தலைவரே ஹாய் தலைவரே தினேஷ் தலைவரே எப்படி இருக்கீங்க தலைவரே ஆளே பார்க்க முடியல தலைவரே உங்களை இருக்கீங்களா வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன் எப்போ மேலே ஏதோ தான் இவரை தூக்கிட்டு போயிட்டாரு டேய் என்னைய கற்றுட்டு போகிற நீ எப்படா யாவடி இல்லையா என்ன நான் எங்கடா என்ன நீ தடா தூக்கிட்டு போகிற வேற ஹரிபாபு ப்ரோ ஹாய் ப்ரோ வாங்க ப்ரோ பார்க்க புதுவால் மாதிரி இருக்கீங்க பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க நமக்கு அப்படியே சப்போர்ட் போட்டுக்கிட்டீங்க நல்லா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பெல்ல கணத்துக்கு ஆளில் போட்டு ஒரு லைக் போட்டுக்கிட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஏதாவது ஒரு கிரிட்டுக்கிட்டு ஏதாவது சப்போர்ட்டாக இருக்கும் பண்ணி விடுவீங்களா பண்ணி விடுவீங்கன்னு நம்புகிறேன் எல்பிஎல் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ஜி அது லைக் பண்ணுற ப்ரோ லைக் பண்ணால் வேற மாதிரி லைக் பண்ணுறேன் ப்ரோ உங்களுக்கு செத்து பார்க்க சொல்கிறேன் ஆ ஓகே ஓகே எனக்கு தான் பண்ண வேண்டாம்ப்பா எனக்கு சப்ஸ்கிரைபர் லவ்வே போதும் கண்ட லவ்லாம் எனக்கு தேவையில்லை ஐயோ இந்த நிறைய பார்த்தானே என்ன ஆகுது இல்லை கண்ட அளவும் சொல்ல முடியாது என்னதான் இருந்தாலும் பசங்களுக்கு வராது இல்லை அந்த மாதிரி சொன்னேன் பசங்களுக்கு போதும் எனக்கு பொண்ணுங்களும் சப்ஸ்கிரைபர்லாம் போதும்பா மொத்தம் போதுமா மிஸ்டர் டே முடிச்சாங்க மிஸ்டர் டே முடிச்சாங்க மொத்தம் ஏற்றுறேன் 8-ஆம் டீம்ல அப்பா ஒரு வழியாக மேலே ஏறிட்டாரு வெற்றி கொடி ஏறிட்டாப்ல அப்பா எப்படியோ கீழேருந்து மேலே ஏறிட்டாரு இப்போ அடித்தானா நல்லா இருக்குமே இப்போ அடிப்பாரா அடிக்கிற ஐயோ ப்ரோ அடி ப்ரோ அடி ஐயோ ப்ரோ அடி ப்ரோ ப்ரோ இருப்பா ப்ரோ அடி ப்ரோ நைஸ் ப்ரோ நைஸ் ப்ரோ வேற மாதிரி இப்போ ஓகே இப்போ யாரையும் இப்போ யாரையும் உடனே முடிக்கலாம் முடிக்கலாம் டயரை பஞ்சர் ஆகிக்கலாம் ஓகே நைஸ் சூப்பர் நல்ல ஒரு அறிவு வேற அளவு லைக் யூ ப்ரோ ஐஎம் டிஎன்சி சன் சதன் சதனா சதன் எஸ்ஏடிஹெச்ஏஎன் சதன் சதன் சதனா ப்ரோ சதனா சுதனா சுதன் தானே வரும் சதன் கேள்விப்பட்டது அப்படி பேர் இருக்கேன் சுதன் தான் எஸ்யூ தானே வரும் சுதன்னா ஆய் ப்ரோ அப்படி பார்க்க புதாமா இருக்கீங்க இப்போ அப்படி தக்க விட்டீங்கன்னா கிரிட்டு கிட்டு பண்ணிடலாம் ஏஜே சொல்லியா சொல்லியா ஆய் ப்ரோ மது ஓபிக்கே நீங்கள் வாங்கியா வாங்க என்னையா இவ்வளோ நேரம் வரீங்க என்னையா நீங்கள் நானும் வரலாமா வாங்க ப்ரோ இது ஓப்பன் பண்ணுறோம் ப்ரோ ஓப்பன் பண்ணிட்டேன் ப்ரோ ஓ நைஸ் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ உங்கள் மேலே இருக்கேன் அவ்வளோ பாசம் ப்ரோ நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரியும் அதனால சும்மா நாவப்படுத்தி விட்டேன் நீங்கள் எப்படி பண்ணிடுவீங்க பட் இருந்தாலும் நாவப்படுத்தி விட்டேன் வேறு ஒன்றும் இல்லை
ஓகே இந்த மேட்ச் கொஞ்சம் மொக்க தான், எல்லாருமே டப்பு டப்பு செத்து போயிட்டாங்க, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ப்ரேஸ் மேட்ச்னு சொன்னா மட்டும் எல்லாருமே வெறியா விளாடுறாங்க, மற்ற மேட்ச் என்ன போட்டு டப்பு டப்புன்னு உளுந்து உளு செத்துறாங்க. என்னத்த சொல்ல, நானும் என்னைக்காவது ரஷ் பண்ணி விளாடுவாங்கன்னு பாக்குறேன். ப்ரேஸ் மேட்ச் நான் மட்டும் விடவே மாட்டேங்க, என்ன எக்காந்து கொண்டு டின்னரை விட்டுறாதீங்க அப்படிங்காங்க. மற்ற டைம்ல பாத்தீங்கன்னா ஆமா ஆமா அந்த மாட்டிட்டு எனக்கு எழுபது பேர் காலி நினைக்க பஞ்சர், அதுவும் ஆல்ரெடி ஒரு பஞ்சர், இப்போ ரெண்டா பஞ்சர் வச்சா அவ்வளோதான் வண்டி வண்டி வெட்டிடும், வண்டி வெட்டிடும். இப்போ ஒரு பஞ்சர் மட்டும் ஆச்சு வண்டி வெட்டிடும். ஐயோ தப்பிச்சிட்டாரு, தப்பிச்சிட்டாரு, தப்பிச்சிட்டாரு. ஆமாம் ஜோனே பிடிச்சிட்டாரு. இந்த வீடு கரெக்டான வீடு, ஆனால் இதுக்கடுத்து ஜோன் மாட்டினா வாய்ப்பு இல்லை, ஜோன் வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது. கொஞ்சம் பெருசாக தான் இருக்குன்னா ஃபைட் இருக்குங்க ப்ரோ. டெய்லி ரூம் மேட்ச் இருக்குமா? ஆமாம் ப்ரோ, டெய்லியுமே ரூம் மேட்ச் இருக்கும் ப்ரோ. நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கா ப்ரோ? ப்ரோ இந்த கேள்வி கேட்காதீங்க ப்ரோ. ஏன் ப்ரோ அப்படி பண்ணுறீங்க? டெய்லியும் மேட்ச் போட்டுட்டு இருக்கேன், நெக்ஸ்ட் மேட்ச் இருக்குமான்னு என்ன ப்ரோ கேள்வி? நெக்ஸ்ட் மேட்ச் வரலாமா ப்ரோ? இதுவும் கேட்காதீங்க ப்ரோ. ப்ரோ இது ஓப்பன் ரூம் மேட்ச், எப்போவுமே நடக்கும் ப்ரோ. ப்ரேஸ் மேட்ச் இருக்கும், ப்ரேஸ் மேட்ச் வந்து அப்பப்போ இருக்கும், திடீர் திடீர் இருக்கும். நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரேஸ் மேட்ச், சூப்பர் செட் அன்லாக்கானதுனால. ஸோ அந்த மாதிரி திடீர் நல்ல விஷயம் நடந்ததுன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக ப்ரேஸ் மேட்ச் எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக ஆடுறதுக்கு நீங்கள் ப்ரேஸ் மேட்ச் விளாண்டிங்கன்னா காசு கிடைக்கும், இல்லை நார்மலாக ஆடுறேன் அப்படின்னாலும் ஆடுங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரேஸ் மேட்ச் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீ மேட்ச் தான். உங்களுக்கு என்ன மேட்ச் வைக்கணும்னு சொல்லுங்க, வச்சுருவோம். டோர்னமெண்ட் போயிட்டுருக்கேன், அதில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அண்ட் அதோட டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் ஹேக் மட்டும் யூஸ் பண்ணாங்க, புது ஐடியில் கொண்டு வராங்க. மற்றபடி வேறு என்ன இருக்குது? அண்டு ஃபுல் 50% லோ ஓப்பன் ரூமர்ஸ் தான். நீங்கள் உள்ளே வந்துக்கோங்க, டீமாக வரீங்கன்னா உடனே வந்து ஜாயின் பண்ணுங்கள், ஸ்லாட் கிடைக்காது. இல்லைன்னா நீங்கள் சும்மா தான் வரீங்கன்னா ஏதாவது ஸ்லாட்டை போய் உட்காந்துக்கோங்க. ஓ வேறு என்ன சொல்ல, வேறு அவ்வளோதான். மொத்தத்தில் ஓப்பன் ரூம் உங்களுக்காக உள்ள சேனல், என்னன்னாலும் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும், மற்றபடி என்னன்னாலும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ரூம் ஓகே. டிஎன் லூசிஃபர் காலி நினைக்கிறீங்க, நினைக்கிறீங்க. அவ்வளோதான், ஒரு பாம்பு போட்டு அவ்வளோதான், ரெண்டாம் பாம்பு போட்டு பொட்டி போட்டாங்க, பொட்டி. அவ்வளோதான் ருசி ப்ரோ, மரண அப்படியே மரணப்படுக்கையை படுக்க வச்சிட்டாங்க. ஓய் ப்ரோ, ஆமா ஆமா, டீம் கியூஎல், டீம் கியூஎல், ஏ கியூ லியா, கியூலி இல்லை இல்லை, பாட்டாரு சொல்லி ப்ரோ. ப்ரோ இன்னும் ஒன்று, ஒரே ஆள் தான், ஒரே ஆள் தான். ஓ ஹீலிங் பண்ணியா? ஐயோ ஹீலிங் பண்ணிக்கியா, ஹீலிங் பண்ணிக்கியா. ஓ சூப்பர் சூப்பர், நைஸ் நைஸ். உடனே புஷ் பண்ணும், உடனே புஷ் பண்ணா 1v3, உடனே புஷ் பண்ணா 1v3 ப்ரோ. ப்ரோ அடிச்சிரு ப்ரோ, அடிச்சிரு ப்ரோ. எப்படியாவது அடிப்ரோ, பாத்தி போறாரா? ஐயோ இவர் வின் பண்ணிடுவாரோ? ஐயோ இல்லை 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 இல்லை, வின் பண்ண மாதிரி எனக்கு என்ன ஃபைட் இருக்குன்னு நினைக்கேன். ஐயோ அங்கேயே முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கேன். அங்கேயே ரெண்டு பேர் இருக்காங்க. இப்போ 2v1, ஐயோ 1hp, இப்போ 1v1, இப்போ 1v1, இப்போ 1v1 கிஷோர் ப்ரோ. அகே நான் அன்னைக்கு ஒரு நாள் கிஷோர் ப்ரோ தான் 1v1 அன்னைக்கு ஒரு நாள் கிஷோர் ப்ரோ தான் 1v1 அடிச்சு வின் பண்ணாரு. இப்போ அகே அதே மாதிரி 1v1 சுனில் ப்ரோ காப்பாற்ற முடியாது, வாய்ப்பு இல்லை. இப்போ 1v1 திரும்பி அகே 1v1. நான் அவரும் பக்கே சுத்த ரொட்டேட் பண்ணுறாரு, எனக்கு தெரிஞ்சு அவர் தப்பு பண்ணுறாரா? இல்லை இல்லை இல்லை, கரெக்டாக பண்ணுறாரு. ஆனால் கையில் க்ளோஸ் ரேஞ்ச் வச்சுருக்கணுமே, காப்பாற்றிடலாமா? உயிரை காப்பாற்ற கஷ்டம்தான் போலையே, அவர் உயிரை காப்பாற்றுறது. ஏ ஓகே பரவாயில்ல, மாற்ற பற்றி போகிற பட்டு இவர்கிட்ட கார் இல்லையா? ஜோன் அடுத்த ஜோனை பார்த்து தான் போக மாட்டேன். பட்டுச்சா மேலே மாலி பண்ணிச்சா? இல்லை இல்லை பண்ணல பண்ணல பண்ணல, ஓடித்தரு. ஓகே பார்க்கலாம். கமெண்ட் கேஸ் பார்த்துட்டு லைக் பண்ணாமல் லைக் பண்ண மக்களே. இன்னைக்கே 400 ரீச் பண்ணணும் ப்ரோ. இன்னைக்கு கஷ்டம் ப்ரோ, 12 ஹவர்ஸ் லேசியும் போட்டால் ரீச் பண்ணலாம். இன்னைக்கு 3 ஹவர்ஸ் தானே போட்டுருக்கோம், சரி 3 ஹவர்ஸ் தான். இன்றைக்கி 10 ஹவர்ஸ் தான் போடுவோம்னு நினைக்கிறேன், 10 ஹவர்ஸில் 9 ஹவர்ஸ் தான் இருக்கும். ஏன்னா லேட்டாக தான் ஆச்சு, வீடியோ போட்டேன் லேட்டு, டோர்னமெண்ட் டீட்டெயில்ஸு. ஸோ லேட்டாகும் ப்ரோ. 34 வாட்சிங் ஸ்ட்ரீம் ஓபி போல்ட்டு. ஆமாம் ஆமாம், ஓபி வேற மாதிரி கிரிட்டு கிட்டு. நம்ம ஃபேமிலி இல்லை, நம்ம ஃபேமிலியில் சும்மாவா லைவ் போட்டோன்னு ஓடி எடுத்துருவாங்க, கிரிட்டு கிட்டு பண்ணிடுவோம்ல. லாக் அவுட் பண்ணணும் ஓகேயா? ஓகே இந்த மேட்ச் முடிஞ்சு லாக் அவுட் பண்ணும் ஓகேவா? ரெடி ஆரியா? கிரிட்டு கிட்டு பண்ணணும், உடனே பண்ணணும், கிரிட்டுன்னு போயிட்டு கிரிட்டுன் பண்ணி. ஓ அண்ணா அவ்வளோதான், அவ்வளோதான், உடனே ஃபைட்டு. ஓகே இப்போ மாட்டிட்டாருன்னு நினைக்கேன். இப்போ இப்போ ஃபைட்டு கண்டிப்பாக இருக்கும், இப்போ ஃபைட்டு கண்டிப்பாக இருக்கும். ஆ பார்த்த கரெக்டாக, ரெண்டு பேரும் அடிக்காங்க, ரெண்டு பேரும் அடிக்காங்க. அவ்வளோதான் மாலி நடிக்க. ஓ ப்ரோ அவர் சூப்பர் ஆனார் ப்ரோ. அவர் யார் இது? அவர் யார்? இப்போ அடித்தது யார்? யோ 17 கில் அடிச்சிருக்காரு. யார் அவர்? ஹையஸ்ட் கில்லு, ஹையஸ்ட் கில்லு, 17 கில்லு இருக்கு இல்லை, ஹையஸ்ட் கில்லு. இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சொல்லுவோம், இருக்கையில் ஹையஸ்ட் 17,
இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஏழு கில்லு ஐயோ உருகி உருகினு உரிச்சிருக்காங்கள வைப்பர் தான் இருக்குல்ல ஹையஸ்ட் சோலோ கில்லு ஹையஸ்ட் பைனல் நான் பார்த்ததுல ஹேக்கு போட்டால் கூட பயல் ஹேக்கு போட்டால் தான் பயனாளிகள் அடிக்க முடியும் ஹேக்கே போட பயனாளிகள் எடுத்திருக்காரு வேற லெவல் அடுத்த ஃபன் டீம் ரெண்டாம் பிளேஸு அண்டு ரெண்டு கில்லு நாலு நாலு கில்லு எடுத்திருக்கேன் ஃபன் டீமில் அண்டு ஃபஸ்ட்டு டின்னர் அடித்த பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி அண்டு வைப்பர் அண்டு கோவா யூடியூப் கோ யூடியூப் கோ செவன் செவன் கோப் அது என்ன பேர் செவனா அது யூடியூப் கோன்னு போட்டிருக்கேன் யூடியூப் கோ அண்டு ரிகன் ஓகேவா நாலு பேர் டின்னர் அடிச்சிருக்கேன் வெயிட்டு கட்டியிருக்காங்க வேற லெவலு லெஜெண்டாக மாறிட்டாங்க வைப்பர் வைப்பர் லெஜெண்ட் போல்ட்டே ஆய் ப்ரோ நீங்களா ப்ரோ வைப்பர் ஏன்ப்பா யார் ப்ரோ நீங்கள் உண்மையை சொல்லுங்க ஹேக்கு தானே போட்டிருக்கீங்க வேற மாதிரி ப்ரோ வேற மாதிரி ப்ரோ அது தேர்ட் பிளேஸு மூணு மூணு கிலோ எடுத்திருக்காங்க நைஸு அண்ட் ஃபோர்த் பிளேஸில் ரெண்டு மூணு கிலோ என்ன ப்ரோ எல்லா கிலோ இவர் எடுத்தால் இங்கேயா கிலோ எடுப்பியே பி மேக் அவர் நான் ஃபிஃப்த் பிளேஸில் வந்து ஒரு ஆள் அஞ்சு கிலோ எடுத்திருக்காரு பிஎம் ஏசி ஃபோர் டூ ஒருத்தர் அவர் வந்து ஒரு மூணு அஞ்சு கிலோ அந்த டீம் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ரெண்டு ஆறு எட்டு கிலோ எடுத்திருக்காங்க டீம் எக்ஸ்ஆர் அவர் எட்டு கிலோ டீம் எக்ஸ்ஆர் டீம் வந்து எட்டு கிலோ எடுத்திருக்காங்க வேண்டு வேற ஐஎஸ்டி கிளியர் எடுத்துருக்காங்க ஓகே பார்த்தா நம்ம டீமில் மிஸ்டர் எம்ஜே ஹரி கேப்டன் ரேஞ்சர் ஒரு நாலு மூணு நாலு நாலு எட்டு ஒம்பது பதினோரு கில்லு பதினோரு கிலோ எடுத்துருக்காங்க ஓகே நைஸ் 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 ஓகே மிக்ஸ்டர் மேடி ஒயிட்டி ஒன் வி த்ரீ பண்ணார் பட் பார்க்கல பட் இருந்தாலும் அஞ்சு கிலோ எடுத்திருக்காரு வேற மாதிரி உங்கள் டீம் பார்த்தீங்கன்னா எட்டு கிலோ எடுத்திருக்காரு வெறித்தனா அப்போமே அப்படி அப்போமே பதினஞ்சா எத்தனாவது இடத்துல செத்துருக்காரு பதினாலில் செத்துருக்கும் போதுலேயே அப்படி இல்லைனா வெறி கொண்ட வேங்கையா மாதிரி இப்போ லாஸ் சொன்னாலும் இவர் விடாமல் இருந்தாங்கல்ல விட்டுருந்தாங்கன்னா லாபியை கதையிட்டு இருக்கோம் கிரிட்டு கிரிட்டு தான் வைப்பருக்கே டஃப் கொடுத்துருவார் போலயே ஓ நோ அவ்வளோதான் அந்தளவுக்கு கில்லு இல்லை ஓகே மக்களே ரெடியாக இருக்கீங்களா கிரிக்கெட் பண்ண குட் மேட்ச் ஜிஜி டீம் ஃபன் வேற மாதிரி ஏ ஹே போடலாம் சும்மா தானே ப்ரோ சும்மா தானே ப்ரோ சும்மா கலாச்சேன் என்னது இப்போ தான் பார்த்தேன் வெயிட்டாக இருக்கு ஐயோ இதை போடணும் போலயே இருக்கே காசு இல்லையே ஒன்றும் யோ ஜாமான் ப்ரோ லாக் அவுட் பண்ணியா ஜாமான் ப்ரோ இருக்கீங்களா ஹலோ ஜாமான் ப்ரோ ஒரு நிமிஷம் மக்களே அவர் ஜாமான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன் ஐடியா யோ லாக் அவுட் பண்ணியா லாக் அவுட் பண்ணிட்டேயா டக்குன்னு போயா ஹலோ இருக்கீலையா கவன் மக்களே லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுறேன் எத்தனை லைக் போயிருக்கு ப்ரோ எத்தனை லைக் போயிருக்கு மக்களே எத்தனை லைக் போயிருக்கு கிரிக்கெட் பார்ப்போம் ஓ நோ ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ 95 இன்னைக்கு ப்ரோ என்ன ஏமாத்துறீங்க ப்ரோ ப்ரோ லைக்கே போடாமல் பார்க்கீங்க ப்ரோ ப்ரோ இவெல்லாம் ஒரு ஆளுன்னு லைக் போடாமல் இருக்கீங்களா ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் உங்கள் பிரதரு ரத்தம் உடன் பிறவா பிரதரு அப்படி ஒரு லைக்கை போட்டுக்கிட்டீங்கன்னா நானும் ஒரு சந்தோஷமாக இருக்கேன்ப்பா இவ்வளோ லைக் விழுந்திருக்கேன் அப்படின்ட்டு லைக் போடாமல் பார்க்கீங்க பார்த்தீங்களா என்ன த்ரோ பண்ணுறீங்க பார்த்தீங்களா கஷ்டமாக இருக்குது கிரிக்கெட்டு கிட்ட லைட்டாக ஹார்ட் பீட்லாம் லோவாடிக்கு 5500 ப்ரோ எக்ஸூட் வேணுமா சேல் தான் ஆஹ் வேண்டாம் வேண்டாம் அதை வச்சு நீனே நாக்கு வழியா போயா ரூம் கார்டு க்ரியேட் பண்ண ப்ரோ இருந்தால் பண்ணுறேன் ப்ரோ அவர் லாக் அவுட் பண்ணிட்டுருக்காரு ப்ரோ லாக் அவுட் பண்ணி போயிருக்காரு லாக் அவுட் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன் சி பண்ணிப்பாரா ஜாமான் ப்ரோ பண்ணிட்டீங்களா பண்ணிட்டாரான்னு தெரியல ஹலோ ஜாமான் சார் ஜாமான் சார் இருக்கீங்களா ஷோ இப்படிமா கமெண்ட் சிக்ஸ்லேயே காணுமே யோ ஜாமான் ப்ரோ ஐயோ என்னையா பண்ணுறீங்க ஆ லாக் அவுட் சக்ஸஸ்ஃபுல் மக்களே ஓகே எவ்வளோ நிறையா ஒரு ஒரு ஆர்த்து சொல்லிட்டு நான் நானும் வெயிட் பண்ணல நான் இல்லையோன்னு நினச்சேன் யார் அந்த பிரியா யோ ஜாமான் ப்ரோ ஆளுன்னு நினைக்கேன் ஜாமான் ப்ரோ ஆள் பிரியா ரிஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணி விட்டுரும் அப்போ தான் லவ் பிரேக்கப் ஆகும் லவ் தான் தெரியும் யாருக்கு தெரியும் மெசேஜ் பண்ணி விட்டுருமா ஐ ஹேட் யூ அப்படின்ட்டு சாமான் ப்ரோ சங்கு தான் ப்ரோ நைன்ட்டு சாமான் ப்ரோ பண்ணிடுமா ஓகே மக்களே ஓடியா மக்களே ஓடியா மக்களே ஐடி பார்த்தீங்கன்னா 4772841 எதுலையா பண்ண நான் ஒன்றுமே பண்ணலையா ஆ ஐயோ விஜய் ப்ரோ உள்ள வரீங்களா உள்ள கேம்ல போறீங்களோ ஓகே கேம்ல போங்க ப்ரியா ஐடி நான் தான் ஐயா ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டு ஒன்னோ அப்புறம் நீ ஏ பையனா பொண்ணாயா நீ பசாடி நீ அப்படியா பண்ணிருக்கியா திருட்டு கிட்ட பண்ணிரும் ஓடே மக்களே ஓடே மக்களே கிரெட் கிட்ட வாங்க ஸ்கிரிட்டு கிட்ட புது ஐடி அலவுடு கிடையாது மக்களே புது ஐடியில் யாரும் வராங்க புது ஐடி அலவு கிடையாது ஹேக்கர்ஸ் அலவுடு கிடையாது பாஸ்வேர்டு 1234 ப்ரோ பாஸ்வேர்டு 1234 பாஸ்வேர்டு எப்பவுமே 1234 தான் ப்ரோ
ப்ரோ ஐடி பத்திரம் யாராவது அடிச்சுட்டே நடக்கும் ஜாமான் ப்ரோ என்னையா வெட்டியா பாத்துட்டு இருக்கா ஐடி பத்திரம் அடிச்சுட்டே நடக்கும் இன்வைட் பிரியா இன்வைட் பிரியாவா அங்கேயே போச்சு ஓடே மக்களே ஓடே மக்களே கிருட்டுக்கிட்டாங்க கிருட்டுக்கிட்டாங்க ஓகே ஐடி புதையிட்டுலாம் வந்திருக்கு ஓடேங்கே சோடேங்கே கிருட்டுக்கிட்டாங்க ஐடி பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டு ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் போட்டு விட்டீங்க நல்லா இருக்கும் ஐடி பாஸ்வேர்டு தவிர்த்து ஒன்றுமே மெசேஜ்லாம் வருது ஐடி பாஸ்வேர்டு படிக்க ஓ நோ ஓ நோ என்னையா ஓ நோ 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 என்னாச்சு ஐயோ அது டயரில் சிக்னல் நீங்க தானே அப்பனா ஓகே கமான் கேஸ் சோடேங்க சோடேங்க ஸ்கிரிட்டு கிட்டவங்க லேசா பறக்குது யாராவது ஐடி பசர் போட்டீங்களா நல்லா இருக்கும் ஐடி பசர் போடுவீங்களான்னு பார்க்க யாருமே போட மாட்டேங்களே ஓ நோ ப்ரோ இவர் மட்டும் தான் ஐடி போட்டுறாரு ப்ரோ ஏன் ப்ரோ ரிமூவ் பண்ண ஐயோ ப்ரோ நீங்களா ப்ரோ அது ஐயோ ப்ரோ புது ஐடி அளவு கிடையாது ப்ரோ மிக் ப்ரோ டைசன் ப்ரோ நீங்களா அது ஐயோ இங்க பாருங்க இந்த ரூம் மேட்ச் ரூல்ஸ் ஹேக்கர் பேன் லெவல் ஐடி லெவல் 25 பிலோ 25 லெவல் கீழே இருக்கக்கூடாது அண்டு கேடி வந்து ஹெச்ஆர் பர்சன்ஜி வந்து டவுட்டாக இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிடுவோம் ஸோ இது ரூல்ஸ் ப்ரோ ஒன்றும் சரி வாங்க ப்ரோ இன்றைக்கி ஒரு நாள் வரீங்களா இன்றைக்கி ஒரு நாள் வாங்க நான் நெக்ஸ்ட் டைம் வந்து லெவல் கூட்டிங்க ஓகேவா ஒரு 2 டேஸ்க்குள்ளே டக்குன்னு லெவல் கூட்டிருங்க ஏன்னா புது இடம்னா லெவல் கிடையாது அதனால தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஹேக்கர் இருக்காங்கன்ட்டு ஹேக்கர் போல்ட்டு ஆமாம் டீம் 5 ஹேக்கரா ஆமாம் ஆமாம் கிக்கர் பண்ணிடுவா கிக்கர் பண்ணிடுவோம் இவன் இதுக்கடுத்து ஹேக்கர்னு அவங்களே ஹேக்கர்னு சொல்லுங்க இதுக்கிட்ட பார்த்துக்கிறேன் கிரிட்டு கிட்ட பண்ணி விடுறேன் ஓடிய மக்களே ஓடிய மக்களே கண்மணி உள்ள வந்துருச்சு கண்மணி கிரேட்டி விச்சி ஓ ப்ரோ ஜாசி ப்ரோ உள்ளாயா உள்ளாகையா ஜாசி ப்ரோ மட்டும் அளக்கணுமே நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் ஓடிய மக்களை கிருட்டுக்கிட்டாங்க எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ப்ரோ உடனே ஃபுல் ஆகிட்டா ஸ்டார்ட் ப்ரோ ஸ்டார்ட் ஃபுல் ஆகிட்டா ஸ்டார்ட் நீங்க ஃபுல் ஆகணும்னு கடலை வேண்டிக்கோங்க உடனே ஃபுல் ஆயிரும் கிருட்டுக்கிட்டு பண்ணிடலாம் ஏன் ஏன் கிக் அவுட் பண்ணீங்க நீங்க ஹேக்கர் நீங்க பயமா இருந்தது அதான் கிக் அவுட் பண்ணிட்டேன் என்னையா நீங்க ஹேக்கர்னா உள்ள உள்ளாமா என்ன பண்றையா உள்ளாயா ஓடையா மக்களை ஓடையா மக்களை கிருட்டுக்கிட்டு லேசா பறக்குது காத்து அடிக்குது ஓடையா மக்களை கிருட்டுக்கிட்டு பண்ணுவோம் கிருட்டுக்கிட்டு ஓகே புது ஐடி மாதிரி எதுவும் தெரியல எனக்கு புது ஐடி யாரு ஹேக்கர் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல ஓகே கமான் கேஸ் பார்த்துக்கிட்டு லைக் பண்ணா பார்த்துக்கிட்டு லைக் பண்ணுங்க 100 செகண்ட் வெயிட் பண்ணணும் 100 செகண்டா இருங்க வெயிட் பண்ணுறேன் வாங்கியா வாங்கியா கமான் கேஸ் பார்த்துக்கிட்டு லைக் பண்ணாம வேற பார்த்தீங்கன்னா லைக் பண்ண மக்களே நீங்கள் போடும் போது லைக் மேற்படி மோட்டிவேஷன் கேஸ் பார்த்து ஒரு மணி நேரத்தில் 100 லைக் ரீச் பண்ணியாச்சு கிருட்டுக்கிட்டு கேஸ் ஒரு மணியா ஒரு நே காலம் நேரம் இருக்கு நம்ம 100 லைக் ரீச் பண்ணால் ஒன்றே கால் மரம் ஐயோ பிக் ஃபேன் ஜெபிஸ் அண்ணா பிக் ஃபேன் ஓ அண்ணா ஜேசிர் ஜேசிர் ஜெபிஸ் இல்லை ஜெசிர் என் டீம் ப்ரோ டீம் 25 ப்ரோ ஓகே டீம் 25 ஆளே காணும் என்ன ப்ரோ டீம் 25 ஆளே காணும் ப்ரோ நீங்கள் ஐஓஸா ப்ரோ என்ன மொபைல் ப்ரோ என்ன டிவைஸ் ப்ரோ புதை இடம் தான் அலவுட் கிடையாது ப்ரோ லெவல் கூட்டிங்க ஓகேவா லேசா ஓ ஆமாம் பெயின் ஓ இந்த இருக்கா பெயின் சொன்னீங்களே இவங்க தானே அது ஓகே ஓகே பெயின் பெயின் யாரையும் கேட்டுட்டு இருந்தீங்களே இந்த பெயின் தான் சொன்னீங்களா ஆனால் இவர் போன மேட்ச் வந்தாரா தான்சில் ப்ரோ ப்ரோ நியூ ஐடி தான் 21 டீம் 21 டீம் 21 யார் ப்ரோ நியூ ஐடி ப்ரோ இல்லை ப்ரோ அவர் ஹேக்கர் இல்லை ப்ரோ அவர் ஹேக்கர் இல்லை அவர் அவரோட டீமில் வந்திருக்காங்க 19 இவர் தானே ஏதாவது சொல்லிட்டாங்க மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க கமெண்ட் மக்களை லைக் பண்ணாம பார்த்தீங்க லைக் பண்ணுற மக்களை தன்சில் ப்ரோ ஹாய் தன்சில் ப்ரோ ஹாய் தன்சில் ப்ரோ எங்கேயா வந்திருக்காரு வரலையே பெஸ்ட் தமிழ் ப்ரோ ஹாய் ப்ரோ வாங்க லைக் பண்ணாம பார்த்தீங்க லைக் போட்டுரு ப்ரோ ஒரு லைக் தானே காசா பணமா ஒரு லைக் தானே போட்டு விடுங்க தட்டி விடுங்க கிருட்டுக்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் தட்டி விட்டீங்கன்னா பாஸ்வேர்டு 1234 ப்ரோ மதன் எஃப்எஃப் ப்ரோ பாஸ்வேர்டு 1234 தான் பாஸ்வேர்டு 1234 எப்பவுமே பாஸ்வேர்டு 1234 தான் என் பாஸ்வேர்டு கேட்கவே வேண்டாம் நீ 1234 அப்படின்னு போட்டு கிருட்டுன்னு ஒடிந்துடலாம் ஐ எம் பேக் வீணும் வாங்க 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 என்னையா நீங்கள் டைமிங் மிஸ் பண்ணுறீங்க போங்கயா ப்ரோ நான் டீம் நம்பர் 4 இருக்கு டீம் நம்பர் 4 ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கீங்க டீம் 4 ஓகே ஓகே பாட்டேன் ப்ரோ டீம் 4 பாட்டேன் ப்ரோ ஐ எம் மிஸ்டர்
ராப்டர் டீம் ஃபோர் ஒன்னா பார்த்துட்டேன் பாட்டேன் ப்ரோ. மிஸ்டர் ராப்டர் ப்ரோ பாஸ்வேர்டு 1234 ப்ரோ, பாஸ்வேர்டு 1234 ப்ரோ. ரமேஷ் கிக் அவுட் பண்ணேன் என் நான் என் டீம் கூட போவேன் ப்ரோ. ப்ரோ கிக் அவுட் அலவுடு கிடையாது ப்ரோ, இது ஓப்பன் ரூம் மேட்ச் ப்ரோ இது. ரமேஷ் ப்ரோ, ப்ரோ ரமேஷ் ப்ரோ ஸ்லாட் மாறிங்க ப்ரோ. ரமேஷ் ப்ரோ ஹலோ 15 ரமேஷ், நீ ஸ்லாட் மாறினா நல்லா இருக்கும். அவங்க டீம் மட்டும் வராங்களா? அவங்க டீம் மட்டும் வராங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். டீம் ஃபைனஞ்சில் ரமேஷ் ப்ரோ கொஞ்சம் ஸ்லாட் பண்ணி நல்லாயிருக்கும். டிஆர் பெட் ஹேக்கர் டீம் 19 இல்லையா? டீம் 19 இல்லை யார்? இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ அவர் ஹேக்கர் இல்லை ப்ரோ, அவர் புது ஐடி ப்ரோ தான் வந்திருக்காரு பாருங்க, அவர் தான். பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா, ஹாய் ப்ரோ பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா. இங்கே பாருங்க மச்சான் தான் தெரியும்ல, நான் பப்ஜிக்கிற மச்சான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்க பார்த்தீங்களா. மச்சான் எப்படி இருக்கேன் மச்சான்? மச்சான் பாப்பா ஐயா ஃபுல்லாக பாருங்க, இது ஃபுல்லாக ஆப்பில் ஃபுல்லாக பக்காக இருக்குது. என்ன பண்ண மச்சான்? என்ன மச்சான் பொண்டாட்டியை கொஞ்சமாக டக்குன்னு ஆப்பை பாருங்கன்னு சொன்னேன், எத்தனை ஆடி கேட்கவே மாட்டேங்கிங்க, பொண்டாட்டியவே கொஞ்சிட்டுருங்க. என்ன மச்சான் இங்கே பாருங்க, நம்ப மாட்டீங்கன்னு சொன்னீங்களா? இங்கே பாருங்க பப்ஜி மொபைலில் வந்துட்டு பாருங்க, கிரிட்டுன்னு வந்துட்டு வரேன். ஐயம் கேரளா ப்ரோ, ஓன் நோ ப்ரோ அர்ஷின் ப்ரோ, கேரளா ஃபேன்ஸா? ஏன் வேற மாதிரி கேரளா ஃபேன்ஸ் இல்லை சார், கேரளா சப்ஸ்கிரைபர், கேரளா ஃபேமிலி. கிரிட்டு கிரிட்டுன்னு வரீங்க, வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி. ஒய் ப்ரோ ஓனோன்னு டெல்லிங் ஓனோ மூமெண்ட்டா? அது வந்து கார் ஏற்ற மாதிரி கரெக்டாக மூமெண்ட் நல்லா இருந்தது, அதில் பார்த்தேன். இருங்க நான் இது போடுறேன், நீ சார்ஜ் போடுறேன், வெயிட்டாக இருக்கும். நீங்கள் நைட்டாக தான் சார்ஜ், நல்ல வேலை ரொம்ப நாள் சார்ஜே போடலேன்னு பார்த்தேன், ஒரு நல்ல சார்ஜ் கிடச்சிருக்கு. ஒடைய மக்களை, ஒடைய மக்களை, என்ன பத்து பேர் வரணுமா? பத்து பேர், பத்து பேர் யாராவது வரீங்களா? எம்கே லவ்வர் ஹாய் ப்ரோ, வாங்கியா வாங்கியா, எப்படியா இருக்கீங்க? ஹாய் ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேன் ப்ரோ, உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருப்பேன். லைக் போடுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, இதுக்கு மேலே என்ன ப்ரோ வேணும்? இதுக்கு மேலே என்ன வேணும்? நல்லா இருப்போம் ப்ரோ, சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருப்பேன். சப்போர்ட் பண்ணுவீங்களா? நீங்கள் பண்ணுவீர்களா? சப்போர்ட் பண்ணுவீர்களா? 22 ப்ரோ, 22 யார் ப்ரோ, 20 யார் ப்ரோ ஹேக்கரு? இல்லை ப்ரோ ஹேக்கர்ஸில் ப்ரோ, எல்லாம் பிளேயர்ஸ் தான், எல்லாமே பிளேயர்ஸ் தான் ப்ரோ. ஓகே நெக்ஸ்ட் மேட்ச் இன்னும் ஒம்பது ப்ரோ, என்ன ப்ரோ 9 பேருக்கு வர மாட்டேங்க, 9 பேருக்கு என்ன ப்ரோ ஸ்லாட் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. சாப்பிட்டியா? ஆ சாப்பிட்டேன் ப்ரோ, சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ சாப்பிட்டீங்க? சார் மதியம் ஃப்ரைடே சாயங்க சாப்பிட்லான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே எங்கள் அம்மா கல்யாணிட்டு கூட்டு போச்சு. சரி சே, அங்கே கல்யாணிட்டேயாவது ஏதாவது பிரியாணி கறிக்குழம்பு போடாமல் பார்த்தேன், அங்கே போய் சாம்பாரை போட்டு கொண்டுட்டாங்க. என்ன செய்ய, தலையெழுத்து திங்க ஒன்றும் இல்லாமல் இருந்தேன். சரி இருக்கிறது மட்டும் தின்னுட்டு வந்தேன். நீ நைட்டு தான் என்ன பண்ணேன்னு தெரியல, வீட்டில் பட்னியா இல்லை விரு கஞ்சிதானான்னு தெரியல, சாரி கஞ்சின்னு சொல்லக்கூடாது, ஒயிட் பிரியாணியான்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். கமெண்ட் மக்களை லைக் போடாமல் பார்த்தீங்களா? லைக் பண்ணுற மக்களை நீங்கள் போடும் ஒரு லைக்கை மேப்பெரிய மோட்டிவேஷன் கிரிட்டு கிட்ட பண்ணுங்க. டீம் டூவில் லாஸ்ட் ஐடி பாருங்கள், டவுட் இருக்குது. ட்ரிகர் ஒயிட்டி இல்லை இல்லை, ஹேக்கர் மாதிரி தெரியல, இல்லை இல்லை ஹேக்கர் மாதிரி தெரியல. சரி இருக்கட்டும் இருக்கட்டும், ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டுருக்கேன், நீங்கள் என்ன நினைக்கீங்க? ஓ நோ ப்ரோ, ரமேஷ் ப்ரோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ப்ரோ, ரமேஷ் ப்ரோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். ரமேஷ் ப்ரோ சோலோவாக இருக்கார் ப்ரோ மக்களே, ரமேஷ் ப்ரோ கூட யாராவது லாண்டு லாடு மக்களே, ரமேஷ் ப்ரோ கூட யாராவது லாண்டு லாடுங்க. ஓகே ஜிடி மணி, ஓகே ரமேஷ் ப்ரோ கூட ஓட்டாங்க. ஓகே மக்களே, ஓடே மக்களே, ஓடே மக்களே. வல்லரசு ப்ரோ ஹாய் ப்ரோ, வல்லரசு ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க? என்ன ப்ரோ லேட்டாக வரீங்க ப்ரோ லைவுக்கு? என்ன ப்ரோ மிஸ் பண்ணுற ப்ரோ உங்களை, உங்கள் மேலே கடுமையாக கண்டிக்கிறேன். ஹாய் அண்ணா வாங்க ப்ரோ, பிளாக் ப்ரோ வாங்க வாங்க, வேறு லெவல் ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ, பண்ணிடுமா? அதுதான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பாஸ்வேர்டு 1234 ப்ரோ, 1234 எப்பவுமே 1234, அதான் பாஸ்வேர்டு அடிக்கலாம்னு பார்த்தேன், யாருமே அடிக்கலை. நெக்ஸ்ட் டைம் நானே அடிக்கேன், யாருமே அடிக்கலைன்னு நானே அடிக்கேன். ஒரு ஆல்ரெடி மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு, கிரிட்டுக்கிட்டு நிறைய மெசேஜ் வந்திருக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு, ஸோ அதை வரை பார்க்கணும். இருங்க லைட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். ஒன்னோ ஒன்னோ ஐயோ, நான் ப்ரோ இப்போ இதுக்கு ரீப்ளே பண்ணுமா? மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டேன். ஓகே நீ நைட்டு பார்த்துக்கலாம், மக்களே ரெடியாக இருங்க, ரிஜிஸ்டர் பண்ணவங்க வெளியே வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து லைவ் முடிச்சா கூட ரீப்ளே பண்ணுறேன். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணிடுமா? அதான் ஸ்டார்ட் பண்ண வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஸ்டார்ட் பண்ணிச்சு மக்களே, போடு தக்கிட தக்கிட போடு தக்கிட தக்கிட, இது ஏதோ டைலாக காளியா, தை காளியா டைலாகா, இது காளியா டைலாக் மாதிரி இருக்கு, போடு தக்கிட தக்கிட.
டீம் 22ல ஹேக்கர் ப்ரோ. இல்லை ப்ரோ, அவர் ஹேக்கர் இல்லை ப்ரோ, ஹேக்கர் இல்லை ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டீம் 15ல ஒரு அல்ட்ரா ஸ்லாட் மாற சொல்லுங்க. ஒன்றும் ஐயோ, மெசேஜ் லாஸ்ட் டைமில் வந்ததே. சரி ஓகே ப்ரோ, பராட்டி பார்த்துக்கலாம், பராட்டி நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துக்கலாம் ப்ரோ, கவலைப்படாங்க. மணி ப்ரோ கதரை கதரை விட்டுருவோம், கரெக்ட் பண்ணிடுவோம். ஹேக்கரில் ப்ரோ, அவர் ஹேக்கரில் ப்ரோ, ஹேக்கரில் ப்ரோ, லாடிங் ப்ரோ, லாடிங் ப்ரோ. ஐ நீட் 2 lakh ஸ்டீம் ஆப் கேன் டெல் அண்ட் அண்ணா டெல் அண்ணா. இல்லையே ப்ரோ, அது லாக் ஆகுது, மொபைல் டிவைஸ்க்கு லோவாக இருந்தீங்கன்னா லாக் ஆகும் ப்ரோ. என்ன டிவைஸ் ப்ரோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? காமான் மேக்கில் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி விட்டு போங்க ப்ரோ. லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி விட்டு அப்படியே லூ மேட்ச் அட்டன் பண்ணினா நல்லாயிருக்கும். நீங்கள் அடி லைக் பண்ணி போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சௌகரியமாக இருக்கும். லைக் பண்ணிடுவீங்களா? நீங்கள் பண்ணுவீர்களா? சப்போர்ட் பண்ணுவீர்களா ப்ரோ? நெக்ஸ்ட் ரோ மேட்ச் இருக்கா ப்ரோ? ஆமாம் ப்ரோ இருக்குது ப்ரோ, அதெல்லாம் இல்லாமல் இருக்குமா? நிறைய மேட்ச் இருக்குது உங்களுக்கு. எத்தனை மேட்ச் வேணும், என்ன மேட்ச் போடணும் சொல்லுங்க, கேட்டுக்கிட்டு நான் அதுக்கு டைமிங் சொல்கிறேன். அந்த டைமில் மட்டும் வந்து அட்டன் பண்ணாலும் ஓகேதா? சாம்சங் M20 M31ண்ணா அப்போ கஷ்டம்தான், அப்போ லேக் ஆகும். நீங்கள் டூர்னிப் டைப் பண்ணுங்க, நீங்கள் வந்து ஆம்லேட் இருக்கா ட்ரை பண்ணுங்க. டூர்னிப் வந்து லேக் ஆகும், ஒரு சில மொபைலுக்கு வந்து லேக்காக இருக்கும், அது சப்போர்ட் ஆகாது. ஒரு சில மொபைலுக்கு தான் சப்போர்ட் ஆகும். மக்களே லைக் பார்த்துட்ருக்கேன், லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் போடுற மக்களே, நீங்கள் போடும் ஒரு லைக் தான் மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஐயோ பேச வாயெல்லாம் குளருது ப்ரோ. ரெட்மி நோட் 8 ப்ரோ ஒருத்தா ப்ரோ, ரெட்மி நோட் 8 ப்ரோவா ப்ரோ? அது ஓல்டு, ரொம்ப ஓல்டு ப்ரோ, கண்டிப்பாக உட்காந்துரும் கேமில் ட்ரைக்கலாம். அந்தளவுக்குலாம் ஒருத்தே கிடையாது, வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் ரஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வர அப்டேட்டுக்கு எல்லாத்துக்குமே அது செல் உட்காந்துரும். நான் ரெட்மி நோட் 6 ப்ரோ யூஸ் பண்ணேன், அதுவே உட்காந்துச்சு. நோட் 8ங்கிறது கொஞ்சம் தான் அட்வான்ஸ், அதோட அந்தளவுக்கு அட்வான்ஸே கிடையாது. உட்காந்துரும், கண்டிப்பாக உட்காந்துரும், கொஞ்ச நாளும் யூஸ் பண்ணலாம். ரெக்கார்டு போட முடியாது, ரெக்கார்டு போட்டு அண்டிக்கணும், லேக்காகும், வேறு எக்ஸ்ட்ரீம் இருக்காது, வேஸ்ட்டு மொத்தத்தில் வேஸ்ட்டு. நார்மல் யூஸ் பண்ணலாம், நார்மல் யூஸ் கரெக்டாக இருக்கும். இன்னையா இது தொண்டை ரொம்ப கட்டுது அண்ணா. நெகட்டிவ் 57 சப்ஸ்கிரைபர் நவ். ஓன்னோ, நைஸ் நைஸ், வேற மாதிரி வேற மாதிரி. கமான் மக்களை லைக் பண்ண மாதிரி பார்த்தீங்க, லைக் பண்ண மக்களை நீங்கள் போடும் போது லைக் பெரிய ஒரு மோட்டிவேஷன் கேஸ். திருட்டு கிட்ட பண்ணுங்க கேஸ். ஓ மிஸ்டர் கி, மிஸ்டர் கியா யார் ப்ரோ? மிஸ்டர் கி ரேஸ் மேட்சா? ஓ அப்போனா நீ ப்ரேஸ் மேட்ச் மட்டும் தான் வருவீங்க கேட்கலாம்னு. ஆ நான் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன், உன எங்கே செய்யணுமோ அங்கே செஞ்சுக்கிறேம்மானே. வா வா வா, நீ டிடிஎம் ப்ரோ மேட்ச் வர மொத்தம் வைக்கணும்ல, நீ டிடிஎம் ப்ரோ டோர்னமெண்ட் வச்சா வருவீல்ல, நான் அவனை அப்போ வச்சுக்கிறேன், உன அங்கே வச்சு செய்வோம் பாரு. ரெகுலராக நீ ரூம் மேட்ச் வந்தால் மட்டும் தான் உனக்கு டிடிஎம் டோர்னமெண்ட் அலவுடு, இல்லைன்னா உனக்கு அலவுடு கிடையாது. அலவுடு நான் எவ்வளோ சொல்ல வந்துருமா? உனக்கு மட்டும் 100 rupees இல்லை 200 rupees சொல்லுவேன், 200 rupees என்ட்ரி ஃபீஸ் உனக்கு 200 rupees சொல்லுவேன். வாடி வா, உனக்கு அங்கே வச்சு செய்கிறேன் வா. ஓ ப்ரேஸ் மேட்ச்னா வருவியா, ப்ரீ மேட்ச்னா வர மாட்டீங்களா? ஐயோ தொண்டை ரொம்ப கெட்டுது. ஓகே மேடி ஒயிட்டி, மிஸ்டர் மேடி ஒயிட்டி, ஓன்னோ அலோவ் பண்ண மாட்டேங்கிங்க. ஆஹா, நீ ரெகுலராக வந்தால் கூட அலோவ் பண்ணியிருப்பேன், நீ ரெகுலராக வரல. இல்லை நீ நெக்ஸ்ட் இதுக்கடுத்து நீ ரெகுலராக வரலன்னா நீ டிடிஎம் டோர்னு மட்டும் அலோவ் பண்ண மாட்டேன். பாப்பா பார்க்கலாமா? சரி கிளானுக்கு தான் வரல, ஓகே ரூம் மேட்ச்க்கே தான் வரலாம்ல, அதுவும் வர்றதில்ல. ஓ இரர் ஒயிட்டி, இரர் ஒயிட்டி யூசி எடுத்துக்கிட்டார், கையில் தாறுமாறான கண்ணை எடுத்துக்கிட்டார். ஓன்னோ கேம் என்ன கிளச்சா இது, அசையவே முடியலையா? அது எனக்கு சம்மந்தம் கிடையாது, அது பப்ஜிட்ட தான் கேட்கணும். பப்ஜிட்ட இப்போ தான் பேசியிருக்கேன், அவன் பொண்டாட்டிட்ட கொஞ்சிட்டு இருக்கானா, பப்ஜிட்ட சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக மாத்திரன்ட்டு இருக்கான். கமான் மக்களை லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ண மக்களை, நீங்கள் போடும் போர் லைக்கமே ப்ரே மோட்டிவேஷன் கேஸ். கிரெட்டு கிட்ட பண்ணுங்க கேஸ், ப்ரேஸ் மேட்ச் போடுங்க, வாய்ப்பு இல்லை ராசா, வாய்ப்பு இல்லை. சரி ஓகே, நீ ப்ரேஸ் மேட்ச் போடுற, வேறு ஏதாவது சேனல் இருந்தால் போய் பாட்டோம், ஓகேவா? டாட்டா. ப்ரேஸ் மேட்ச் இருக்கும் ஆனால் உனக்கு இல்லை, போதுமா? என்ன வாங்கி உனக்கு? பார்த்துக்கிறேன்டே, பார்த்துக்கிறேன் உன்னைய. யூடியூப் பிறார் வெறித்தனமாக ஓடி ஓடி இருக்கிறா, கிரிட்டு கிட்டு ஓடணும். ஏறிவிட்டார், ஐயோ என்ன கீழே இறங்கிவிட்டார், ஐயோ ஏறிவிட்டார். ஆ ஏறிவிட்டார், ஏறிவிட்டார். நெக்ஸ்ட் மேட்ச்சோட போடுங்க, வின் பண்ணி காட்டுறேன். நோ ப்ரைஸ் மேட்ச், வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை. சோலோ மேட்ச் வந்து ப்ரைஸ் மேட்ச் வச்சா தான் வருவாங்க, ப்ரீ மேட்ச்லாம் வரமாட்டாங்க. ஓடணும் அவ்வளோதான். ஓ வச்சு புரு உரின்னு உரிக்கிறாங்க, ஐயோ ஃப்ரீயாக போட்டு தருட்டாங்க. ஜாமான் ப்ரோ அடி ரொம்ப பலமா,
ஒன்னோ ஃபைட் வேற லெவல்ல இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. எத்தனை 2 நிமிஷம் முடிஞ்சிருக்கு, 2 நிமிஷத்துல 80 பேர் காடியா ஒன்னோ. ரிசல்ட் பார்ட் ஓட மாட்டே. ஏ இல்ல, அவன் ஐபேட், அவன் ஐபேட் அலோடு கிடையாது. ரியல்மே ப்ரோ ஒத்தா ப்ரோ, அது தெரியலையே ப்ரோ, ரியல்மிக்கு தெரியலையா? எனக்கு மொபைலை பார்த்தா தெரியும், டீட்டெயில்ஸ் பார்த்தா தெரியும், அது என்ன ப்ராசஸரு, அது ப்ராசராக பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். ஒன்னோ யூடியூப் வீரர் வேற லெவலில் அடிக்கிற, நல்லா இது பண்ணியிருக்காரு. கவன் மேக்கில் நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கா? இருக்கு இல்லை. ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக இருக்கு ப்ரோ, அதெல்லாம் இருக்குல்ல. இல்லை இருக்கு ப்ரோ, வந்துருங்க உடனே வந்துருங்க, கிட்ட கிட்ட பண்ணிடுவோம். ஐபேட் அளவோடு கிடையாது, யாருக்கிட்ட வச்சு செஞ்சோம்ல, அதான் ரெக்கார்ட், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டதுலேருக்கேன். ஃபைனலில் எல்லாருமே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போடணும், வின் பண்ணுறவங்க ஸ்க்ரீன் ரெக்கார்ட் அனுப்புனா தான் ப்ரேஸு. நாலு பேருமே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் அனுப்பணும், வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். என்ன மேட்ச் ப்ரோ? இறங்கல் தான் ப்ரோ, இறங்கல் தான் ப்ரோ. அது ஒன்று ஒன்று இடி மாதிரி விழுந்து கொண்டிருக்கிறேன். 20 டீமுக்கு 16 டீமுக்கு வச்சு உரி உருன்னு வச்சுட்டு இருக்கேன். அந்த 24 டீம் நெய்ஸ் போல நெய்ஸாக பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஓ சில கில் அடிக்கலாம் ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஒன்னோ சாரா அல்ஃபா லோபடெக்ஸ் ஸ்ரீ ரோலெக்ஸா ரோலெக்ஸ் ஓகே. நோ ஐபேட் பிளேஸ், யா நோ ஹேக்கர், நோ ஐபேட் பிளேஸ், ஐபேட் பிளேஸ்லாம் அலோடு கிடையாது. நெக்ஸ்ட் மேட்ச் இறங்கல் தானே ப்ரோ? ஆமாம் ப்ரோ, நெக்ஸ்ட் மேட்ச் இறங்கல் தான் ப்ரோ. வெறித்தனை பண்ணிடும், கிரிட்டிகிட்டு பண்ணிடுவோம் ப்ரோ, கிரிட்டிகிட்டு பண்ணிடுவோம். விட்டா மாட்டோம், அவ்வளோதான், கிரிட்டு கிரிட்டு தான். யார்கிட்ட என்ன வேறையும் ஃபைட் நடக்கல, இப்போ தனியாக புலம்பிட்டாங்களே. ஓகே, 10 டீமுக்கும் 10 7 டீமுக்கு ஃபைட் நடக்க. ஓ இன்னும் அரிய ப்ரோவா, பெரிய ப்ராப்ளம் ஆச்சே இவர். ஐயோ இவரா, பெரிய பயங்கரமான ஆளாச்சே இவரு. உள்ளே இறங்கினாலே 1v4 அடிப்பார். ஐயோ இறங்கிட்டார, மக்களே ஓடிடுங்க. அரிய ப்ரோ உள்ளே இறங்கிறார், ஃபைட்டில் ஏறி கொண்டிருக்கிறார். 10 டீம், ஐயோ 3 பேர் இருக்காங்க. 10 டீமில் ஒரு ஆள் மறுக்கையா நினைக்கேன். ஓகே, இங்கே 6 டீமில் ஒரு 3 பேர். ஐயோ இங்கேயும் மாஸ் ப்ரோ மறுக்கையா ப்ரோ? இது யார் ப்ரோ, யார் ப்ரோ அடிக்காரு, எங்கே அடிக்கிறாங்க ஃபைட்டு? ஓஎம்பி டீம் என்ன பண்ணுது? ஓ என்ன ப்ரோ, ப்ரோ என்ன ப்ரோ, இவர் 6 கிலோ எடுத்துருக்காரு, யார் ப்ரோ இவர், கிரிட்டு கிட்டு பண்ணுறாரு என்ன ப்ரோ? 6 கிலோ எடுத்து வச்சிருக்காரு, என்னடா அப்போதே மெசேஜ் வருதுன்னு பார்க்க 6 கிலோ எடுத்து வச்சிருக்காரு. ஃபைட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ இவர். ஓகே, 17 நம்ம டீமில் 3 பேர், 3 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க ப்ரோ. ஓ நோ, குரல் டீம், குரல் டீம், டீம் ஜிஜி ஜோரோ ஒய்டி என்னையா செத்தா சதுக்கல. ஓ நோ, ஃப்ளைட்டு பறக்குது, இதை ஏரோப்ளைன் பறக்குது, அடிக்க போகிறாங்க. அடியப்பறம் 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 அடிப்போம், வெடிக்க போகுது, வெடிக்க போகுது, வெடிக்க போகுது, வெடிக்க போகுது. அடிச்சிருப்போம், 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 அடிச்சிருப்போம். என்ன ஒரு 2 புல்லட் ப்ரோ? ஓ நோ, சாமா ப்ரோ, சாமா ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. யார் ப்ரோ அடிச்சது? வேற லெவல் ப்ரோ. ஐயோ, ஓ நோ ப்ரோ, செக் வீடியோ ஃபார் இஸ் சேனல். ஓ நோ, ஹவு டு ரீச் டோர்னமெண்ட், டோர்னமெண்ட் டீட்டெயில் போட்டிருக்கேன் ப்ரோ, டோர்னமெண்ட் ரீசன் போட்டிருக்கேன் பாருங்க. ஐபேட் இந்தியா, மொபைல் இந்தியா, இப்போ நாட் ஐபேட் இந்தியா. 1 மேட்ச் தானா ப்ரோ? 1 மேட்ச் தானா ப்ரோ? 1 மேட்சா இல்லையா? 3 மேட்ச்னா எத்தனை? 3, 6, 9 மேட்ச் நடக்கும். ஒரு முதல் ரவுண்டுக்கு ஒரு 3 மேட்ச், அடுத்த ரவுண்டுக்கு ஒரு 3 மேட்ச், அதை 2 ரவுண்ட்லேயும் 10 பேரை செலக்ட் பண்ணுவேன், அவங்களுக்கு ஃபைனல். மொத்தம் 3 நாள் நடக்கும், ஒரு நாளைக்கு 3 மேட்ச் நடக்கும். மொத்தம் 20 பேத்துக்கு 3, அடுத்த 20 பேத்துக்கு 3, அடுத்த ஃபைனலில் ஒரு 3, அவ்வளோதான். மொத்தமே 9 மேட்ச்லாம் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஐயோ குரோ ப்ரோ நாக்கு, ஐயோ கிளேசர் ப்ரோ நாக் பண்ணிட்டாங்க. ஐயோ கிளேசர் ப்ரோ, கிளேசர் பாய், ஐயோ அவரை நாக் பண்ண, ஐயோ காப்பாற்றிங்க அவரை, அவரையும் கிளேசரில் வச்சிருக்காரு. ஒன்றும் இவர் ரிவே பண்ண வர்றாங்களா? ரிவே பண்ண வந்துட்டுருக்கேன் நினைக்கிறேன். ஒன்றும் வந்துட்டுருக்கேன் யார் மேலே கேச்சிங்க? இப்போ தலை எந்திரிச்சின்னா உள்ள ரத்த கலர் ஏறும். ஐயோ எஸ்டிகே டீம் உள்ளே வருதே, நம்மளால பார்த்தீங்கன்னா நாக் வச்சுட்டு அதை கிள்ள கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஓடி வந்துட்டுருக்காரு. ஓகே, என் கிள்ளி, என் கிள்ளி, என் கிள்ளி, என் கிள்ளி எங்கே இருக்கு, என் கிள்ளி எங்கே இருக்கு? ஐயோ தப்பு பண்ணுறான்னு நினைக்கிறேன், தப்பு பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. இந்த மாதிரி தண்ணி சுட மாதிரி இல்லையா? சுட சுடா, தொட்டு தொட்டு நாட்டிட்டு இருக்கீங்க. கண்ணை சுடுதான் செக் பண்ணிடலாம், செக் பண்ணுற நேரமாயாது. ஒன்றா நினச்சேன், அப்பவே நினச்சேன் மாட்ட போறாருன்னு நினச்சேன், கரெக்டாக மாட்டார். ஐயோ ப்ரோ, 1 HP 1 HP ப்ரோயா ப்ரோ? இது லட்சுமி இல்லை ப்ரோ, 0 HP ப்ரோ. ப்ரோ வெயிட், ஐ ரிப்போர்ட் யுவர் சேனல் யூசிங் 18+ பேன். ஆ ஓகே, பண்ணிக்கோயா, பண்ணிக்கோயா கிளானே, கிளவுனு போய் பண்ணிக்க, போ 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 போ. நான் ஐபேடா இல்லையா? ஐபேடே இல்லையே, ஐபேட் நம்ம சொல்லல ப்ரோ. ஆனால் ரெக்கார்ட் பண்ணுவீங்க நீங்கள் எப்படினாலும், ஐபேட் அங்கே வச்சு கண்டுபிடிச்சிடுறேன். ஓனோ யாரையா முடிச்சிருக்கேன் ப்ரோ? அச்சு ப்ரோ யாரையா முடிச்சிருக்காங்க ப்ரோ? அழுத்தி விட்டான் ப்ரோ யாரையோ. ஒன்றும் அங்கே ஃபைட்டு பயங்கரம், நீங்கள் 13 டீமில் வச்சு குறி உரின்னு உரிக்கிறாங்களே.
பதிமூணாம் டீம் அவ்வளோ தான் முடிந்தது. பதிமூணு மொத்தமாக முடிச்சிட்டாங்க, மொத்தமாக டோட்டலாக முடிச்சிட்டாங்க. மற்ற அஞ்சாம் டீமில் எத்தனை அஞ்சாம் டீமில் டிஜி கேடி முடிச்சிட்டாங்க, ரவுடி பிரம காடி இந்த ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்க. பதினஞ்சு அஞ்சாம் டீமில் ரெண்டு பேர். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு இருபதாம் டீமில் ஒரு மூணு பேர் இருக்காங்க. மூணு பேர், ஆமாம் மூணு பேர், ஒரு ஆளுக்கு இல்லை மூணு பேர் தான் மொத்தமே. கவர்மெண்ட்டில் லைக் பண்ணால் பார்த்தீங்கன்னா லைக் பண்ண அளவுமே வாய்ப்பில்லை ரசா, வாய்ப்பில்லை. ஷோ ஃபன் டீம் ப்ரோ இருந்தால் பண்ணிடும் ப்ரோ, பண்ணிடுவோம் கிரிட்டு கிட்ட பண்ணிடுவோம். ஐபேடு உனக்கு மட்டும் அலோவ் பண்ணாது, என்ன இது ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். ஓகே கிளேச்சர் பையன் காப்பாட்டாங்க, யாருக்கிட்ட விட மாட்டேன்டா அப்படின்ற வெறியில் இருக்கேன். ஏமலே ஏஸ்ட்டாங்க மாப்பிள்ளைய விடக்கூடாது. யாருக்கிட்ட இங்கே ஐயோ மூணு நாள் ஸ்குவாட் இருக்கேன், ஐயோ ஒரு ஆள்கிட்ட மாட்டா சிங்கு சிங்கி அடிச்சு விட்றாங்களே. ஒன்றும் அஞ்சாம் நம்ம டீமில் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்காங்க, மாட்ட போகிறான்னு நினைக்கிறேன் அஞ்சாம் நம்ம டீமில். இப்படி தனித்தனியாக இருந்தாலே வேண்டாத விளையாச்சே, தனித்தனியாக வச்சு கும்மு கும்முல கும்புவாங்க ஒரே ரூம்க்கு வச்சு. ஓகே பார்த்து இருபது நம்ம டீம் மூணு பேரும் ஒன்றா இருக்காங்க, நைஸு. எல்லாருக்கும் அலோவ் பண்ணுங்கள், வாய்ப்பில் ரசா. அப்படிலாம் இருந்தோம்னா அது என்னது, நீங்களாம் ஈஸியாக விளாண்டுட்டு போயிடுவீங்க. மொபைல் விளாட்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நீ ஈஸியாக ஐபேட் வச்சு விளாடுவீங்க. பார்த்தவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வரல் சுப்பிட்டு போகணுமா, என்ன கதையாக இருக்குது. ஐஃபோன் மொபைல் பிளேயர்னு போட்டிருக்கு, பப்ஜி மொபைல், பப்ஜி மொபைல் தெரியுதா, மொபைல் 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 போட்டிருப்பாரு, கொட்டை எழுத்துல மொபைல் போட்டிருப்பாரு. ஓகே இங்கே ஃபைன் நடந்துருக்கு, அப்பார்ட்மெண்ட்ல ஃபைன் நடக்கிறேன். அப்பார்ட்மெண்ட்ல பதினொன்றாம் டீமுக்கு எட்டாம் டீம் ஃபைன் நடந்துட்டு இருக்கு. ஒன்றும் லேட்டாக வந்துட்டோம் நினைக்க, எட்டாம் டீம்ல ஒரு ஆள் காலி இல்லை, ஒரு ஆள் ரெண்டு பேர் காலி. இங்கே ஒரு ஆளுக்கு பேரே இல்லாமல் பேய் மாதிரி இருக்காப்ல. ஸோ எட்டாம் டீம்ல அவர் எப்படி கூப்பிடனே தெரியல, கோஸ்ட்னு கூடுமா. ஓகே ரியல் கோஸ்ட், ஓகே ரியல் கோஸ்ட் என்ன பண்றாரு பார்ப்போம். ஓகே பேரிலே பேரே இல்லாமல் ரியல் கோஸ் செத்தாலும் யார் வந்தால் யார் கொன்னா யார் செத்தானே தெரியாத அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆள் வந்திருக்காரு. கிரிட்டு கிட்டு பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். ஒரு ரெண்டு பேர் இப்போ மூணு பேர் ஒத்தை கொத்தா வாரீங்களா. கமல் மக்களை லைக் பண்ணாமல் யாரா பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுற மாதிரி இல்லை, நீங்கள் ஒரு லைக்குமே ப்ரமோட்டேஷன் கிரிட்டு கிட்டு பண்ணுங்க. ஓகே ஓஎம் டீம் எங்கேயும் அடிக்கிறான் நினைக்கிறேன், ஓஎம் டீம் இங்கே அடிக்கிறான் ப்ரோ, இங்கே ஃபைட் நடத்திட்டு இருக்கு. ஓஎம் டீம் வேற எங்கேயும் ஃபைட் நடக்கு ப்ரோ. ஓஎம் டீம், ஓஎம் டீம் எங்கே அடிக்கிறாங்க, ஓஎம் டீம் போல்ட்டு. ஓகே ஓஎம்பி டீம்ல எத்தனை வச்சு உரி உரில் உரிக்கிறாங்க. ஓஎம்பி டீம் வெறிகொண்டு வேங்கையா மாறி விட்டார்கள். ஒன்னா இருபத்தி ஒன்னு முடிச்சிட்டாங்க, இருபத்தொன்னு என்ன ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க, இருபத்தொன்னு ஒரே ஒரு ஆள் ஒன்னே ஒண்ணு கண்டே கண்டு இருக்காங்க. ஒன்னா ஓஎம்பி டீம் மாஸ்க் கட்டிட்டு இருக்காங்க, வேற லெவல் பண்றாங்க. ரேஞ்சர் ப்ரோவா ஓஎம்பியா, ஓஎம்பியா கொக்கா அந்த பாம்பி போடுறாங்க. ஒன்னா மால்ட்ட வேற தூக்கி போடுறாங்க. ரேஞ்சர் ப்ரோ இப்போ மேல ஏறினாலும் மாடிப்பாரு, இப்போ மேல ஏறினாலும் மாடிப்பாரு. ஓகே இசி வச்சு ரெடியா நிக்காரு, ரெடியா நிக்காரு. ஒன்னா திரும்பி பயந்துல மேல போயிட்டாரு. ஓகே பாம்பி போறாரு, என்ன பண்ண தெரியல, பாம்பி போறாரு. ஐயோ பாம்பி போடுறேன்னு திரும்பி ஓடிட்டாங்க. ஓ என்ன ப்ரோ பாம்ப்ரோ பாம்ப்ரோ ப்ரோ பாம்ப்ரோ. ஓ என்ன காப்பாத்துட்டாங்க மக்களே, காப்பாத்துட்டாங்க காப்பாத்துட்டாங்க. ஓ நோ ப்ரோ காப்பாத்தான் ப்ரோ. ஐயோ ஜாஸ்தியர் ப்ரோ அழுத்தி விட்டுட்டாங்களே, ஐயோ பட போச்சே. ஓகே இருபது நம்ம டீம்ல என்ன பண்ணுங்க, இருபதாம் டீம் ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க, இருபதுக்கும் பதினாலுக்கும் ஃபைட் எடுத்துட்டு இருக்கு. ஒன்னா மூமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு நாள் கொடுத்துருக்கு, ரெண்டு நாட்களில் ஒன்று ரிவியூ பண்ணிட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தனியாக கொஞ்சம் மாட்டிட்டாங்க, தூரத்தை மாட்டிட்டாங்க, கூரமலை மாட்டிக்காங்க. கூரமலை அழுத்தி விட போறாங்கன்னு நினைக்கிறேன், அழுத்திட போறாங்களா. ஓகே நம்ம கிளேசியர் நம்ம வந்துட்டாரு, கிளேசியர் அழுத்தி விட்டாரு. ஒன்னா ஒன் த்ரீ பண்ணிட்டாரு நினைக்கிறேன், ஒன்பது கிலோ எடுத்துக்காரு, வேற லெவல் பண்றாரு. இந்த வாட்டி இவரை ஏசி கிலோ எடுப்பார் கூட, ஒன்பது கிலோ ஆல்ரெடி ஒன்பது கிலோ. ஆய் ப்ரோ வாங்கியா 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 வாங்கியா. கமெண்ட் மக்களே லைக் பண்ணாம பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, லைக்லாம் பண்ண மாட்டேன். ஓகே பண்ண வேண்டாம், போடா போடா லவனே. உன்னை எங்கே வச்சு செய்யணுமோ அங்கே செஞ்சுக்கிறேன் பாப்பா. ப்ரோ மொபைலுக்கு ஐபேடுக்கு என்ன டிஃப்ரெண்ட், ஐபேட் பிளேஸ் வந்து நல்ல ஸ்க்ரீன் பெருசாக இருக்கும் ப்ரோ, ஈஸியாக மூவ்மெண்ட் கொடுப்பாங்க, ரொம்ப மூவ்மெண்ட் ஸ்பீடாக இருக்கும். அவங்களால என்ன மூவ்மெண்ட்னாலும் ஈஸியாக பண்ண முடியும், மொபைல் பிளேயரால் அப்படி பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் அதிகம், அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வியூ நிறையா இருக்கும். இப்போ மொபைலுக்கும் வியூ கொண்டு வந்துட்டாங்க, பட் மொபைலுக்கு அந்த வியூ கொண்டு வந்தாலும் பட் அந்த ஐபேடு வியூ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மூமெண்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அட்டாக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, சின்ன குழந்தை கூட அடிக்கும். அதான் சின்ன குழந்தைங்கலாம் விளாண்டுட்டு இருக்கு, சின்ன குழந்தைங்கெல்லாம் ஐபேடில் ஆரம்பிச்சிட்டு இதெல்லாம் எல்லாரும் அப்படி விளாண்டாங்க. அது என்ன ப்ரோ தப்பு தானே ப்ரோ, அது ஒரு ஆளுக்கு அலோவ் பண்ணால் எல்லாருக்கும் அலோவ் பண்ணும். அதான் ஓகே 23 வந்து ஸ்குவாட் மட்டும் தான் நினைக்கிறீங்க, 5 கிலோ எடுத்துருக்காங்க. ஓகே நைஸு. ஓகே இங்கே வந்து ஓஎம்ஜி டீம் பக்கத்தில் இன்னொரு அகைன் ஃபைன் நடக்குன்னு நினைக்கிறேன். இல்லை 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 மொத்தமாக வண்டி தான் போயிட்டுருக்காங்க. டிடிஎம்க்கு தான் ஐபேடு, ஐபேடு உண்டு டிடிஎம்க்கு தான் ப்ரோ ஐபேடு, ஐபேடு பவர் உண்டு. ஆமாம் தெரியும் கிளாசிக்கில் கிடையாது, பட் இருந்தாலும் அலோவ் பண்ண மாட்டேன். இது வந்து இது டோர்னமெண்ட், இது நார்மல் கஸ்டமர் மேட்ச் கிடையாது. அப்புறம் ஸ்கிம்ஸுக்கு அலோவ் பண்ணுறியா, ஸ்கிம்ஸ் யாராவது கூடு, ஸ்கிம்ஸ் யாராவது அலோவ் பண்ண சொல்லி வாயில் தள்ளுவாங்க. ஸ்கிம்ஸுக்கு அலோவுடு கிடையாது, டோர்னமெண்ட்டுக்கு அலோவுடு கிடையாது. இது பிரேஸ் மேட்ச்சு, டோர்னமெண்ட்டுக்கு அலோவுடு கிடையாது. டோர்னமெண்ட்டுக்கு போன மேட்ச்சு என்னைக்கு வந்துச்சு, என்ன ஆச்சு, ஒன் கே இருக்க மாதிரி எதுக்காக அலோவ் பண்ணேன்னா சரி பிகினரு அதனால அலோவ் பண்ணேன்.
ஓகே வெறித்தனம் போல்ட்டு வெறித்தனம் போல டுவெல்த்து 11th டீம் என்ன பண்ணுறது பார்ப்போம். 11th டீம் பக்கத்தில் ஓ பெயின் டீம் வந்திருக்கு ஒன்றும் பத்தொம்பது டைம் நீ உள்ளே இறங்கிருச்சு வெறி கொண்ட வேங்கை கோமாளிக்கான் ப்ரோ. ஆமாம் ஆமாடா டேய் உன்னை எங்கே செய்யறமா செய்கிறேன்டா டேய் பாடுறா. பத்தொம்பதாம் டீமில் ஒரு நாக்கு வளர்ந்துருக்கு எங்கள் பதினொன்றில் ஒரு நாக்கு வளர்ந்துருக்கு ஒன்றும் அழிச்சு விட்றாங்களே பத்தொம்பது அழிச்சு விட்றாங்களே ஒரு ஆள் அழிச்சு விட்டாங்களா இல்லை இல்லை இப்போ ரிவே பண்ணுறாங்க ரிவே பண்ணிகிட்டு இருக்கேன் வந்து அழுத்தியே விட்டாங்க. ஓகே பதினொன்றில் ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ அழுத்தி விடுறக்கு வராரு இன்றைக்கி இவரும் அழுத்தி விட வராரு அடிக்கிறாங்க அவரையும் அடிக்கிறாங்க. ஓ அண்ணா இவர் அடிக்கிறாரே வேற ஆள் பண்ணுறாரு ஓ அண்ணா போய் அடிச்சார் ப்ரோ ஐயோ ஐயோ மூணு நாள் ப்ரோ என்ன ஒரே ஆள் ப்ரோ ஐயோ ஐயோ ப்ரோ ஓ ஒன் வீ த்ரீ ஓ ப்ரோ அடிச்சார் ப்ரோ அச்சு ஐயோ ஸ்குவாடே முடிச்சிட்டாங்க ப்ரோ அச்சு ஐயோ இவர் ஒரு ஆள் ஸ்குவாடே முடிச்சிட்டார் ப்ரோ நாலு கிலோ எடுத்துருக்கா ப்ரோ வேற மாதிரி வேற மாதிரி டீம் எக்ஸ்ஆர் வசா ஓபி வேற ஆள் ப்ரோ ஓபிக்கு ஏற்ற மாதிரி பேர் ஓபி பண்ணிட்டார் ப்ரோ. அடுத்த ஐயோ அடுத்த ஒரு டீம் வந்துட்டு 24 டீம் வந்துட்டு ஐயோ சும்மா கொஞ்சமாக புகழ் தான் அதுக்குள்ளே அடுத்த டீம் வந்துருச்சே தாங்கு வரா உடம்பு தாங்குமா ப்ரோ ஆல்ரெடி ரொம்ப அடி வாங்கியிருக்காரு இல்லை இல்லை ஓரளவுக்கு வெஸ்ட் ஹெல்மெட்லாம் இருக்குது ஓரளவுக்கு அடி தாங்கும்னு நினைக்கேன். ஓண்ணா ஜிடி டீம் வந்திருக்கு ஜிடி டீம் ஓஎன்ஜி டீமா ஜிடி டீமா ஓஎன்ஜி டீமா வேங்கேமா ஒத்தனை நினைக்கிறது இல்லை நான் மொத்தம் ஆகலை ஜிடி அஜய் ப்ரோ கிரிட்டு கிட்டு பண்ண போகிறார் ஒன்றும் கவர் மக்கள் லைக் பண்ண மாதிரி பாருங்க லைக் பண்ணு ப்ரோ. தேவராஜ் ப்ரோ ஹாய் ப்ரோ ப்ரோ எவ்வளோ சப்ஸ்கிரைப் இருந்து டூர்னி ப்ளஸ் ஸ்ட்ரீம் பண்ணலாம் சப்ஸ்கிரைபர்லாம் தேவையில்ல ப்ரோ எதுல எவ்வளோ இருந்தாலும் பண்ணலாம் ப்ரோ எவ்வளோ இருந்தாலும் பண்ணலாமே அப்படிலாம் இல்லையே ப்ரோ நிறைய வியூஸ் இருக்கு அப்பார்ட்மெண்ட்டில் அப்பார்ட் எப்படி இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் ஷிஃப்ட்ஸில் புரியல அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய வியூ இருக்குமா ப்ரோ சூப்பர் ப்ரோ வேற லெவல் எக்ஸ்பிளைன் ஒன்னோ ஆ ஐபேட் இது சொன்னீங்களா ஆ அது அது அதுக்கு அது ஐபேடில் நான் இது ஐபேடில் பாட்டு போய் விளாண்டானே லெஜெண்ட் மாதிரி விளாடுவோம் ப்ரோ இதில் நல்லா ப்ளே பண்ணுறவங்க விளாண்டாங்கன்னா அவங்க எல்லாம் சொல்லவே வேண்டாம் வெறித்தனமாக விளாடுவாங்க நீங்கள் நல்லா விளாடத்த இல்லையா ஐபேட் வாங்கி விளாடுங்க நீங்கள் அப்படியே லெஜெண்டாக மாறிடுவீங்க அந்தளவுக்கு உங்கள் மூமெண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் டிஸ்பிளே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குமா உங்களால் மூமெண்ட் எல்லாமே ஈஸியாக பண்ண முடியும். ஒன்றா அடிக்கிறா பதினஞ்சுக்கும் பதினாலுக்கு அடி உள்ளதோ பதினஞ்சுக்கும் பதினாலு அடி உள்ளதோ கிரெட்டு கிட்டு பண்ணுறாங்கோ ஒன்றும் அடுத்து அடிச்சுட்டு இருக்காரு யார் யாது ஓகே வேற எங்கே ஃபைட் நடக்கு ப்ரோ வேற எங்கே ஃபைட் நடக்கு ஓ இங்கே தான் ஃபைட் நடக்குன்னு நினைக்கேன் இல்லை இல்லை இல்லையே ஆமாம் இவர் தான் அடிச்சிருக்காங்க நினைக்கிறேன் இங்கே ஐரோ 22 வந்து யாரையும் அழுத்தி விட்டுருக்காங்க நினைக்கிறேன் 22 இப்போ ரெண்டே பேர் தான் இருக்காங்க இப்போ 22 ரெண்டு பேர் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஓகே ஃபைட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க ப்ரோ என்னையா வென் வேர் ஐ ஹேவ் பேட் ஸ்ட்ரீம் பிக் லைக் ஹாப்பி ஒன்றும் ப்ரோ நல்லா இங்கிலீஷ் பேசுகிறீங்க ப்ரோ ஐ கெஸ் யுவர் ஐ என்ன நல்லா பேசுகிறாரு ஆனால் என்ன மீனிங் தான் புரிய மாட்டேங்கயோ அவர் என்னையா மீனிங் பேசுகிறாரு ஆனால் வாசிக்க தெரியுது ஆனால் அதோட மீனிங் நான் புரியலையே யுவர் ஸ்ட்ரீம் பன்சல் ஆஃப் லைக் ஐ எம் லைக் பண்ணுறாரு ஐ எம் ஹாப்பி பர்ல் டு சார் மீ அப் கிஸ் ஐயோ தெரியலையே சும்மா தேங்க்யூ சொல்லுவோம் ஆ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ப்ரோ ஓ என்ன பத்துறாரு ப்ரோ நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப மேட்ச் இருக்கா இருக்கு ப்ரோ இருக்கு ப்ரோ அடுத்தது இருக்கு ப்ரோ சும்மா தேங்க்யூ ப்ரோ சொல்லுவோம் எல்லாத்தையும் தேங்க்யூ ஐயா 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 ஆ ஐயா 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 அப்படின்னு சொல்லி இந்து பையா ப்ரோ ப்ரோ நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கு ஆமாம் ப்ரோ ஐயா ப்ரோ இருக்கு ப்ரோ இருக்கு ப்ரோ கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ கண்டிப்பாக இருக்கு ப்ரோ அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியும் ப்ரோ ப்ரோ அடி ப்ரோ அடி ப்ரோ அடி ப்ரோ ஓடணும் டேஞ்சர் ப்ரோக்கு ஒரு வண்டி ஒரு அடி விழுந்தது ஓகே கிளேசியர் ப்ரோ உள்ளே ஏறிவிட்டார் கிளேசியர் ப்ரோ அடிப்பாரா அடிப்பாரா அடி விழுமா பட் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் யாராவது கூட ரொம்ப யோசிச்சியாக இருந்தாங்க ரொம்ப அவசரப்பட்டு கூட ஏறாமல் ஆனால் ரெண்டு பேரும் கரெக்டாக பாம்பு போட்டாங்க பட் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு இல்லைன்னு நான் கொடுத்துருக்கோம் கமெண்ட் மக்களை லைக் பண்ணாமல் யாரை பார்த்து லைக் பண்ணுவோம் அவரே கிட்ட உங்கள் ஸ்ட்ரீம் பார்க்குறேன் ப்ரோ பார்த்த உடனே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாரு ஓண்ணா ஓண்ணா அப்படியா சீரியஸ்லி ப்ரோ அவர் பேர் என்ன ப்ரோ நாட் ப்ரோக்கன் நாட் ப்ரோக்கன் ப்ரோ லவ் யூ ஸோ மச் ப்ரோ லவ் யூ ஸோ மச் ஐ டோன் நோ இங்கிலீஷ் ப்ரோ பட் ஐ லைக் யுவர் வாட்ச் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் லவன் சோபர் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ கீப் சப்போர்ட்டிங் ப்ரோ வேற மாதிரி வேற மாதிரி ஐயோ பரவாயில்லப்பா இந்தி கேரக்டர் நம்ம பிடிச்சிருக்கேன் ஒன்னோ 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 குரல் டீம் வந்திருக்கேன் 12 டீம் எப்போ வந்துப்பா இதே 12 ஓ இதான் அந்த டீமோ அப்புறம் இந்த டீம் தான் உள்ள வந்திருக்கோ ஆமா 23 தான் உடைக்கல வந்திருக்கு
சம்மந்தமே இல்லாம உள்ள வந்திருக்கு. ஓகே இங்க பயணம் எடுத்துட்டு இருக்கேன். பயணம் நீங்க பாருங்க, வான வெடிக்கை போட்டு இருக்காங்க, கிரிட்டு கிட்ட மேல வீசிட்டு இருக்காங்க. வீசி எரி, கையில் கண்டதை தூக்கி எரி. ஓகே ஜிடி வைப்பர் உள்ள வந்து கொண்டிருக்கிறா, கிரிட்டு கிட்ட வந்திருக்கிறா. அவளும் தான் வந்துவிட்டா. மூணு பேர் இப்போ மூணு பேரு ப்ரோ. கமெண்ட் மக்களை லைக் பண்ணாம வேற பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க மக்களை. நீங்கள் போடும் ஒரு லைக்குமே ப்ரமோஷன். பிடி ஜெக்க பிடி ஜே கியா அப்பனா மை ஸ்குவாடு விம்கா. புரியல ப்ரோ, என்ன ப்ரோ எல்லாம் இந்தியர்களும் வராங்க, நமக்கு தான் புரிய மாட்டியா? ஓனோ ஃபன் டீம்ல பையோ, ஃபன் டீம்ல மூணு ஒரு நாய் குழுந்திருக்கேன். வைப்பர் டீம்ல வைப்பர் ப்ரோ அஜி ப்ரோ மட்டும் இருக்கேன். ஓண்ணா நாக்கோ சாரு, கிறிஸ்தவ ப்ரோ நாக்கோ சாரு. ஓ கிறிஸ்தவ ப்ரோ மேலே கேஷ்டிலா, டே விட மாட்டானே அப்படின்னு ஒரு வராரு சுனில் ப்ரோ. அவர் ஒழுதிக்கிட்டாரு, ஆஹா வெளியே போனா அடிக்கிறாங்களே ப்ரோ, அடிப்பாரா? ஐயோ சுனில் ப்ரோ அடி விடுது. ஒன்னோ ப்ரோ சுனில் ப்ரோ மேலே போயிருங்க ப்ரோ, மேலே போயிருங்க ப்ரோ. ஐயோ அவனை சல்லி சல்லியா நொறுக்கிட்டாங்களே. ஒன்னும் இப்போ 23க்கும் பயன் எடுக்க ஃபைன் எடுக்குன்னு நினைக்கிறேன். 23 பயன் எடு, பயணியிலும் 23க்கும் ஃபைன் எடுக்க போகுது. ஆனால் பயணியில் நம்ம டீமில் 4 பேர் இருக்காங்க, 23ல 3 பேர் தான். அடிப்பாங்களா? ஏதாவது ஒரு கில்லு கூட எடுத்தால் கூட ஏதாவது மன சுத்தியாக இருக்கும். கமான் மக்களை லைக் பண்ண மாதிரி பார்த்துங்க, லைக் பண்ண மக்களை. நீங்கள் போடும் ஒரு லைக்குமே பெரிய மோட்டிவேஷன் கேஸ். திருட்டு கிட்ட பண்ணுங்க கேஸ், கிவ் லைக் டு யுவர் சேனல். ஓ ப்ரோ லைக் பண்ணாமல் வேலை பார்த்து லைக் பண்ணுற மக்களை, நீங்கள் போடும் ஒரு லைக்கு மேற்படி மோட்டிவேஷன் கேஸ். கிரிட்டு கிட்ட பண்ணுங்க, உங்களோட பாசத்தையும் உங்களோட ஆதரவையும் அப்படி கிரிட்டு லைக் பண்ண மாட்டேங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கிரிட்டு கிட்ட பண்ணிடலாம். ஓ அண்ணா அவளை தான் முடிச்சாங்க, 23ல 2 பேர். என்ன ப்ரோ இப்படி அடிக்கிறாங்க? ஆட்டோ ப்ரோ ஹாய் ப்ரோ, ஆட்டோ ஹாய் ஹாய் ஹாய், வெல்கம் டு ஸ்ட்ரீம் ப்ரோ. பாத்துட்டு இருக்க அப்படி புதுசா பாக்குறீங்கன்னா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ. போட்டு விடுங்களேன், கிரிட்டிகிட்ட பண்ணி விடுங்களேன். நாலுன்னா கமெண்ட் மக்களை லைக் பண்ணாம யாரா பாத்துக்கலாம், லைக் பண்ணுற ப்ரோ. நீங்கள் போடும் ஒரு லைக் மேப்பெரிய மோட்டிவேஷன் கேஸ். கிரிட்டு கிட்ட பண்ணலாம் கேஸ், கிரிட்டு கிட்ட பண்ணுவோம். என்னாச்சு புது வரவு வந்திருக்கு ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் லெவன் சொல்லு ப்ரோ, அப்படி தான் சொல்லு. வெல்கம் டு ஸ்ட்ரீம் சொல்ல வேணா, எல்லாரும் ஒரே மாதிரி சொல்கிறேன், நம்மளும் அதே மாதிரி சொல்லக்கூடாடா. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, நம்மளாம் வேற ரகம். அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து இப்போ பழசையே மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நம்ம புதுசாக எதாவது டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும். உடன்பிறவா உடன்பிறவுகள் நம்ம ஃபேமிலிக்கு வந்துட்டு இருக்கு, கிரிட்டு கிட்ட பண்ணலாம் அப்படி சொல்லணும். ஒன்றும் நாக்குழுந்து இருக்கு, ரிவே பண்ண போயிட்டாங்களா? ஓகே ரிவே பண்ண போயிட்டாங்க. அடித்தது யார்? ஜிடி டீமில் 2 பேர் அடிச்சிருக்காங்க. ஓகே விஜய் ப்ரோக்கு தான் அடி விழுந்திருக்கு. வந்தால் மண்டை கிழிஞ்சிட்டு மண்டையில் உள்ள எல்மெட்டை காணும். ஆஹா இங்கே வந்து எல்மெட்டை இங்கே. கமெண்ட் மக்களே எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னேன், உனக்குலாம் சொல்ல முடியாது போடா. மற்ற எல்லாருக்கும் சொல்கிறீங்க ஒன்றும். ஆமாம் நீ யார், உனக்கு என்ன வேணும்? என் கிளானுக்கு வர மாட்டேன்ட்டு இல்லை. போ போ டவரா வந்தால் தான் வருவியோ. பார்த்துக்கிறேன் உன்னை, எங்க சேருமா செய்கிறேன் ப்ரோ. டெல் ஹோனோ ஃபை புரியல, டு நாட் டெல் ஓனோ இன் ஃபை இங்கே புரியல ப்ரோ. டு நாட் டெல்லா அப்படின்னா எதுக்கு சொல்லக்கூடாதுங்களா? எதுக்காக புரியல? எந்த ஊர் ப்ரோ நீ? நானா ப்ரோ? நான் தூத்துக்குடி ப்ரோ. நீங்கள் ப்ரோ? பதிமூணாம் நம்ம டீம் ஓஎம்ஜி டீம் உள்ளே இறங்கி கொண்டிருக்கேன், களத்தில் ஏறி விட்டது. ஓனோ இங்கே வந்து முடிச்சிட்டாங்க. பைனலில் நம்ம டீமில் எல்லாமே முடித்தாங்க. 18 டிக்கெட் எடுத்திருக்காங்க. யார் ப்ரோ இவங்க இப்படி பட்டார் பட்டார்னு அடிக்கிறாங்க? ஆள் கூட்டம் வந்து அடிக்கிறாங்க ப்ரோ. சேம் ப்ரோ ஓடணும் வேற மாதிரி. ஐயோ ஓடணும் மூமெண்ட், ஐயோ ஓடணுங்கிறது வாயில் வாங்கி தெரியும் ப்ரோ. ஓடணும் ஐயோ குரு ப்ரோ அடித்து விட்டார், மண்டே இழுத்து விட்டார். ஐயோ அவ்வளோதான், 23 காலி, 23 வச்சு பொழந்துட்டாங்க. பொல பொல நின்று பொழந்து விட்டார்கள். ஐயா ஆஹா யார் சாமி இவங்க, கிருட்டு கிட்டு பண்ணுறாங்க. ஓகே ஓஎம்ஜி டீம் ஃபுல்லாக வந்துட்டாங்க. ஜெசி ப்ரோ மட்டும் காலி. உங்கள் டீமில் எல்லாருமே ஜிடி டீம் பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு வந்துருக்கேன். 2 பேர் தான் ஜிடி டீமில்.
மொத்தமே பாத்தீங்கன்னா மூணே மூணு பேர் தான். கேசர் டீமா, கேசர் டீம் 20 கிலோ எடுத்துட்டாங்க ஆல்ரெடி. இவர் 12 கிலோ எடுத்திருக்காங்க. ஒன்னும் வேற மாதிரி. ஒரு ஒரு கிலோ குரம்புற ஒரு எத்தனை கிலோ குரம்புற 6. மொத்தம் ரெண்டு பேர் ஒன்று ஒன்று. குரம்புறவும் அச்சு ஐசுவா ஐசு ஏ ஐசு ஓகே அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாரங்கிட்ட அற உழுக்க போகிறான்னு நினைக்கிறேன். வேற லெவல் பயப்பட்டு இருக்கேன். அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு டின்னர் அடிப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஃபைனலில் நம்ம டின்னர் டின்னர் கண்டிப்பாக. டு நாட் டெல் ஓ நோ ஃபார் 5 மினிட்ஸ் தட் மை சேலஞ்ச். ஓகே சேலஞ்சுக்கு என்ன தருவீங்க? சேலஞ்சுக்கு என்ன தருவீங்க? சேலஞ்சுக்கு எவ்வளோ சூப்பர் செட் பண்ணிக்கலாம்? ஒரு 100 ருபீஸ் சூப்பர் செட் பண்ணிக்கலாம் சொல்லுங்கள். சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். லைவ்லேயே இருக்கணுமா? 5 நிமிஷமா? ஓ நோ ஐயோ கஷ்டம் போலையே. சரி ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் சேலஞ்சுக்கு ஏதாவது பலன் இருக்கா? ஏதாவது பலன் லைக்கா? அப்படிலாம் கிடையாது. அது அது என்ன ஏமாத்து? ஒரு 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 50 ரூபா இல்லை ஒரு 100 ரூபா சூப்பர் சேட் பண்ணுறேன்ருக்கேன். டக்குன்னு நான் உடனே ட்ரை பண்ணுறேன். ஐயோ ஓகே ஃபைட் எடுக்க போகிறான்னு நினைக்கிறேன். மூணே மூணு டீம் தான் இருக்குது. ஜிடி டீம் மாட்டிட்டுன்னு நினைக்கிறேன். ஜிடி டீம் பக்கத்தை மாட்டிட்டாங்க. அவ்வளோதான் ஜிடி டீம் காலின்னு நினைக்கிறேன். ஓனோ பண்ண போகிறாங்க. ஐயோ அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கு ப்ரோ. பழகிருச்சு ப்ரோ அந்த வார்த்தை சொல்லி சொல்லி. ப்ரோ ஒரு மேட்ச் இன்னும் முடியலையா? ஆமாம் ப்ரோ, அடி அடின்னு அடிக்கிறாங்க ப்ரோ. திஸ் டோர்னமெண்ட் சேம் படி ரீப்ளே நீ ப்ரோ. டோர்னமெண்ட்டை பற்றி கீழே போட்டிருக்கேன் ப்ரோ. நிர்மல் ப்ரோ கீழே போட்டிருக்கேன் பாருங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஓ அச்சய்யோ, ஓ மை காட், அஜய் ப்ரோக்கு மண்டை கிழிந்து விட்டது. ஹெல்மெட்டு பாருங்க, கிருட்டு கிருட்டுனு ஆகிட்டு மண்டலம் சுற்றிட்டு. ரீட் மை கமாண்ட் தான் படிக்கிறேன். கேட்டு வீடியோ போட்டிருக்கேன் ப்ரோ. அந்த வீடியோ விசிட் பண்ணி பாருங்க ப்ரோ. எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் பார்த்துருக்கேன். ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படி எப்படி போட்டிருக்கேன், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத போட்டிருக்கேன் ப்ரோ. ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ப்ரோ. நம்முடி என்ன கமெண்ட் பண்ணுறேன்? கமெண்ட் கேஸ் லைக் பண்ணா, கே ஷேர் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஓன்னா கால் கோல் க்ளவுனே பார்த்துக்கிறேன். அவனை பார்த்துக்கிறேன். அவனை டைமண்ட் போட்டுட்ருமா இப்போ சட்டிக்கு உனக்கு. ஓஎம்ஜி விஜய் ப்ரோ, ஓஎம்ஜி டீம் டோர்னமெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் ப்ரோ? ரிஜிஸ்டர் பண்ணணும் ப்ரோ, ரிஜிஸ்டர் பண்ணணும். நான் வீடியோ பாருங்கள், வீடியோ பாருங்கள் தெரியும். ரிஜிஸ்டர் பண்ணணும். ஆமாம் ப்ரோ, ரிஜிஸ்டர் பண்ணணும் ப்ரோ. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் சாரி, வீடியோ சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள். டோர்னமெண்ட்டை பற்றி சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டேன் ப்ரோ. பார்த்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், இன்றைக்கி நைட்டு நான் அனுப்பிடுறேன். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். கிரிட்டு கிட்டு பண்ணிடுவோம். என்ன பண்ணணும் அதான் ப்ரோ, ரிஜிஸ்டர் பண்ணும் ப்ரோ. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட டிஸ்கிரிப்ஷன். ஐயோ சேனல் டிஸ்கிரிப்ஷனே வருது ப்ரோ. டிஸ்கிரிப்ஷனில் போகணும். நாளைக்கு வேணால் போட்டுரும். வெறும் 40 டீம் தான் ரிஜிஸ்ட்ரேஷனு. ஸோ 2K டோர்னமெண்ட்டு மொதல் 5 பேருக்கு ப்ரைஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து 800 ரூபா, செகண்ட் ப்ரைஸ் வந்து 500 ரூபா, தேர்ட் ப்ரைஸ் 300, ஃபோர்த்து ஃபிஃப்த்து வந்து 200. ஸோ 200 150 நினைக்கேன். 150 தான், 200 சம்திங் நினைக்கேன். ஸோ அவ்வளோதான் வரும். ஸோ மொதல் 5 ப்ரைஸ் இருக்குது. மொத்தமே சிம்பிளாக மேட்ச் இருக்கும். 3 நாளில் மேட்ச் முடிஞ்சிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் போடவே போடவா ப்ரோ? போடுங்க ப்ரோ, போடுங்க ப்ரோ. ப்ரோ பார்த்துட்டு லைக் போட பார்த்தீங்கன்னா லைக் போட்டு ப்ரோ. ஒரு லைக் தானே காசா பண்ணாமல் ஒரு லைக் தானே அடிச்சு விடுங்க ப்ரோ. கிரிட்டுக்கிட்டேனே ஃப்ரெண்டு கிஸ்ட் அக்செப்ட் மீ ஃப்ரெண்டு கிஸ்டா. எதில் இதுலையா? ஓகே ஓகே அக்செப்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கா ப்ரோ? ஆமாம் ப்ரோ இருக்கு ப்ரோ. ஹாய் ஹாய் நான் வாரா செல்லகுட்டி, எப்படி இருக்க? கிளாஸ் எல்லாம் போய் முடிஞ்சிருச்சா? அடுத்து எதுவும் பிளான் வச்சிருக்கியா சேனலுக்கு? கவன் மக்களை லைக் பண்ணாமல் பார்த்துங்க. லைக் பண்ணுற ப்ரோ. நீங்கள் போட ஒரு லைக்கு மே பெரிய மோட்டிவேஷன் கிரிட்டு கிட்ட பண்ணுங்க. ஐயோ மண்டை கிளீத ப்ரோ. அடிய ப்ரோ விஜய் ப்ரோ, அடிங்க ப்ரோ, அடிய ப்ரோ. ஐயோ கண்மணி நாக்கு, கண்மணி நாக்கு. ஓ நோ, ஓஎம்ஜி டீம் மாஸ்க் கட்டி கொண்டிருக்காங்க. ஓஎம்ஜி டீம் மாஸ்க் கட்டி இருக்காங்க. ரெண்டே பேர் தான் இருக்காங்க. ஓ ஐயோ ஐயோ, 1v1 ப்ரோ, 1v1 போல்ட்டு, 1v1 இருக்கு இப்போ. 1v1 ஒன்னா ஒன்னு ஒன்னு. ஓ குரல் ப்ரோ, குரல் ப்ரோ, என்ன 1v1 தான் போயிட்டு இருக்கு. வேற மாதிரி. ஐயோ யோ, கில் அடிச்ச டீமே முடிச்சுட்டா ப்ரோ. சத்தியமான ஓஎம்ஜி டீம் வின் பண்ண நினைக்கவே இல்லை. சத்தியமா இந்த டீம் தான் வின் பண்ண அப்பதான் கூட சொல்லிட்டு இருந்தேன். இந்த டீம் தான் வின் பண்ணுன்னு பார்த்தேன். ஓ நோ,
வேறா மாதிரி ப்ரோ, வேறா மாதிரி ப்ரோ. ஐயா வணக்கம் ஐயா, வாங்க ரீல்ஸ் ப்ரோ, வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. இன்னைக்கு டோர்னமெண்ட்டுக்கு ஹவு மச் ருபீஸ், ஃப்ரீ தான் ப்ரோ, ஃப்ரீ தான் ப்ரோ. நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்க ப்ரோ. டெக்னி வீடியோ பார்ட்டி எப்படி ரிசர்வ் பண்ணணும் அதில் டீட்டெயிலாக ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டிருப்பேன். ரூம் மேட்ச் போட மாட்டேங்க, போட மாட்டீங்களா? அந்த போட்டு தான் ப்ரோ, பப்ஜி பப்ஜி ப்ரோ, பிஜிஎம் ஒன்றி தான் ப்ரோ. இருக்கு ஒரே நிமிஷம், லைட்டாக இவனை டைம் அவுட் போட்டுவிட்டு தான் கரெக்டாக இருக்கும். போ கிளவுனே, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கு, கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் சரியாக பெறும். ஓன்னா அசு 12 கிலோ எடுத்திருக்கான் ப்ரோ, ஐசு 12 கிலோ. அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா குமார் குரல் ப்ரோ வந்து ஒரு 6 கிலோ. அவங்க டீம் கூட பார்த்தீங்கன்னா 12, 18, 20, 23 கிலோ. ஐயோ பங்கம், டின்னர் போச்சே ப்ரோ. அவங்க டீம் தான் வின் பண்ணு நினச்சேன், ஓஎம்ஜி டீம். ஐயோ என் டீம் ஜிடி டீமில் 4, 6, 7, 8 கிலோ எடுத்திருக்காங்க. நைஸு. ஒரு நாலா பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5 கிலோ எடுத்திருக்காங்க. ஃபன் டீமில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ தான், 5 பிளஸ். ஓகே, ஜிஆர் டீமில் பார்த்தீங்கன்னா 4, 3, 7, 8, 9, 10 கிலோ எடுத்திருக்காங்க. டீம் எக்ஸ்ட்ரா டீமில் பார்த்தீங்கன்னா 4, 3, 7, 8, 9, 10, 11, 12 கிலோ எடுத்திருக்காங்க. நைஸு. அண்டு அவ்வளோதான் மக்களே. அடுத்தது ஐஎஸ்டி கிட்ட யாரும் எடுக்காங்களா? இல்லை. நைஸ் ப்ரோ, நைஸ் ப்ரோ. வேறு லெவல் ப்ரோ இந்த மேட்ச், கிரிட்டு கிட்டு பண்ணிட்டீங்க. சத்தியமாக வேறு லெவலில் இருந்த சீரீஸ்லி. ஐஜில் அப்படி ப்ரோ, ஐஜில் எப்படி நேரம் யார் யார் ஐஜில் பண்ணால், டீமில் யார் ஐஜில் பண்ணால் நல்லா விளாண்டிங்க, நல்லா விளாண்டிங்க. ஏன் பட்டு ஜெசி ப்ரோ, நீங்கள் அந்த பாம்பில் விழுந்தீங்களா? நான் அதை பார்த்தேன். நீ பாம்பு போட்டிருக்காங்க, நீ அந்த பாம்பு கவனிக்காமல் உள்ளே போனீங்க. ஆ, பாம்பு சவுண்டு கேட்காம இருந்தது, பாம்பு போட்ட சவுண்டு கேட்டிருக்குமே. ஆர்சம் மேட்ச் ஓன்னா வேறு லெவலு. சத்தியமாக என் டீம் வின் பண்ணுன்னு நினைக்கவே இல்லை. நெக்ஸ்ட் மேட்ச் போடுங்க தலை, அந்த போட்டிருந்தல போட்டிருந்தல. இது என்னோடய ஐடியே கிடையாது, ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் வேஸ்ட்டு மக்களே, போ கொடுக்காய் மக்களே. இது என்னோடய ஐடி கிடையாது, இது இவரோட ஐடி, நம்ம மாட்ரேட்டரோட ஐடி. இது வேஸ்ட்டு தான், இது டோட்டலாக வேஸ்ட்டு தான். இதை அக்செப்ட் பண்ணாலும் இந்த மேட்ச் இந்த ஐடியில் நான் வரமாட்டேன். இதுக்கு நீ என்னோட ஐடி கூட ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். கமர் மக்களே, லைக் பண்ணாமல் இராமல் லைக் போடுங்க. நீங்கள் போடும் ஒரு லைக் மேற்பெரிய மோட்டிவேஷன். கிரிட்டு கிட்டு பண்ணிடலாங்க, கிரிட்டு கிட்டு. ஓகே, கிரியேட் பண்ணலாமா மக்களே? கிரெக்ட். அடுத்த மேட்ச் யாரெல்லாம் தயார், ரெடியாக இருக்கா? யாரெல்லாம் ரெடியாக இருக்கா? ஓஎம்ஜி மாசா, ஆ மாசே. நெக்ஸ்ட் மேட்ச் போடத்தில இருந்தால் போடத்தில போடத்தில. நான் தான் ப்ரோ ஐஜியல். ஓ இன்னும் வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ. ஐஜியல் கரெக்டு. நீங்கள் அந்த இடத்துல பாம் மட்டும் தப்பு பண்ணீங்க. நான் பாம் பார்த்தேன், சவுண்டு அழகாக பார்த்துருக்கலாம், அழகாக கேட்டிருக்கோம் சவுண்டு. அந்த இடத்துல நீங்கள் சவுண்டை பார்த்து நீ போகாமல் இருந்திருக்கலாம். ஒரு ஆளும் சொல்லி அவசரப்பட்டு போய் ஒரு ஆள் இறந்துட்டீங்க, ஆனால் இழக்காமல் இருந்திருக்கலாம். ஓகே நைஸ், மற்றபடி நல்லா இல்லாண்டிங்க. நான் அந்த மற்றபடி நான் அவங்க மேலே ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா அவங்க பயங்கர உங்களோட பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்தாங்க. நான் அவங்ககிட்ட வின் ஆகும்னு நினச்சேன். பட்டு வேற லெவல் ட்ராப் ஷாட் போட்டது, வேற லெவல். நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண, நான் வந்து ட்ராப் ஷாட் போட்டால் அடிக்கலாம்னு நினச்சேன். கரெக்டாக நீங்கள் ட்ராப் ஷாட் போட்டி ஏறிட்டேன். ஏன்னா வேறு சார் இல்லைன்னு ஜம்ப் ஷாட் போடலாம், ஜம்ப் ஷாட் போட்டால் குரல் புற அடிக்க முடியாது. ஜம்ப் ஷாட் போட்டால் குரல் புற அடிச்சிடுவார், அவரும் நல்ல பிளேயர். நீங்கள் அடிச்சுடுவார் உங்களை. ஜஸ்ட் கிளவுனே வாயை வச்சு சும்மா இருக்கேன், மௌனே இதுலேயும் டைம் அவுட் போட்டுருவேன். கவன் மகளே ரெடியாக இருக்கீங்களா? அடுத்த மேட்ச் நீங்கள் ஜம்ப் ஷாட் போடுதே அவர் அடிச்சிருப்பார், நீங்கள் ட்ராப் ஷாட் போட்டதுனால வேறு லெவல். ஓகே, ஐடி பார்த்தீங்கன்னா 4A30572. யாராவது ஐடி பார்த்து அடிச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். யாராவது பார்த்துட்ருக்கோங்க 4A30572. ஐடியை போட்டு சேர்த்து பாஸ்வேர்டு அடிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாஸ்வேர்டோடு சேர்த்து 1234 பாஸ்வேர்டு 4A30572 4A30572. மௌனே உனக்கு இருக்கில்ல, உனக்கு இருக்கு, இரு நான் டைம் முடிச்சுட்டு வரேன் உனக்கு. யார் ஃபோன் அடிக்கா? கமான் கே சோடே, எங்கள் ஸ்கிரிட்டு கிட்ட, எங்கள் ஸ்கிரிட்டு கிட்ட. யாரா ஆ ப்ரோ, என்ன ப்ரோ வேமா வராங்க, வேமா வராங்க. ஸ்லாட்டை பண்ணிங்க, டீமாக வர்றீங்க, ஸ்லாட்டை டக்குன்னு பண்ணிங்க. ஐடி பாஸ்வேர்டோட அடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரோ, பாஸ்வேர்டோட அடிக்கணேன். யோ ஓஎம்ஜி விஜய் ப்ரோ, அடியா வேற. நீ போ, நீ போ, நீ வராத, நீ போ, கொஞ்ச நேரம் வெளியேறி. யோ இது இல்லையா, இது இல்லையா பாஸ்வேர்டு, இது கிடையாது பாஸ்வேர்டு, இது கிடையாது. ஆ அந்த இதுதான் பாஸ்வேர்டு. உடனே மக்களை பாஸ்வேர்டு பின் பண்ணி விட்டேன், கிரிட்டு கிரிட்டு. ஓகே, கண்மணிக்குள்ளே பின் பண்ணி விடும், கண்மணிக்குள்ளே பின் பண்ணிவிடும். எப்போ பின் புது பேரை பின் பண்ணி விடும். கவன் மக்களை கிரிட்டு கிட்டு வாங்க, கிரிட்டு கிட்டு. ஒன்னோ 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 ஒன்னோ. உடைய மக்களை, உடைய மக்களை விடா, விடாதீங்க, விடாதீங்க, வெட்டி கொள்ளுங்க, கிரிட்டு கிட்டு பண்ணுவோம் கைஸ். நான் 21 லெவல் ப்ரோ. ஒன்றும் பரவாயில்ல ப்ரோ, வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. செட் ஃபுட்டா? பரவாயில்ல பரவாயில்ல, வாங்க வாங்க. சொல்லிட்டீங்கல்ல பிரச்சனை, 21 தானே. மேட்சஸ்லாம் இருக்கீங்களா ப்ரோ நிறையா?
ரிச் அவுட் ஒயிட்டி தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ எனக்கு ஷேர் பண்ணதுக்கு, தேங்க்யூ ஸோ மச் லவன் சப் ப்ரோ. பட் இது கொஞ்சம் லேட்டு பரவாயில்ல, போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு எப்படி லேட்டாக தான் ஷோ ஆயிருக்கும்னு நினைக்கேன், பட் நன்றி ப்ரோ, நன்றி ப்ரோ. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ப்ரோ, ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு. ஓகே ஓஎம்ஜி டீம் டக்குனு ஸ்டார்ட் அப்படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டக்குனு வந்து ஸ்டார்ட் அப்படிங்க. ஆய் ராகுல் கண்ணு ப்ரோ வாங்க ப்ரோ, வெயிட் ப்ரோ நான் வரேன். ஓகே வாங்க வாங்க தினேஷ் ப்ரோ, வாங்க வாங்க. பாய் டியூட், பாக்க ஹரி டியூட், எப்படி இருக்கீங்க டியூட், நல்லா இருக்கீங்களா ப்ரோ? ப்ரோ ப்ரோ போதும் ப்ரோ, போதும் ப்ரோ. இப்போ என்னாச்சு என்னாச்சு, ஐயோ அவருக்கு என்னாச்சு ப்ரோ? ப்ரோ ப்ரோ போதும் ப்ரோ, போதும் ப்ரோ. என்னாச்சு இவ்வளோ வருது ப்ரோ? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அதுக்கு, இப்படியா ப்ரோ? ஐயோ ஸ்கேம் பண்ணாங்க ப்ரோ, ஸ்கேம் பண்ணாங்க ப்ரோ. என்னால் மெசேஜ் படிக்க முடியுங்க பாருங்க, நான் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ. ஆய் டோரா வாடா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? வீட்டில எல்லாம் சௌக்கியமா? வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்களாமே, வயசுக்கு வந்துட்டியா நீ முத? ஏன் ப்ரோ யூடியூப்பில் அவனை செக்ஸ் பண்ணியிருக்கேன், அவன் தம்பி தம்பி சண்டாவில் பாவி அவன் அப்படி தான். ஆ டைம் போட்டுவிட்டு அவன் ஏதாவது பேர் தான் டைம் போட்டுவிட்ரு. ஓகேவா பான் ப்ரோ, பான் ப்ரோ வா சொல்கிறேங்க ப்ரோ, டைம் போட்டுவிட்ருவோம், கிரிக்ட் பண்ணி விட்ருவோம். ஆய் ப்ரோ சொந்த ரத்தமாக இருந்தாலும் சோ ரத்தம் ஒரே ரத்தமாக இருந்தாலும் சரி, ஒரே ரத்தம் இல்லாமல் இருந்தாலும் சரி, தப்பு தப்பு தான். யாயன் நாயந்தாண்டா, கமான் மக்களை கிரிட்டு கிட்ட பண்ணுங்க, லைக் போடாமல் யாராவது பார்த்தீங்கன்னா லைக் போடுற மக்களை, நீங்கள் போடும் ஒரு லைக்குமே பெரிய ஒரு மோட்டிவேஷன் இருக்கு, கிரிட்டு கிட்ட பண்ணுங்க போடுங்கய்யா. என்னது என் டைம் விட்டாயா? ஓகே ப்ரோ, ஆ மாட்ரேட்டர் அப்படி இருக்கணும், கிரிட்டுன் இருக்கணும். நான் வந்துட்டேன் ப்ரோ, ஜாப் சொல்லிட்டு வாங்க. என்னையா எத்தனை எத்தனை வாரங்கள் ஆச்சு, எத்தனை நாட்கள் ஆச்சு, எத்தனை வருடங்கள் ஆச்சு, பாலே பார்க்க முடியல ப்ரோ. ஹாய் ப்ரோ அழகர் ப்ரோ, அழகேஷ் ப்ரோ ஹாய் ப்ரோ, வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஒரு லைக் போட்டுற ப்ரோ, லைக் போட்டிங்களா ப்ரோ? லைக் போடாமல் யாராவது பார்த்தீங்கன்னா லைக் போட்டுற மக்களை, நீங்கள் போடும் ஒரு லைக் மிகப்பெரிய மோட்டிவேஷன் இஸ் கமெண்ட் கேர், லெட்ஸ் கோ ஃபார். இங்கே சொல்லு, சொல்லி தான் பாருன் இந்த பெரிய லட்சம் சொல்லு. கமெண்ட் மக்களை மீ ஹேக்கர், சும்மா மீ ஹேக்கரா யார் ப்ரோ? இருந்தால் கிரிட்டு பார்க்குறேன், கிரிட்டு பார்க்குறேன், இந்தா பார்க்குறேன், செக்கிங்கை போடுறேன், சும்மாவே செக்கிங் பண்ணுவேன். நீங்கள் வேறு சொல்லிட்டீங்க, விடுவானா? கமான் மக்களை, கமான் மக்களை, ஓடிய மக்களை, ஓடிய மக்களை, டென் டென் இருங்க ப்ரோ, செக் பண்ணிக்கிறேன், செக்கிங்கை போட்டுருவோம், கிரிட்டு கிட்டுன்னு தேசம் பறக்குது. ஓகே ஸ்டார்ட் பண்ணிச்சு மக்களை, ஸ்டார்ட் பண்ணிச்சு மக்களை, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டேம்ல ப்ரோ நான் எத்தனை பாயிண்ட்ஸ் ப்ரோ? நான் இத்த அப்படி கேட்கக்கூடாது, அப்படி கேட்கக்கூடாது. என்ன ப்ரோ இது ராகுல் ப்ரோ, அப்படி இல்லை பாயிண்ட்ஸ்னு அடிக்கணும், நான் நோவு ப்ரோ அப்படிலாம் அடைய ப்ரோ, எல்லோரும் நோவு தான் ப்ரோ. பாயிண்ட்ஸ்னு அடிங்க, பாயிண்ட்ஸ்ன்னு அடிங்க ப்ரோ, அவர் அடிப்பார் பாருங்க பாயிண்ட்ஸ்ன்னு, யாராவது ஒரு ஆள் அடிச்சு கட்டுங்க ப்ரோ பாயிண்ட்ஸ்ன்ட்டு. அந்த மாதிரி பாயிண்ட்ஸ்னு அடிங்க, உங்களோட இதை காட்டும் ப்ரோ. டீம் ஃபைவ்ல ஸ்லாட் மாதிரி சொல்லுங்கள் ப்ரோ, ஃபுல்லே ஆகி ஸ்டார்ட்டே ஆயிடுச்சு ப்ரோ. ப்ரோ நீ ஹேக்கர் இல்லை ப்ரோ, ஆப் யூஸ் பண்ணுறேன் நோக்கு அப்படி. கவர்மெண்ட் மக்களை லைக் பண்ணாமல் யாராவது லைக் பண்ணுறேன் ப்ரோ, நீங்கள் போடும் ஒரு லைக் மிகப்பெரிய மோட்டிவேஷன் ப்ரோ. நம்ம எவ்வளோ தான் நல்லா நல்லா டிஸ்லைக் மட்டும் வந்துட்டே இருக்கு, நல்லா இருப்பீங்க ப்ரோ டிஸ்லைக் போடுற, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க ப்ரோ. டிஸ்லைக் போட்டாலும் டிஸ்லைக்லாம் போட்டு போட்டு அது எடுத்து தான் ப்ரோ, நல்லது பண்ணாலும் காலம் இல்லை, கெட்டது பண்ணாலும் காலம் இல்லை, ஒன்றுமே பண்ணலைன்னாலும் நம்மளை கெட்டவன் பையன், ஏதாவது நல்லது பண்ணாலும் நீ என்ன கெட்டால் நல்லது பண்ணுறேன், நான் நீங்கள் நல்லது நல்லது பண்ணுறதுக்காக நீ நல்ல மாதிரி நடிக்கியா அப்படிம்பாங்க, அது என்ன பண்ணாலும் கெட்டவன் தான் இருப்பாங்க. இருங்கயா இருங்கயா, நல்லா இருங்கயா, டிஸ்லைக் பண்ண குழந்தை குட்டிகளோட நல்லா இருங்கயா. கமான் மக்களை லைக் பண்ணாம பார்த்தீங்களா? ஐ ஐ டோரா ஐ பை நாட் அலோ டோர்னமெண்ட்ஸ். ஆ தெரியும் தெரியும், அவனுக்கு தெரியும், அதெல்லாம் அவனுக்கு தெரியும். ஒரு வாட்டி எல்லா நேம் காட்டுங்க ப்ரோ, ஒரு வாட்டி எல்லா நேமையும் காட்டுங்க, ஒரு வாட்டியா? ஓகே காட்டிடுவோம். பார்த்தாச்சா டீம் நம்பர் எல்லாம் பார்த்துக்கோங்க.
யார் யார் எங்கெங்க இருக்கான்ட்டு எந்த டீம்னு சொல்லுங்க, பார்த்து ஸ்டி அந்த டீமை காட்டுறேன். எந்த டீம் அடிக்கணும்னு சொல்லுங்க, காட்டிடுவோம். இப்போ டீம் 25 வந்து வைரஸ் டீம் தான் இருக்கும், எப்பவுமே வைரஸ் டீம் தான் இருக்கும். அங்கே 25 வைரஸ் தான், 25னாலே வைரஸ் டீம் தான். ஓஎம்ஜி டீம் ஓபி. ஆமாம், வீட்டில் போடுவேன் காப்பி. என்ன கண்மணி உள்ளே போலையா நீங்கள்? டீமுக்குள்ளே போகிறேன் நீங்கள் ப்ரோ. வை ப்ரோ, ஐபன் நாட் அலவுட் ப்ரோ. இட் இஸ் டோர்னமெண்ட் ப்ரோ, மொபைல் டோர்னமெண்ட். பப்ஜி மொபைல், பிஜிஎம்ஐ மொபைல் இந்தியா மொபைல் டோர்னமெண்ட் ப்ரோ. இதில் ஐபன் அலவுட் கிடையாது. 21 காட்டுங்க ப்ரோ, 21 ப்ரோ அந்த காட்டேன் ப்ரோ. டோரா உங்கள் அண்ணன்ட்ட சொல்லி ஐபேட் அலோவ் பண்ண சொல்லு. வாய்ப்பில் ரசா, யார் கொம்பனே வந்தாலும் அலோவ் பண்ண மாட்டேன், யார் கேட்டாலும் அலோவ் பண்ண மாட்டேன். டோராக்கெலாம் ஆல்ரெடி டிடிஎம் டோர்னமெண்ட் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிடிஎம் டோர்னமெண்ட்டுக்கே அலோவுட் இருக்குது, அது வரைக்கும் அளவுடே கிடையாது. 21 நான் ப்ரோ, 21 காட்டுறேன் ப்ரோ. ஒன்னோ எங்க இறங்குறாங்க பொச்சினிக்கு ப்ரோ, தலைக்கு தில்ல பத்திலாம் பொச்சினிக்கு இறங்குறாங்க ப்ரோ. நெக்ஸ்ட் மேட்ச் வரேன் ப்ரோ. ஓகே ஓகே, நைஸ் நைஸ் ப்ரோ. ஐயா 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 ப்ரோ, அவுட்டு கோடு ப்ரோ கேடு. இதில் அந்த கோடு வேணும்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணி ப்ரோ, உங்கள் டீம் அனுப்பிவிடுங்க, நான் எப்படி அந்த கோடு அனுப்பிவிடுவேன். உங்கள் வந்து ஒரு எப்படி சொல்ல, நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ப்ரோ. ஒய் நாட் அலவுட் அலவுட் இல்லை ப்ரோ, அது ஐபேட் இல்லை மாத்திரம். அது ஐபேடுங்கிறது மொபைலில் பிறந்தாது, டோர்னமெண்ட்டுக்கு மொத்தம் அலவுட் பண்ணக்கூடாது. ஓஎம்ஜி ப்ரோ காட்டு ப்ரோ, ஓஎம்ஜி ஓஎம்ஜி டீமியா ப்ரோ, இருந்தால் காட்டுறேன். ஐபேட் பிளேயர்ஸ் என்ன அட்வான்டேஜ்? யோ இத்தனை வழியாக சொல்ல, வியூஸ் கூட இருக்கும், வியூ வந்து பெருசாக இருக்கும், அவங்களோட மூவ்மெண்ட் ஸ்பீடாக இருக்கும். மூவ்மெண்ட் ஸ்பீடுன்னு சொல்ல முடியாது, டிஸ்பிளே பெருசாக இருக்கனால அவங்களோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்பீடாக மூவ்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்களோட மூவ்மெண்ட் எல்லாமே ஈஸியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் போதில் ஈஸியாக நம்மளை அடிச்சிருவாங்க. நம்ம வந்து சின்ன டிஸ்பிளே கூட தட்டி தட்டி தடுமாறி தடுமாறி போவோம், ஆனால் அவங்க அப்படி கிடையாது, ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ நம்ம ஜம்ப் பண்ணுறதுக்கு கையை வந்து தொட முடியாமல் தொடுவோம், ஜம்பனை மொத்தம் டக்குன்னு பீக் பண்ணுவோம். அவங்களுக்கு அப்படி கிடையாது, அசால்ட்டாக ஜம்ப் பண்ணுவாங்க, பீக் பண்ணுவாங்க, மூவ்மெண்ட் எதுவுமே தப்பு வராது. ஸோ அதனால அவங்களுக்கு பெனிஃபிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல், அவங்களுக்கு கேம் பிளே சூப்பராக இருக்கும், பவராக இருக்கும். அவங்கள அடிக்க முடியாது, அடிக்கவே முடியாது. ஹவு டு யூ ப்ரோ, அப்படிலாம் கிடையாது, ஃபைனல்லாம் போட மாட்டேன். ஃபைனல் ஃபைனல் ரவுண்டில் டீம் அப் பண்ணா டீம் அப் பண்ணி கொண்டாங்க ப்ரோ. யாரையோ உன்னடிச்சது வேற ஸ்பாட் டைட்டன். நீ பொட்ட பாட்டு சேது நாயே, செத்தடா நீ, மேட்சை முடிச்சு நீ. தெரியும் பாருங்க. ப்ரோ ப்ரோ ஆல்ல மைக்கானு ப்ரோ, ப்ரோ ஆல்ல மைக் ஆஃப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ. மக்களே பாடோஸ் பொச்சிங்க இருக்காங்க, நீ பைத்தியக்கார புண்டைல இருந்து பேசிக்கிறீங்க, பைத்திய புண்டா மாதிரி பேசி. மக்களே மக்களே ஆல்ல பேச வேண்டாம், மக்களே லைவ் பாத்துட்டு இருக்க யாராவது சொல்லுங்க ப்ரோ. அவட்ட மக்களே மக்களே ஆள்ல பேசாண்டா, மக்களே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, மக்களே கிரிட்டு கிட்ட பண்ணிடுவோம். டீம் அடிச்சு திட்டுறாங்க ப்ரோ, என் பைத்தியக்காரா நான் புச்சிங்கில வேண்டா கேனா. ஒரு இது எனக்கு சம்மந்தம் கிடையாது. லோ ஆன் டிவைஸ்க்கு லேக் ஆகும் ப்ரோ, ஸ்கிரீன் ரெக்கார்டு பண்ணா இல்லை ப்ரோ. அதான் வீடியோ பாருங்க ப்ரோ, டோட்டலாக வீடியோல எக்ஸ்பிளைன் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிக்கோ ப்ரோ. நீங்கள் ஒரு ஆளாக கேட்கக்கூடாதுங்கிறக்காக வீடியோலேயே போட்டிருக்கேன். ஸ்கிரீன் ரெக்கார்டு பண்ண முடியலன்னா வேற மொபைல் வச்சு நீங்கள் ஹேண்ட் கேம் எடுக்கணும். ஹேண்ட் கேம்னா நீங்கள் லார அந்த டோர்னமெண்ட் லாடும் போதில் மட்டும் நீங்கள் ஹேண்ட் கேம் எடுக்கணும். நீங்கள் கரெக்டாக நீங்கள் லாஸ்ட் ஜோன் ப்ளே பண்ணிட்டு போதில் வேற மொபைல் வச்சு நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். இந்த ரெண்டில் ஏதாவது கண்டிப்பாக ஒன்று பண்ணணும். நீங்கள் பண்ணி அனுப்பினாம நீங்கள் வின் பண்ணி நீங்கள் நான் வின் பண்ணிட்டீங்கன்னா நான் அந்த ரெக்கார்டு கேட்பேன். நீங்கள் ரெக்கார்டு அனுப்பினா மட்டும் தான் பிளேஸ் வந்து உங்களுக்கு அனுப்புவேன். ஸோ ஓகேவா? ஸோ அதனால இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லது, இல்லைன்னா அவ்வளோதான். ஐயோ என்ன ப்ரோ, ஸ்கூலில் இறங்கியிருக்காங்க, ஸ்கூலில் ஆளே காணும், ஸ்கூலில் இறங்கியிருக்காங்க, ஸ்கூலில் ஆளே காணும், அவன் அனாதையே ஓடிட்டுருக்காங்க. என்ன மையான காட்சி இருக்குது, தனியாக போகிறதுக்கும் கொஞ்சம் பயமாக தான்ப்பா இருக்குது.
அங்க ஃபைட் நடக்கு ப்ரோ. குரல் டீமுக்கு ஃபைட் நடந்துட்டு இருக்கீங்க, குரல் டீமுக்கு யாராவது ஃபைட் நடக்கு ப்ரோ. யார் ப்ரோ இருக்கீங்க? ஓகே, மூணா நம்ம டீம்ல இருக்கான்னு நினைக்கிறேன். மூணா நம்ம டீம் போல்ட்டு கமாங்க, ஸ்கிரீன் ரெக்கார்டு பண்ணணுமா கேம்ல? ஆமா, ஃபைனல் மேட்ச்ல ஸ்கிரீன் ரெக்கார்டு மோஸ்ட். ஃபுல் மேட்சா ப்ரோ? இல்ல இல்ல இல்ல, லாஸ்ட் ஜோன்ல மட்டும் அடிச்சா போதும். இல்ல ஃபர்ஸ்ட் ஜோன் அடிக்கூடாது. சென்ட்ரா சென்டர் ஜோன்ல ஒரு பாதி ஜோன்ல இருக்கும் போது ரெக்கார்ட் போடணும், அப்படி இல்லைன்னா லாஸ்ட் ஜோன்ல அடிக்கணும். அண்ட் வந்து நீங்க டக்குன்னு ஐடி மாறிட்டு வேற மொபைல்ல மாறிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு அனுப்பிட்டீங்கன்னா அது வந்து செல்லாது. நான் வந்து கண்டுபிடிச்சிருவேன். ஆஃப்லைன்ல இருந்தீங்கன்னா டக்கால கண்டுபிடிச்சிருவேன். அதனால நீங்க கிளைமேக்ஸ்ல ஒன்னு டோட்டலா வந்து மேக்ஸிமம் ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் மாதிரி ரெக்கார்ட் எனக்கு தேவை. அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் ரெக்கார்ட் அனுப்பிடணும். நாலு பேர் வின் பண்ணுங்க, எல்லாரும் அனுப்பிவிட்டாதான் பிரைஸ். ஐயோ, குரல் ப்ரோ முடிச்சிட்டாங்க. குரல் ப்ரோ முடிச்சிட்டாங்க. ஆஹா, வெட்டி போட்டாங்க ப்ரோ. ஐயோ பாவம் ப்ரோ, ஒரு அவர் வேற எங்க தேடிட்டு இருக்காரு, இங்க தானே சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்ட்டு. ஐயோ, அவருக்கு எங்க இருக்காருன்னு தெரியல ப்ரோ, அவர் வேற எங்கே பாம்பு போட்டுட்டு இருக்காரு ப்ரோ. இந்த ரூம்ல இருக்காங்க ப்ரோ அவரு. இவரு பாட்டா இருக்கு, இவரு பாட்டா இருப்போம், இவரு பாட்டா இருப்போம். ஐசு ப்ரோ, அடிச்சிடும் ப்ரோ, உங்களால் முடியும் ப்ரோ. கிரிட்டு பண்ணுங்க ப்ரோ, போவோம் ப்ரோ, உங்களால் முடியும், போவோம் ப்ரோ. கிரிட்டு பண்ணுங்க ப்ரோ. ஏட்டா, சிங்கம் களத்தில் இறங்கி விட்டது. ஆ, அடித்து விட்டார்கள் ஐயா, அடித்து விட்டாங்க. பரவாயில்ல, குரல் ப்ரோ வச்சு முடிச்சிருக்காங்க, வச்சு செஞ்சு விட்டாங்க ப்ரோ. பொச்சனைக்கே காட்டுங்க, பொச்சனைக்கா ப்ரோ, பொச்சனைக்கு யார் ப்ரோ இருக்கா ப்ரோ? என்னப்பா பொச்சனைக்கு அனாதைய காய்ச்சலுக்குது? என்னப்பா மையான காய்ச்சலுக்குது? என்ன ப்ரோ, ஒரு ஸ்குவாட் தான் இருக்கு பொச்சனையே? ஸ்குவாட் இருக்கு, நீங்க எல்லாம் தெரிச்சிட்டாங்களா என்ன? ஆமா, அரி டீம் எல்லாம் தெரிச்சிட்டாங்க ப்ரோ. இல்ல இல்ல, அரி டீம் இப்பதான் வராங்க. அரி ப்ரோ, அடி ப்ரோ, கிரிட்டிகிட்டு பண்ணு ப்ரோ. அவங்க டீம்ல ஆல்ரெடி ஒரு ஆள் மறுக்கியா ப்ரோ? அவங்க டீம்ல எல்லாம் தனித்தனியா இருக்காங்க, இப்பதான் ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்காங்க. 50 பேர் தான் ப்ரோ இருக்காங்க. என்ன ப்ரோ, 100 பேர் வந்தாங்க, அதுக்குள்ள 50 பேர் இருக்காங்க. ஒரு நிமிஷம் கூட, 5 நிமிஷத்துல மொதல் முடியிருக்கல, 50 பேரா? ஆடாடே, என்ன ப்ரோ இது? உடனே போய் போய் செஞ்சுட்டாங்களா என்ன? ஐயோ, ஏன் ப்ரோ? ப்ரோ, ஒரு டிவைஸ் தான் இருக்கு, அது லோ எண்ட் டிவைஸ். என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. கண்டிப்பாக ரெண்டில் ஒன்று பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணல என்ன, உங்களுக்கு வந்து ப்ரேஸ் வந்து நீங்கள் வின் பண்ணீங்கன்னா ப்ரேஸ் வராது. வின் பண்ணீங்கன்னா ப்ரேஸ் வராது, கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா நீங்கள் அந்த லோ எண்ட் டிவைஸை புக் பண்ண சொல்லாதீங்க. ஏன்னா இது ப்ரேஸ் மேட்ச் இல்லை. கண்டிப்பாக வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைக்கலன்னா சோனி சுதப்பி விட்டுரும். இது வந்து டெமோ தான், இது வந்து 2K டெமோ மேட்ச். இதுக்கு அடுத்தது ஃபியூச்சர் இன்னும் நிறைய மேட்சஸ்லாம் வரும். 3K டோர்னமெண்ட், 4K டோர்னமெண்ட்லாம் வருது. அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூர்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் கொஞ்சம் பலமாக இருக்கும். ஸோ அந்த மேட்ச்சுக்கு இது வந்து ஒரு டெமோ மேட்ச் மாதிரி. ஸோ நாங்கள் வைக்கிற ஒரு டெமோ, 2K டெமோ மேட்ச் மாதிரி இருக்கேன். இதுக்கு தான் வெளியாக இருக்கும் மேட்ச்சு. ஓடணும் 18 நம்ம டீம். டோரா என்ன பண்ணிக்கிறான்னு பார்ப்போம். டிராகன், ஆர்வி டிராகன், அடிங்க ப்ரோ இவனை, விடாதீங்க ப்ரோ. மண்டையிலே கிளிங்க ப்ரோ இவனை. மண்டையை கொடுப்போம், கொடுப்போம் மண்டையை கொடுப்போம். ஓட்டு கொடுங்க ப்ரோ. அப்படி மண்டையை போலங்க ப்ரோ, அப்படி அதை தீல தள்ளி விடுங்க ப்ரோ. அப்படி நெருப்புல தள்ளி விடுங்க ப்ரோ அவனை. ஒரு மீட்டு மிதிக்க ப்ரோ அவனை. டோரா அடிங்க ப்ரோ, ப்ரோ இவனை அடிங்க ப்ரோ, ப்ரோ இவனை அடிங்க ப்ரோ. படெக்ஸ்ல கொடுங்க ப்ரோ இவனுக்கு. ஓடணும், ஒரு நாக்குக்கு ஒரு நாக்கு. அவர் டீம் ட்ரிவே பண்ணிட்டாங்க, வருவாங்களா? ஓ, மூணா நாக்கு, அடுத்த நாக்கு. ஐயோ ஐயோ, திரும்பி அகைன் ட்ரிவே. ஐயோ ப்ரோ, டோரா அடிங்க ப்ரோ, அடிங்க ப்ரோ. வெளியே தான் நிக்காம ப்ரோ, இங்கே பாருங்க, இவன் நிக்காம பாருங்க. ஐயோ, கண்ணெல்லாம் கெட்டுதே, டே காப்பாத்துங்கடா மக்களை. விட்டுறாதீங்க இவனை, அடித்து விடுங்க மக்களை. இந்த இவனை மட்டும் அடித்து விடுங்க மக்களை. இங்கே பாருங்க, ஜட்டி போடாமல் வந்திருக்கேன் பாருங்க. டவுசரே போடாமல் கேம் விளாட வந்திருக்கான். சேம் சேம் பபிஷன் பக்கத்தில் விடாதீங்க, விடாதீங்க. 21 டீம் ஓபி, 21 டீம் ஓபி. விடாதீங்க மக்களை, விடாதீங்க மக்களை. காமாங்க, வணக்கம் சகோ, வணக்கம் சகோ. ஜோக்கர் கேமிங் ப்ரோ, ஹே ப்ரோ, சாரி ப்ரோ, மெசேஜ் கவனிக்கல, சாரி பார் ப்ரோ, சாரி பை மை மிஸ்டேக் ப்ரோ, சாரி. ஐஃபோன் வாங்கி தாங்க, நான் ஃபுல் மேட்ச் பண்ணி தரேன், ஃபுல் மேட்ச் பண்ணி தரணுமா? வா, எனக்கே வழி இல்லாமல் இருக்கேன், எனக்கு பிசி வாங்கியே வழி இல்லாமல் இருக்கேன். நீங்க ஏன் ப்ரோ, நீங்க வேற கமெண்ட் கேஸ் பார்த்துட்டு லைக் பண்ணாம பாத்தீங்க, லைக் பண்ணு ப்ரோ. ஜாஸ்தி ப்ரோ பாக்கணுமா? ஓகே பாத்துருவோம். ஐயோ ப்ரோ, என்ன ப்ரோ, எல்லாரும் ரிவியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ப்ரோ, ஏன் ப்ரோ ரிவியூ பண்ணிட்டாங்க ப்ரோ? என்ன ப்ரோ ஆச்சு இப்போ? ப்ரோ 21 தானே வின் பண்ண வேண்டியது, எப்படி அடிச்சாங்க? ஐயோ ப்ரோ, ஓகே இங்கே ஃபைன் நடக்குன்னு நினைக்கிறேன். இங்கே யாருக்கு இருக்கும்? ஓகே, ஜியா இருக்கும், ஃபன் டீமுக்கு ஃபைன் நடக்கு. ஃபன் டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி ரெண்டு பேர் காலி நினைக்கிறேன். ஆமாம், ரெண்டு பேர் காலி.
கிரேசி தினேஷ் ப்ரோ காலி ஜாக் ப்ரோ இருக்காரு பிரவீன் ப்ரோ இருக்காரு அவ்வளோதான் முடித்து விட்டாங்க முடிச்சுட்டாங்க அவ்வளோதான் ஒன்னா நம்ம டீம் மறுக்கையா டாட்டா அப்படின்ட்டாங்க டாட்டா பண்ணிட்டாங்க ஓகே விக்கி ப்ரோ இருக்காரு எம்ஜே ஒய்டி விக்கி என்ன ப்ரோ ஒரு மாதிரி மூமெண்ட் ஸ்பீடாக பண்ணுறாரு ஆக்கரோ ஐ செவ்வு ஜட்டி ப்ரோ என்ன ப்ரோ எல்லாம் டவுசரோட ஃப்ரீடம் வந்துட்டாங்க ஓ டவுசரே போடாமல் வந்திருக்காங்க எல்லாரும் எல்லாம் ஃபுல்லாக ஜட்டியாக போட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க சரி சேம் சேம் பப்பி சேம் கமெண்ட் பண்ணி லைக் பண்ண மாதிரி லைக் பண்ணுங்க ப்ரோ ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கும் ப்ரோ நல்லா இருக்கும் ப்ரோ இப்போ வந்த ப்ரோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணிக்கலாம் நான் நல்லா இருக்கும் ப்ரோ இதுக்கு அடுத்தது நல்லா இருப்போம் ப்ரோ சப்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படியே கிரிட்டு கிட்டு பண்ணிடலாம் பண்ணி ப்ரோ கிரிட்டு கிட்டு சப்போர்ட் பண்ணு ப்ரோ உங்களுக்கு சப்போர்ட் போதும் ப்ரோ எனக்கு கிரிட்டு கிட்டு பண்ணிடலாம் தீ நாள் சுத்த புண்ணு உள்ளாரும் மாறாது நாலு நாள் சுத்த வரும் ஐயோ ப்ரோ என்ன முடிச்சிட்டாங்களா ஜட்டி பாய் முடிச்சிட்டாங்க ப்ரோ ஐயோ ப்ரோ முடிச்சிட்டாங்க ப்ரோ நான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கேன் என்னடா ஆளை ஜட்டி பாய் தேடிட்டு இருக்கேன் காணும் ப்ரோ ஓகே கோகுல் ஒயிட்டி என்ன பண்ணுறாங்க பார்ப்போம் கோகுல் ஒயிட்டி என்ன ப்ரோ யாருமே இல்லை யார் தேடிட்டு இருக்காங்க ஓ இங்கே ஒரு ஆள் இருக்கார் ப்ரோ டிஜி ஜோக்கர் அவர் பெட்ரோல் பங்கில் இருக்கார் குத்தாச்சு உட்காந்துட்டு இருக்காங்க பிரபா டிஎன் பிரபா இவங்க ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு அங்க பிரதேசம் பண்ணிட்டு இருக்காங்களா அங்கே பிரவேசம் பண்ணுறாங்க ப்ரோ உங்கள் டீமெட்லாம் செத்துட்டாங்கன்ட்டு கடவுள்கிட்ட வேண்டுறாங்க எனக்கு டின்னர் வேணும் டின்னர் வேணும் வேணும் டின்னர் டின்னர் வேணும் மிஸ்டர் மிஸ்டர் டீம் என்ன போயிட்டுருக்கு அண்டு அஞ்சாம் டீம் அந்த ஃபைட் அடிக்கிறாங்க நினைக்க அந்த ரெண்டாம் டீம் அடிக்கிறாங்க அவ்வளோ தான் ரெண்டாம் டீம் ஒரு ஆள் தான் இருக்காங்க அவ்வளோ தான் முடிந்தது கதம் முகையா கதம் முகையா பண்ணிட்டாங்க ஓஎம்பி டீம் எங்கே இருக்குது ஓஎம்பி டீம் இன்னும் சேஃபாக தான் இருக்குது ஓஎம்பி டீம் சேஃபாக தான் இருக்குது அவ்வளோ தான் வைரஸ் டீம் வரட்டுறாங்க மச்சா நமக்கு ஒரு அடிமைச்சிக்கிட்டா விடாதீங்கண்ணா வளர்ச்சிப்படினா அடிக்கணும் 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 அவ்வளோதான் எதுக்கு ப்ரோ தனியாக வந்தீங்க டேய் நீ காப்பாத்துக்கடா ஏ சுடுங்கடா ஐயோ ஏ திங்க கலச்சு எடுக்கிச்சாச்சோ செத்து போச்சு ப்ரோ ஐயோ மூணு பேர் ப்ரோ ஸ்குவாடு காலி ப்ரோ விஜயோ ஆரம்பம் டீம் அங்கே ஸ்ப்ரே பண்ண போறான்னு நினைக்கிறேன் ஐயோ வைரஸ் டீம் என்னாச்சு வைரஸ் டீம் வாட் ஹேப்பன் என்ன நடந்தது யார் தப்பு பண்ணா ஒன் ஹெச்பி ப்ரோ ஒரு ஆளுக்கு ஒன் ஹெச்பி ஒரு ஆளுக்கு இப்போ டென் ஹெச்பி ப்ரோ ஜெஸ்டி மிஸ்ல அடிச்சிட்டாங்க இந்த பின்னாடி அவங்க அடிச்சாங்கன்னு கேட்டால் ஆறாம் டீமும் ஸ்ப்ரே பண்ணாங்க ப்ரோ லெவல் ரெக்யூமெண்ட் வைங்க லெவல் ரெக்யூமெண்ட் வைங்க இல்லை ப்ரோ நான் செக் பண்ணிடுவேன் ப்ரோ உள்ள ஒரு மாதிரி செக் பண்ணிடுவேன் அதனால பிரச்சனை இல்லை ஏன்னா புதுசாக புதுசாக நிறைய பேர் வராங்க ஐபேட் பிளேஸ்லாம் வராங்க அதனால லெவல் ரெக்யூமெண்ட் இப்போ வைக்க முடியாது நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்லாம் வைக்க முடியும் அவ்வளோதான் ஐயோ ப்ரோ இங்கே வேறு தான் பயன் எடுக்கும் எத்தனை டீம் பயனாக பயன் எடுக்கு யாருக்கிட்ட ஏதே வயலட்சி மடிச்சிக்கலாம் அது என் நண்பன் டீம்டா ஏ விடாதீங்க வச்சு கொள்ளுங்க ஓன்னோ பிஎஸ்டி பிஎஸ்டி யார் ப்ரோ இதில் பிஎஸ்டிங்கிற பணக்காட்டி கிட்ட யாரும் உள்ள இருக்காங்க ப்ரோ இவரு இல்லையா இவங்க இல்லை பணக்காட்டி மீ யாரும் அடிக்கிறாங்க ப்ரோ யார் ப்ரோ இது யாரும் அடித்தாங்க ப்ரோ இப்போ பணக்காட்டிமே ஏ ஃபன் டீம் உள்ளே இருக்கா இங்கே ஒரு ரெண்டு ஃபன் பேர் ஃபன் டீமில் ரெண்டு பேர் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க பணக்காட்டிமே காணும் இங்கே தான் யாரோ இருந்தாங்க யார் காணும் இந்த எட்டு காருக்கு பயன்படுத்த மக்களை எட்டு காருக்கு பயன்படுத்த அவ்வளோ தான் முட்டிட்டாங்க கிரிட்டு கிட்ட முட்டாங்க ஐயோ ப்ரோ எட்டை முடிச்சிட்டாங்க ப்ரோ ஐயோ என்ன ப்ரோ மாற்றி வை பெட்டியை பாருங்க ப்ரோ என்ன என்ன ஆயிட்டங்களோ இது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு காரு பாருங்க வெறித்தனமாக அடிச்சிருக்காங்க ப்ரோ எல்லா இடத்த எல்லா இடத்த இங்கே பாருங்க ஸ்மோக்கு இங்கே ஆடே இல்லாத இடத்துக்கு ஸ்மோக்கு ப்ரோ வெறித்தனம் ஆறாம் டிவிக்கு சரியான லூட்டு எடுங்க எடுங்க எல்லாத்தையும் எடுங்க எல்லா இடத்த எல்லா இடத்தான் சண்டைப்படாமல் எடுங்கப்பா சண்டைப்படாமல் எடுங்க எல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது ரகரகமாக இருக்குது ஓகே இப்போ பிரிட்ஜ் பிளாக் பண்ணலாம்னு நினைக்கிறேன் பிரிட்ஜ் பிளாக் பண்ணால் வந்து இந்த டீம் முடிச்சிடலாம் ஐயோ இது குரல் டீமில் குரல் டீம் மட்டும் இல்லை இப்போ குரல் புறம் மட்டும் இல்லை டீமில் குரல் புறம் இல்லை கொஞ்சம் வீக்கெண்ட் வீக் பாயிண்ட் தான் நினைக்கிறேன் ப்ரோ ப்ளீஸ் ஷோ ஜாஸ்தி அப்புறம் அவங்க ஜோனில் என்ன இல்லை ப்ரோ அவங்க சேஃபாக தான் ப்ரோ இருக்காங்க ஃபைட் எடுக்கல அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஃபைட் அடிக்கல ப்ரோ அதான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சாப்பிட்டியா ப்ரோ ஆ சாப்பிட்டேன் ப்ரோ சாப்பிட்டேன் ப்ரோ மதியம் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டீங்களா ப்ரோ ஓகே இல்லையா என்ன ப்ரோ சொல்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை ப்ரோ இப்போதைக்கு ஏன்னா புது பிளேஸ் யாராவது வராங்க நாங்கள் செக் பண்ணி தான் விடுவோம் அதில் 20 லெவலுக்கு கீழே இருந்தால் கிக் அவுட் பண்ணிடுவோம் 20 லெவலுக்கு கீழே இருந்தால் கிக் அவுட் பண்ணிடுவோம் அதெல்லாம் கவலைப்படாங்க ஹேக்கர்ஸ் வரமாட்டாங்க அப்படியே வந்தாலும் நாங்கள் செக் பண்ணி தான் உள்ள விடுவோம் ஏன்னா அது ரெஜிஸ்ட்ரேஷன் மேட்ச்சில் நல்லா செக் பண்ணலாம் நான் இப்போ 20 டீம் தானே அழகாக செக் பண்ணலாம் தெளிவாக செக் பண்ணலாம்
அப்படியே அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா உடனே நான் எக்ஸிட் ஆயிடுவேன். அப்படி ஹேக்கர்னு ஒரு ஆள் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே வந்து மேட்ச் விட்டு எக்ஸிட் ஆயிடுவேன். நீங்க அப்படியே நீ மேட்ச் விட்டு எக்ஸிட் நீங்களும் மேட்ச் விட்டு எக்ஸிட் ஆயிடலாம். திரும்பி அதே ரீ மேட்ச் உண்டு. ஓகேவா? ஸோ அதில் ஃபீலே ஆகாண்டா. வாய்ப்புகள் இருக்க ஐயோ ப்ரோ, கண்ணு வெயிட்டா இருக்கு ப்ரோ. அந்த கண்ணு வெயிட் ப்ரோ, அது சரியான கண்ணு ப்ரோ. அது ஓஎம் டீம் அடிப்பாங்களா? ப்ரோ ஒரே ரோட்ல நல்லா உங்களுக்கு யாரு ப்ரோ ஃபைட் எடுக்கா? ஓன்னோ 20 டீம் தான் அடிக்கிறேன் நினைக்கிறேன். 20 டீம்ல ஆல்ரெடி மேல ஒரு நாலு குழந்தைக்கு ஐயோ கிளேசியர் பாய் அடிச்சிருக்காங்க. ஐசோ பாத்தீங்கன்னா அடிச்சு விட்டுருக்காங்க. இப்ப ரெண்டு பேர் இருக்காங்க. அப்புறம் இவர் என்ன ப்ரோ அப்படியே உள்ளே உட்காந்துட்டாங்க. ஓ லீலிங் பண்ணிட்டு இருக்காங்களா ப்ரோ? என்ன ப்ரோ லூட் நிறைய இருக்குமே, பேண்டை சுட்டிட்டு இருக்கீங்க. அவருக்கு என்ன கஷ்டமோ? ரொம்ப பஞ்சத்தில் இருக்காங்க போலயே. கமெண்ட் பக்கத்தில் லைக் பண்ண வேற பார்த்தீங்க, லைக் பண்ற ப்ரோ. நமக்கு என்ன வேணும் செக் பண்ணும். ரோட்ல எப்படி யோ என்ன என் பேர கப்பா அனுப்பிட்டுருக்கீங்க? அப்புறம் நம்ம அதான் இப்போ செக் பண்ணிடுவோம். மொத்தத்தில் செக் பண்ணிடுவாங்கல்ல. ஃபைனல் மேட்ச்ல ரெக்கார்டு மோஸ்ட்டு ஒன்னே அன்றைக்கு 20 லெவலுக்கு கீழே இருக்கிறத நான் செக் பண்ணிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணுவேன். அதெல்லாம் கவலையே வேண்டாம். ஒன்னோ கார்லி ப்ரோ நாக்கு, கார்லி ப்ரோ நாக்கு. ஐயோ ஐயோ பாம் கீம் தூக்கி எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்களே. மேலே நான் குழந்திருக்கு, ஒரு நான் குழந்திருக்கு. அதே ஹீல் பண்ணிட்டு இருக்கேன். ரிவே பண்ண போயிட்டாங்க. ஓகே அங்கேயும் ரிவே பண்றாங்க. இப்போ கீழே ரிவே பண்றாங்க. ஓகே ஹீல் பண்ணிட்டாங்க எல்லாரும். ரெக்கார்டு பண்ண சொல்றதுக்கு லோ அண்ட் குட் பிளேயர்ஸ் ப்ரோ. கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இருக்கு நான் இப்போ அது அது வேற நான் போட்ட ரூல்ஸுக்கு பெஸ்ட் தான் ப்ரோ. நான் போட்ட ரூல்ஸ் வச்சு விளாண்டா மட்டும்தான் ஓரளவுக்கு விளாட முடியும். புது பிளேயர் ஹேக்கர் மட்டும் செக் பண்ணா ஹேக்கர் செக் பண்றது ஈஸி தான். 40 டீம் தான் மொத்தமே. 40 டீம் அழகா செக் பண்ணலாம். ஹேக்கர்ஸ் இருந்தாலும் உடனே வந்து எக்ஸிட் ஆயிருவேன். லைவ்லேயே சொல்லிடுவேன் இந்த மேட்ச் ரீ மேட்ச் அப்படின்ட்டு. ஹேக்கர் வந்துட்டாங்கன்னா ரீ மேட்ச் போட்டு அந்த டீமை டோட்டலாவே டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவேன். எந்த கஸ்டமர் மேட்சும் வர முடியாது. அவ்வளவுதான். ஓ நோ ப்ரோ, விஜய் ப்ரோ வெயிட், விஜய் ப்ரோ வெயிட். யாரு கிட்ட இப்போ 1v2 அடிக்கணுமே? விஜய் ப்ரோ 1v2 அடிக்கணும். ஜம்ப் ஷாட் போட்டாங்க, ஜம்ப் ஷாட். அப்புறம் எதுக்கு ப்ரோ ரெக்கார்டு? ரெக்கார்டு ப்ரோ கண்டிப்பாக ரெக்கார்டு வேணும் ப்ரோ. ஃபைனல் மேட்ச்ல ரெக்கார்டு வேணும் ப்ரோ. ஏ ரெக்கார்டு மோஸ்ட் சொல்றது, பட் எப்படி பண்ணுவாங்க ப்ரோ? வேற வழி இல்லை ப்ரோ. டோர்னமெண்ட்டுங்க மொத்தம் பெரிய பெரிய டோர்னமெண்ட்ல ரெக்கார்டு போட்டு தான் ப்ரோ விளாடுவாங்க. ஸ்கிம்ஸ் எல்லாம் ரெக்கார்டு போட்டு தான் விளாடுவாங்க. ரெக்கார்டு கண்டிப்பாக மோஸ்ட். ரெக்கார்டு போடலைன்னா பிரேஸ் கிடையாது. இது வந்து ரூல்ஸ். ஏன்னா இது செக்கிங் வேணும்ல. இது வந்து யார் யாருன்னு தெரியாதவங்களாம் வந்து விளாடுவாங்க. இது வந்து யார் யாரும் எப்படி எப்படி விளாடுவோம் அப்படிங்கிறது தெரியாது. இதில் புது பிளேயர்ஸும் நிறைய பேர் வருவாங்க. இந்திக்காரங்க வருவாங்க, ஹேக்க போட்டு விளாடுவாங்க. கண்டிப்பாக ரெக்கார்டுங்கிறது கண்டிப்பாக மெயினான விஷயம். அண்ட் வந்து எம்லேட்டராக அந்த டேபான் கண்டுபிடிக்கிறதுக்கும் தேவை. மொத்தத்தில் ரெக்கார்டு தேவை. ரெக்கார்டு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு போட்டாலும் ஓகே தான், இல்லைனா ஹேண்ட் கேம் போட்டாலும் சரி தான். உங்களுக்கு எது வசதியாக போடுங்க. ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துட்டேன். ஹேண்ட் கேமும் போடலாம். ஸ்ட்ரீமில் என்னது வேறு மொபைல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹேண்ட் கேமும் ஹேண்ட் கேமா? ஆமாம் ஹேண்ட் கேம் போடலாம். அப்படி இல்லைனா வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போடலாம். ரெண்டில் எது வேணாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு, உங்களோட இஷ்டம். வீரா ஒயிட்டி நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, வீரா ஒயிட்டி ப்ரோ இருக்கு ப்ரோ, இருக்கு ப்ரோ. அடுத்த இருந்துகிட்டே இருக்கும் ப்ரோ. வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. உங்களுக்குலாம் தான் சார் செத்து போயிடும் ப்ரோ. அதான் ஹேங்க் கேம் கொடுங்க ப்ரோ. வேற மொபைல் இருந்தீங்கன்னா ஹேங்க் கேம் கொடுங்க. உங்கள் வாய்ஸ் கேட்கும் போது நீங்கள் விளங்கி போச்சு. எல்லாம் பிக் மேட்ச் இதுவும் பார்த்தீங்க ப்ரோ? இல்லை ப்ரோ, அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஒரு ஆளுக்குன்னு இல்லை, இப்போ ரெகுலராக வர்றவங்களுக்குன்னு இல்லை. மொத்தத்தில் ஃபைனல் மேட்ச்சில் வின் பண்ணுறவங்க ப்ரேஸ், நீங்கள் வந்து வின் பண்ணிட்டீங்க ப்ரேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ரெக்கார்டு அனுப்பினா தான் ப்ரேஸ் அனுப்புவேன். ரெக்கார்டு மோஸ்ட். ஒரு ஆளுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே. ஒரு ஆளுக்காக அந்த ரூல்ஸை மாற்ற முடியாது. அப்புறம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிக்க கஷ்டம். அதான் வேற கேம், வேற மொபைல் வச்சு நீங்கள் லாஸ்ட் ஒரு 5 minutes பக்கத்தில் யாராவது வச்சுட்டு கரெக்டாக அந்த ஃபைனல் மேட்ச் மட்டும் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா லாஸ்ட் 5 minutes வச்சு யாராவது வந்து ரெக்கார்ட் பண்ண, வேற மொபைல் வச்சு ரெக்கார்ட் பண்ண சொல்லுங்க. நீங்கள் ஆடுறத அப்படி அப்படியே வீடியோ எடுத்துக்கலாம். எமுலேட்டரா காமிக்கு ரூம்ல
அது அது தெரியும் ப்ரோ. ஐபேட் ஐபேட் காமிக்கணும்ல, ரீப்ளே கூட பண்ண மாட்டேங்கிறேன். ரைட், ரீப்ளே கூட பண்ண மாட்டேங்கிறா. யோ இருங்கயா ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஐயோ வாங்கயா. சோக்க ப்ரோ, பார்க்க முடியலையா? கமாண்ட் பண்ணிட்டு இருந்தேன்ல ப்ரோ. என் டிவைஸ் செத்து போயிடும், ஸ்க்ரீன் ரெக்கார்டு யூஸ் பண்ண. அதான் ஹேண்ட் கேம் போடுங்க ப்ரோ, ஹேண்ட் கேம் போடுங்க சொல்லிட்டு இல்லை. ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், ஹேண்ட் கேம் போடுங்க, முடியாது இல்லைன்னா ஹேண்ட் கேம் போடுங்க, முடிஞ்சதுன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு போடுங்க. ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துட்டேன். வேற மொபைல் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணுங்க. நீங்க ஃபைனல் மேட்ச் விளாட போறீங்கன்னா பக்கத்துல யாராவது கூப்பிட்டு வச்சுக்கோங்க. ஃபைனல் மேட்ச் விளாட போது ஹேண்ட் கேம் கண்டிப்பா வேணும். நீங்க வின் பண்ணீங்கன்னா பிரைஸ் கண்டிப்பா, உங்களுக்கு பிரைஸ் வேணும்னா ஹேண்ட் கேம் இருந்தா தான் பிரைஸ் உண்டு. மென் டோர்னமெண்ட் ப்ரோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ப்ரோ. கோவில் ப்ரோ சரி, டிஸ்கிரிப்ஷன் நம்ம சேனல்ல போட்டுருக்க மாதிரி டோர்னமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2K டோர்னமெண்ட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க அதில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். நீங்க அதில் பாருங்க, ஆல்ரெடி நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க. ஸ்லாட் 40 ஸ்லாட் தான், புக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபுல் ஆயிட்டுனா அவ்வளவுதான் ப்ரோ. யூ கேன் ஸ்டார்ட் ரூம் அகைன். ஆமா ப்ரோ. ஏன் ப்ரோ இந்த மேட்ச் முடிஞ்சேன் ப்ரோ? இந்த மேட்ச் முடிஞ்சு அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி நான் வரேன். ஓகே ஓகே வாங்க. ஹேண்ட் கேம்னா இன்னொரு போன அது வாய்ப்பு இல்லை ப்ரோ. அப்போ நீங்க ரெடி பண்ணும். நான் என்ன பண்ணேன், நான் ஆப்ஷனும் கொடுத்துட்டேன். இது டோர்னமெண்ட், ஃபன் ரூம் மேட்ச் கிடையாது, நார்மல் கஸ்டமர் மேட்ச் கிடையாது. டோர்னமெண்ட் பிரேஸ் மேட்ச்னு வைக்கும் போதுல ரூல்ஸ் கண்டிப்பாக வேணும். ரூல்ஸ் இல்லாம பிரேஸ் மேட்ச் நான் வந்து ஈஸியாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட முடியல. யாராவது சீட் பண்ணிட்டு போனாலே சீட் பண்ணிட்டு அவங்க மட்டும் வாங்கிட்டு போவாங்க, நம்மளை மாங்கா வாக்கிடுவாங்கல்ல. மொத்தமா ஆல்ரெடி ஹேக்கர் வராங்கன்னு உங்களுக்கே தெரியும், எத்தனை ஹேக்கர் இருக்கான்னு தெரியும். இப்போ நீங்க சொல்லுவீங்க உங்க ஹேக்கர்னு சொல்லி உங்களுக்கு மட்டும் ஆப்ஷன் கொடுத்தனா எல்லாரும் கேட்க ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் கேட்க மொத்தம் ஹேக்கர் தான் சான்ஸ்னு உள்ள பூந்துருவான். ஸோ அதனால ப்ரோ வென் யூ ஸ்டார்ட் ரூம், வென் யூ ஸ்டார்ட் ரூம்னா நெக்ஸ்ட் மேட்ச் ப்ரோ? ஐயோ கேட்கற இங்கிலீஷ் சிறப்பு புரிய மாட்டேங்க, எங்க இங்கிலீஷ் பேசணும் தெரியாம பேசுறீங்களா ப்ரோ? ஐயோ ஏன் ப்ரோ? அதே இருக்கு ப்ரோ, இருக்கு ப்ரோ. இந்த மேட்ச் முடியாது இருக்கு ப்ரோ, கண்டிப்பா இருக்கு ப்ரோ. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு, எப்போ மேட்ச்னு சொல்லுங்க ப்ரோ. பண்ணியாச்சா? இப்போ வந்து எனக்கு வெள்ளிக்கிழமை, அடுத்த வர வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை திங்கக்கிழமை ப்ரோ. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் ஃபைனல் வந்து திங்கக்கிழமை, மூணே நாள் தான். ஐயோ போட்டு முடிச்சிட்டாங்க, அழுத்தி விட்டாரு. இல்லை அழுத்தி விட்டுறயா? அழுத்தி விட்டாரு. ஓ கன்னு வேற லெவலில் இருக்கு ப்ரோ. இது என்ன ப்ரோ, இது இப்படி அடிக்கி செகண்டுக்கு 40 30 புல்லட் வெளியே போகுது. ஓகே இவர் அடிப்பா, அவர் தான் செத்து போயிட்டாரு. அவ்வளோதான் முடிந்தது ப்ரோ. மேட்ச் முடிய போகுது ப்ரோ, இவ்வளோ தான் ப்ரோ மேட்ச். அவ்வளோதான், அடுத்த மேட்ச் போடலாம், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேட்சே முடிய போகுது. ஆறாம் நம்பர் டீமில் ஒரு நாக்கு வந்துருக்கேன். கமெண்ட் கேஸ் பார்த்துட்டு ஐபேட் ப்ரோ நான் வரேன் கன்ஃபார்ம். ஐபேட் ஐபேட்ல வாய்ப்பு இல்லை சார், ஐபேட்ல வாய்ப்பு இல்லை ப்ரோ. யாருமே ஐபேட் அண்ட் எமுலேட்டர் ரெக்கார்டு அதுக்கு தான் வேற வாரமாக ரெக்கார்டு போட்டிருக்கேன். ரெக்கார்டு போட்டு கண்டுபிடிச்சிருவாங்களே. கமெண்ட் கேஸ் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம பாம்பு விட்டேன் ப்ரோ. ஐயோ நாக்குள்ளுமா? ஓ இல்லை இல்லை இல்லை, நாக்குள்ள நாக்குள்ள நாக்குள்ள. ஓகே 20 டீம் எல்லாம் மூணு பேர் இருக்காங்க. 20 டீம் தான் வின் பண்ணுவாங்க நினைக்கிறேன். என்டர்டைன் பண்ணி டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஐயோ இல்லை என்ன ப்ரோ, நாக்கு வந்துச்சு. ஐயோ வின் பண்ணணும்னு நினைச்சேன் ப்ரோ. ரூம் மேட்ச் அடுத்த ரூம் மேட்ச் இருக்கு ப்ரோ, கண்டிப்பா இருக்கு ப்ரோ. ஹேக்கர் கொண்டு பிடிச்சு இது உங்க சைடு ப்ரோ. அதான் அது அது செக் பண்றதுக்காக தான் ப்ரோ. ஹேக்கர் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ரூல்ஸ் வச்சிருக்கேன். நீங்க ரூல்ஸ் கேன்சல் பண்ணீங்கன்னா ரூல்ஸ் எப்படி ப்ரோ கேன்சல் பண்ண முடியும்? பெரிய பெரிய டோர்னமெண்ட் இதோட பயங்கரமா வச்சிருப்பாங்க, நீங்க அதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? இது சின்ன டோர்னமெண்ட்டுங்கிறனால இது வச்சிருக்கேன். இதுக்கே கதறீங்களா? அப்போ பெரிய பெரிய டோர்னமெண்ட்ல வச்சு உரி உரி உரிப்பாங்க, ஒரு ரூல்ஸை போட்டு கொள்ளுவாங்க. நீங்க ஒரு ரூல்ஸ் பிரேக் பண்ண முடியாது. ஜிஎஃப்எக்ஸ் கூட யூஸ் பண்ண முடியாது. ஜிஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணாலும் டெர்மினேட் பண்ணிடுவாங்க. டோட்டலாக வந்து டீமே டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஒன்னா அவ்வளோதான், ரெண்டு நாள் குழந்தைச்சு அவ்வளோதான், 20 வின் பண்ணிடுவோம் நினைக்கிறேன். ஐ திங்க் ஏழாம் நம்ம டீம்லேயே 3 மணிக்கு இருக்கேன். ஓ முடிச்சிட்டாங்க ப்ரோ. 20 எத்தனை 16 கிலோ எடுத்துக்காங்க 20 நம்ம டீமே. ஓன்னா படுத்துக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணுறாங்க. கமெண்ட் கேஸ் ப்ரோ என் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன். ஐபேட் ஆ வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை. தேவை ஐபேடு மொத்தம் அளவு கிடைக்கும். நீங்கள் ஐபேட் மட்டும் வந்தீங்கன்னா டீமே டிஸ்குவாலிஃபை. அதனால தான் ஐபேட் அளவு கிடையாது. ப்ரோ டோர்னமெண்ட் ஆப்பு பண்ண, ஆமாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ, டோர்னமெண்ட் ஆப்பில் தான். ஆனால் வந்து நீங்கள் மஸ்ட் வந்து நீ இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணி நான் வீடியோவில் பார்த்துருப்பேன். நீங்கள் அந்த டோர்னமெண்ட்டை தான் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஏன்னா எதுக்குன்னு 5% எல்லாமே அதிலேயே வந்துடும். டோட்டலாக 5% எல்லாமே அதிலேயே வந்துடும். உங்களுக்கு எந்த இடத்துலையுமே உங்களுக்கு எங்கே வரும் 5% கேட்கவே வேண்டாம். 5% டோட்டலாகவே உங்கள் மொபைலுக்கே வந்துடும். கரெக்டாக அந்த மொபைலுக்கு வந்துடும். நீங்கள் டீமுக்கு மட்டும் ஷேர் பண்ணிட்டு வர சொல்லிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ரோ. பெரிய டோர்னமெண்ட்னா என்ன ரூல்ஸ் சொல்லுங்க. ஐ பிளேயர் ஐ சொல்லுங்க. ஐ பிளேயர் ஐ பிளேயர்னா ரொம்ப பெனிஃபிட் இருப்பான் ப்ரோ. இப்போ ரெக்கார்டு ரெக்கார்டு மேக்ஸிமம் ரெக்கார்டு மோஸ்ட், ஒரு ரெக்கார்டு இல்லாமல் ஒரு இடத்துலையும் ரெக்கார்டு இல்லாமல் மாட்ட மாட்டாங்க. அப்படியே இல்லை ரொம்ப க்ளோஸாக போகிறாங்க அப்படின்னா உங்களை அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி, அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட அட்ரஸ் வரைக்கும் எல்லாமே. அட்ரஸ் இல்லை எப்படி சொல்ல, ஃபோன் நம்பர், அவங்களோட பேர், அவங்களோட ப்ரூஃபுக்கு ஏதாவது அந்த மாதிரி டோட்டலாக கேட்பாங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம்.
அது வந்து பெரிய பிகச்சு மேட்ச் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். போன் நம்பர் இருக்கு அந்த இதுல கேக்குங்களா, இதுல கூட இருக்குல்ல. வேளாண் மண்டியின் காலி நினைக்கிறேன். அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சது. 20 தான் வின் சொன்னா அவ்வளவுதான் வின் பண்ணுவான்ட்டு. கரெக்டா வின் பண்ணிட்டாங்களா? ஹாய் ப்ரோ லோக்கல் தம் ஹாய் ப்ரோ லோக்கல் ப்ரோ ஹாய் ப்ரோ வாங்க ப்ரோ ப்ரோ ஸ்கிம்ஸ் அண்ட் டோர்னமெண்ட் ப்ரோ. ஸ்கிம்ஸ் வந்து நார்மல் ப்ரோ, ஸ்கிம்ஸ் எல்லாம் கணக்கே கிடையாது. டோர்னமெண்ட் பிரேஸ் டோர்னமெண்ட் வச்சுட்டாலே இது கண்டிப்பா ஒன்று ப்ரோ. ஸ்கிரீன் ரெக்கார்டு கண்டிப்பா மோஸ்ட். நம்ம சேனல்ல எங்க இருக்கு, எங்க மற்ற சேனல்ல இல்லையோ அவங்க வந்து அது வைக்கல. இது அவங்க வைக்காங்களோ வைக்கலையோ, நம்ம சேனல்ல மோஸ்ட் ரெக்கார்டுங்க உண்டு. ரெக்கார்டிங் இருந்தால் மட்டும் தான் பிளே பண்ண முடியும். இல்லை ஹேண்ட் கேமும் கொடுத்துட்டேன், ஹேண்ட் கேம் வந்து ஆப்ஷன் கொடுத்துட்டேன் உங்களுக்காக, ஆசைக்கு ஹேண்ட் கேமும் கொடுத்துட்டேன். ஹேண்ட் கேமும் முடியலன்னா அப்புறம் என்ன ப்ரோ பண்ணேன்? பிரேஸ் மேட்ச்சு, பிரேஸ் மேட்ச்க்கு மொத்தம் ரூல்ஸ் வைக்கணும்ல. ஃப்ரீ மேட்ச் ஒரு பெய்ட் மேட்ச்னா கூட ஓகே. என் கை காசு போட்டு வைக்கும் போதுல அதில் வந்து பெட்டராக பண்ணணும், பெஸ்ட்டாக இருக்கணும், குறைகள் இருக்க கூட நினைப்பேன்ல. அந்த குறைய வந்து தவிர்க்கிறதுக்காக தான் ரூல்ஸ். ஓகேவா? ஓகே டீம் ஒன் டின்னர் எடுத்துக்காங்க. போன மேட்ச் வின் பண்ண, போன மேட்ச் மிஸ் ஆனது இந்த வாட்டி எடுத்துக்காங்க. 10 கிலோ எடுத்துக்காங்க அண்ட் 14 19 19 கிலோ எடுத்துக்காங்க ப்ரோ. டீம் கில் மொத்தம் 19 கிலோ வின்னர் எடுத்தாங்க. ஆனால் குரல் ப்ரோ இந்த மாட்டி இல்லை, பரவாயில்ல, மறைய மறைக்கே போட்டாரு. ஒரு உயிர் பலி கொடுத்ததுனால தான் எனக்கு தெரிஞ்சு வின் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் வேற மாதிரி ஃபன் டீமில் பார்த்தீங்கன்னா 2 கில்லே 2வது பிளேஸ் எடுத்துக்காங்க. ஃபன் டீம் அடிப்பாங்கன்னு பார்த்தேன், அதுவும் அடிக்கல. ஓகே சதீஷ் சுகேஷ் ப்ரோ, சதீஷ் ப்ரோ சுகேஷ் ப்ரோ வந்திருக்காரா? ஒன்றும் ஓ சதீஷ் ப்ரோ சுகேஷ் ப்ரோ அண்ட் மேடி ஓபி அண்ட் ஜாக்கி பாய், ஜாக்கி பாய் அந்த 4 பேர் 3வது பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. 2 நாள் 6 7 கிலோ எடுத்துக்காங்க நைஸ். அண்ட் 4வது பிளேஸில் 2 கிலோ எடுத்துருக்காங்க. 5th பிளேஸ் ஓஎம்ஜி பார்த்தீங்கன்னா கில்லே எடுக்கல இந்த வாட்டி என்னன்னு தெரியல. அண்ட் 6 GR பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாள் 10 12 13 கிலோ எடுத்திருக்காங்க. அண்டு 7வது பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 7 8 9 10 11 எடுத்திருக்காங்க. அண்டு பிடிசி அண்டு ரகுராம் அண்டு டிராகன் டோரா பிஎம் ஏசி 4-2 அவங்க மொத்தமாக 4 பேர் சேர்ந்து வச்சு உரி உரி நினச்சிருக்காங்க. அண்டு டீம் 9th பிளேஸில் பார்த்தீங்கன்னா அவங்களும் நல்ல கிலோ எடுத்திருக்காங்க. 5 7 8 9 கிலோ எடுத்திருக்காங்க. டீம் கிலோ மட்டுமே 9 கிலோ. ஹரி அண்டு அக்வின் அஸ்வின் கேள்விப்பட்டிருக்காங்க. ஓகே அவங்க ஏதோ கில்லு எடுத்துக்கலாம் ப்ரோ, அவங்க ஏதோ பேர டிஃப்ரெண்டாக இருக்கு. ஓகே அவ்வளோதான் நினைக்கேன், வேற யாரும் கில்லு எடுக்கல. ஓகே ஸ்ரீ, அது ப்ளூ ஸ்ட்ரீல வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 4 கிலோ எடுத்திருக்காரு நைஸு. அவ்வளோதான் ப்ரோ இந்த மேட்ச், அவ்வளோதான் கில்லு எடுக்கல. ஆனால் இந்த மேட்ச் என்னன்னு தெரியல, எல்லாருமே சுறுசுறுப்பாக போன மாதிரி இல்லை, எல்லாருமே போய் போய் டக்கடையும் சாப்பிட்றாங்க ப்ரோ. கொஞ்சம் சரியாக பண்ணால் நல்லாயிருக்கும். ஸ்ரீம் சங்கர் ப்ரோ ஹாய் ப்ரோ வாங்க ப்ரோ 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 நோ ரெக்கார்டிங் பண்ணுற ₹2000 ப்ரோ ரூம் போடுங்க, இந்தா போட்டுரும் ப்ரோ போட்டுருவோம். பொறுமை ப்ரோ, பொறுமை அருண் ப்ரோ, பொறுமை 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 போட்டுரும் மெசேஜ். யோ இருக்கியா அசோக, ஏன் அப்படி உயிரை வாங்குறீங்க? நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு மெசேஜ் படிச்சுட்டே இருக்கேன். மெசேஜ் மெசேஜ் இந்த மெசேஜ் ஒரு மெசேஜ் விட விடுறீங்களா? ஒரு மெசேஜ் விட்டோன்னு மெசேஜ் 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 இருங்கய்யா. நானும் பாவம் இல்லையாயா? இங்கே போறேன் பேசும்போது தொண்டலாம் மாறி குரலே மாறி போச்சு, பேசும்போது குரலே மாறிடுச்சு. அவ்வளோ தான் கதம் போகையா? இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமை கட்டன்ட்டு கட் பண்ணலான்னு பார்க்க பண்ண முடியாது, பார்ப்போம். பணியத்தின இதான் லாஸ்ட் இன்னைக்கு இறங்கல் மேட்ச் இல்லை, இதுக்கிறதா இறங்கல் மேட்ச் போடலாம், இன்னொரு மேட்ச் போடும். ஓகே மக்களே, ஓடே மக்களே, ஐடி பார்த்தீங்கன்னா 4878366 4878366 ஓடே மக்களே, ஐடி பத்திரம் யாராவது ஃபின் பண்ணி விட்டீங்கன்னா, ஐடி பத்திரம் யாராவது அடிச்சுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். யார் இருக்கா? ஹாய் ப்ரோ அருண் வைப்பர் வைட்டி ப்ரோ ஹாய் ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ ப்ரோ லைக் போட்டிங்களா ப்ரோ? லைக் கூட வேற பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுற ப்ரோ, நீங்கள் போடு ஒரு லைக் ரொம்ப மோட்டிவேஷன் ப்ரோ. ஒரு கிரிட்னு ஒரு லைக் ப்ரோ. நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கா? அந்த போட்டாச்சு ப்ரோ, கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே ஓடியம் ப்ரோ, ஓடியம் ப்ரோ 4878366 ஓடியம் ப்ரோ. ரெடி டு பேஸ்ட் இன் ப்ரோ ப்ரோ ஹேண்ட் கேம் எடுங்க ப்ரோ. பெசாடி விவேகானந்த ப்ரோ, நீங்கள் கிளைமேக்ஸில் மட்டும் 10 நிமிஷத்துக்கு யாராவது சித்தமாக மொபைலில் பெரியப்பா மொபைலாக தம்பி மொபைலில் பக்கத்து வீட்டில் மொபைல் எல்லாத்தையும் பிடிங்கி, பக்கத்தில் ஆள் இருந்தாலும் டப்புனா ஆள்கிட்ட வந்து பிடிங்கி ஒரு ஹேண்ட் கேம் எடுத்துகிட்டு அக்கடை அதை ஷேரிட்டில் அனுப்பி, ஷேரிட்லேயே வாட்ஸ்அப்பில் அனுப்பி டக்குனு எனக்கு அனுப்பிங்க போதுமா? இதுக்கு மேலே என்ன ப்ரோ சொல்ல? கண்டிப்பாக வேணும், வாய்ப்பு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ப்ரோ. நான் ஹீல் ப்ரோ, தெரியும் ப்ரோ மிஸ்டர் ஹீல்னு வச்சிருக்கீங்களா? அதாச்சும் கண்டுபிடிச்சிட்டேன் ப்ரோ. நெட் இல்லை ப்ரோ, லைவ் பார்க்க ஃபாஸ்ட்டாக ரூம் மேட்ச் கிரியேட் பண்ண போடு ப்ரோ. வீட்டில் வீட்டில் ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓ ரீச் அவுட் டு ஒய்டி. என்ன ப்ரோ திரும்பி அகைன் நிறைய மெசேஜ் வருது ப்ரோ. ப்ரோ ஒரு உதவி பண்ணலாம் அதுக்குன்னு இப்படியா ப்ரோ? ப்ரோ ப்ரோ இது ரொம்ப போ என் ப்ரோ 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 என் ப்ரோ போதும் ப்ரோ. உங்கள் லவ்வுக்கு வந்து ரொம்ப அதிகமாக லவ் கொடுக்கீங்க ப்ரோ. இந்த லவ்னால எனக்கு ரொம்ப
ரொம்ப லவ்லே செத்துருவோம் இல்லையா ப்ரோ? ஒரு வாட்டி அனுப்பிச்சோம் ப்ரோ, 10 15 வாட்டி அனுப்பக்கூடாது ப்ரோ. போன வாட்டி அதே தான் பண்ணீங்க, இந்த வாட்டி அதே தான் பண்றீங்க. ஐயோ ஏன் ப்ரோ? என்ன பார்த்தா பாமா இல்லையா ப்ரோ? ப்ரோ ஒய் ப்ரோ கார் மேக்கா, ஒய் ப்ரோ கார் மேக்கானா புரியல. ஓகே ப்ரோ பார்த்துக்கிறேன், வின் பண்ணா தானே? ஆ வின் பண்ணா, இந்த இந்த ஒரு வார்த்தை இதுதான், இதே நானே பார்த்துக்கிறேன். ஆ என்ன செய்ய தலையெழுத்து கார்மா காட்ட இல்லை ப்ரோ, பக்கு ப்ரோ அது யூஸ்வாய்ட்டி ப்ரோ, அது வந்து பக்கு ப்ரோ, வேறு ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. அது பப்ஜி காரணம் ப்ரோ, சரி பண்ணோம், அப்டேட் கொடுத்தா சரி பண்ணோம் ப்ரோ. சண்டால அந்த பக்கு கொடுத்து நம்மளை நம்ம உயிரை வாங்குறாங்க. இந்த ஓய்வூதியம் உள்ளே இறங்கிருச்சா ப்ரோ? டுனே ப்ளஸ் ஸ்ட்ரீம் ஸ்டாப் பண்ண முடியலை ப்ரோ, ஸ்ட்ரீம் ஸ்டாப் பண்ண முடியலையா? க்ரோம்ல போங்க ப்ரோ, க்ரோம்ல போய் யூடியூப் ஸ்டுடியோக்குள்ள போய் ஸ்டாப் பண்ணுங்க ப்ரோ. அப்படி போய் ஸ்டாப் பண்ணிடலாம், அது பக்கா இருக்கும், அது பக்கு ஆல்ரெடி எனக்கு ஒரு வந்திருக்கு. ஒரே மக்களை ஒரே மக்களை கிரிட்டு வாங்க, லைக் போடாம யாரா பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் போடும் ஒரு லைக் மேப்பரிய முடிச்சுங்க. 2 மினிட்ஸ் வெயிட் ப்ரோ, நான் வரேன், வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, டக்குனோ ப்ரோ. ஆல்ரெடி 44 இந்த மேட்ச் கம்மி தான் நினைக்கிறேன். ஓகே ஐடி பாஸ்வேர்ட் லைவ்ல குரூப்லேயும் போட்டுருமா? என்னையா என்னதையா புரியல? அந்த டீம் அந்த டீம் தான் கடைசி வரைக்கும் அடிச்சிட்டாங்களா? கடைசி ஆறு 10 சாப்பாடு உடைய மக்களே. ஹாய் ராகவ ப்ரோ, ஹாய் ப்ரோ, வாங்க ப்ரோ, வென் ஸ்டார்ட் ப்ரோ. கரெக்டாக 6 7 10 ப்ரோ, 7 10 ப்ரோ, 7 10 போட்டனா 6 10 போட்டனா வணங்கி போச்சு, 6 10 போட்டேன். ஷுஷோ ஆறு 10 7 10 போட்டேன். 5 6 ஒடே மக்களை ஒடே மக்களை கிரிட்டுக்கிட்டு வாங்க. புதைடி புதைடி ஆமா கிக்கர் பண்ணியாச்சு. ஒடே மக்களை ஒடே மக்களை கிரிட்டுக்கிட்டு வாங்க. லைக் பண்ணாம யாரை பத்திரிக்கை லைக் பண்ணிவிடு ப்ரோ. நீங்கள் போடும் ஒரு லைக் மேப்பரிய ஒரு மோட்டிவேஷன் கேஸ், கிரிட்டுக்கிட்டு பண்ணுங்க. யாரு கமான் கேஸ் பார்த்துட்டு இருக்கா? லைக் பண்ண பாத்தீங்க லைக் பண்ணு மக்களை. நீங்கள் போடும் ஒரு லைக்குமே பெரிய மோட்டிவேஷன் கேஸ், கிரெட்டு கிட்ட பண்ணுங்க. லைக் எவ்வளோ ஆகி கொடுத்துருக்கு ஜி ப்ரோ? கமான் கேஸ் பார்த்துட்டு இருக்கா? லைக் பண்ணாம யாரா பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி விட்டு ப்ரோ. நீங்கள் போடும் ஒரு லைக்கும் கிரெட்டு கிரெட்டன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும், சேனலை கிரெட்டு கிட்ட வளர வைக்கணும், கிரெட்டன் போடுங்க. 59 200 இன்னைக்கு எத்தனை மணி நேரம்? 5 மணி நேரம் தான் போடணும், 6 மணி நேரம் தான் போடணும்.
உடையங்க சுடையங்க கிரிட்டு கிட்ட வாங்க போனா வராது பொழுது போன கிடைக்காது கிரிட்டு கிரிட்டு ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் யாரோ ஃபோன் அடிச்சிருக்காங்க யாரோ ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க ப்ரோ ஐயம் நவீன் ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ உள்ளே வந்துட்டீங்களா ப்ரோ கமெண்ட் கேஸ் பார்த்துட்டு யாரா லைக் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுறாங்க நீங்கள் போட ஒரு லைக் அமைப்பு ரெமோட்டேஷன் கேஸ் கிரிட்டு கிட்ட பண்ண கேஸ் யாரும் வரீங்களா கேஸ் யாரும் வராமல் இருக்கீங்களா டைம் ஆகிடுச்சு என்ன எத்தனை நிமிஷம் என்ன எத்தனை இன்னொரு ஒரு பா 20 பேர் வந்தால் ஸ்டார்ட் பண்ணிடலாம் 20 ஆமாம் 20 பேர் 23 ஓடையங்க கேஸ் ஓடையங்க கேஸ் கிரிட்டு கிட்ட பண்ணலாம் ஜூன் போனால் ஜூலை காற்று இறங்கலா இறங்கல் ரெண்டு மேட்ச்சு எத்தனை இறங்கல் இன்னும் இதுக்கடுத்த போடணுமா இதுக்கடுத்து இதுக்கடுத்து ஒரு மேட்ச் இருக்கும் இல்லை இதுக்கடுத்தது சேனாக போகலான்னு நினைக்கிறேன் கமெண்ட் கேஸ் பார்த்துட்டு இருக்க லைக் பண்ணாமல் வேற பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு ப்ரோ நீங்கள் போடும் ஒரு லைக்குமே ஃப்ரீ மோட்டிவேஷன் கேஸ் கிரிட்டு கிட்ட பண்ணுங்க கேஸ் ஜீப் மொத்தம் என்ன சும்மா இருக்காரு லேசா பறக்குது காத்து ப்ரோ புது ஐடியா அலவுடு கிடையாது ப்ரோ லெவல் கொஞ்சம் கூட்டாங்க ப்ரோ மேட்ச் கொஞ்சமாக விளாண்டாங்க ப்ரோ தப்பாக எடுத்துக்க வேண்டாம் நம்ம பிரதர் தான் கண்டிப்பாக தப்பாக எடுத்துக்க மாட்டேன்னு நம்புகிறேன் கொஞ்சமாக கிரிட்டு கிட்டே கொஞ்சமாக ஒரு மேட்ச் மட்டும் லான்ட் வந்துருங்களேன் ஷாம் யார் ஆமாம் எனக்கு தெரிஞ்ச ஆக்கரை கூட்டி போயிருப்பாரு எதில் போயிருக்காங்க டியோ டியோவில் இன்னொரு ஆள் டியோ இன்னொரு கான்குரர் இருக்கார் அவர் பேர் நீங்கள் எங்கே காணும் இந்த இல்லை இல்லை இவர் இவரும் கான்குரர் இவரும் இவர் ஸ்குவாடு எப்படியா ஸ்குவாட்லாம் போகிறாங்க ஹேக்கு போட்டு போய் பண்ணுறாங்க ஹேக்கரை கூட்டு போயிருப்பாங்க ஹெல்ப்புக்கு ஹேக்கர் அன்னைக்கு நமக்கு கூப்பிட்டு தானே வந்தாங்க ஹேக்கரை விட ஹெல்ப் கூட்டம் தானா அந்த மாதிரி ஹெல்ப் ஹெல்ப்புக்கு ஆளை கூட்டம் தான் இருப்பான் ப்ரோ வி கோயிங் டு வின் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஆல் த பெஸ்ட் ப்ரோ ஆல் த பெஸ்ட் ப்ரோ ப்ரோ நான் ஹேக்கர் இல்லை ப்ரோ எஸ் ப்ரோ கிட் பண் ஐயோ ஹேக்கர் இல்லையா ஒன்றும் ப்ரோ லெவல் மட்டும் கொஞ்சம் இல்லை இல்லை இப்போ கிக் அவுட் பண்ணல அவங்க லெவல் மட்டும் கொஞ்சம் கூப்பிட்டாங்களா ப்ரோ நெக்ஸ்ட் இம்மா மேட்ச் வேணா உள்ள வாங்க நெக்ஸ்ட் மேட்ச் வேணா லெவல் கூப்பிட்டாங்க முப்பத்தெட்டு மேட்ச் ஓகே 38 மேட்ச் விளாண்டுருக்காங்களா இந்த மாதிரி இருக்கு ஒரு மேட்ச் வந்து ஒரு 30 மேட்ச் குறையாமல் விளாண்டா கூட சரின்னு உள்ள விட்டுருலாம் 30-25 மேட்ச் சுத்தமாக விளாடாமல் இருக்க மாதிரி தான் சந்தேகம் வருது சந்தேகம் இல்லை ஒரு ஆளை விட்டோம்னா ஆக்கர் தான் சான்ஸ்ன்னு உள்ளே போந்துடுறாங்க ப்ரோ உள்ளாங்க ப்ரோ உள்ளாங்க ப்ரோ கிரெட்டு கிட்ட பண்ணிடுவோம் கமான் கேஸ் பார்த்துட்டு ப்ரோ ரெக்கன் ஸ்போர்ட்ஸில் இருந்து இந்த ப்ரோ ரெக்கன் இட் ஸ்போர்ட்ஸில் இருந்து இந்த மேட்ச் புரியல இந்த மேட்ச் வந்திருக்காங்க ப்ரோ ரெக்கன் இட் ஸ்போர்ட்ஸில் இருந்தா யார் ஓ அதுவா அது டோராவோட ஃப்ரெண்டு எல்லாம் டோராவோட ஃப்ரெண்ட்ஸு
ஆமா ஆமா அந்த ரெக்கன் ஸ்போர்ட்ஸ் விளாடுவாங்க எல்லாரும். ஏ இது வேற டீம் நினைக்கிறேன், ரெக்கர்ட் ஸ்போர்ட்ஸ் நேற்று டீம் நைன்ல இருக்காங்க. பார்த்தேன் ப்ரோ பார்த்தேன் ப்ரோ, சத்தியமா ஹேக் இல்லை ப்ரோ. ஒரு நோ என்ன போய் ஹேக்கர்னு சொல்லிட்டு ஹேக்கர்னு சொல்ல ப்ரோ, புது எடுத்தா ப்ரோ சொன்னேன். ஏன் ப்ரோ நீங்கள் வேற ப்ரோ டீம் நேம் பாருங்க, கணித் ஸ்போர்ட்ஸ். ஆமாம் பாட்டேன் பாட்டேன் பாட்டேன். அதே ப்ரோ ஸ்பென்ஸ் புஷ். ஓ நோ புரிஞ்சிடும். ஹாய் ப்ரோ ரிஷி ப்ரோ, ஹாய் ப்ரோ. வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. ப்ரோ லைக் போட்டிங்களா ப்ரோ? ரிஷி ப்ரோ ஒரு லைக் போட்டு விட்டு ப்ரோ அப்படியே, அப்படியே ஒரு கிரெக்டாக ஒரு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி ஸ்டார்ட் பண்ணாமா, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஹேக்கர் காயெலாம் தெரில, செக் வர பண்ணலையே, செக் பண்ணாமல் விட்டேனே. ஓகே ஓகே ப்ரோ. வினோ கேமிங் தமிழ் யூடியூப் சேனல் ரெக்கன் ஏஸ்போர்ட்ஸ். ஆ வினோ கேமிங் தமிழ், சீரியஸ்லி வினோ கேமிங் தமிழ். ஓ அவங்க சேனல், அவங்களோட டீமா இது? வேறாமாரி வேறாமாரி ஹேக் ஹெல்ப்லாம் இல்லை ப்ரோ. பப்ஜி இல்லை ரேங்க் பூஸ் பண்ணிங்களா உண்மையாவா? இல்லை ப்ரோ சும்மா சொல்கிறேன். எப்போ அஞ்சு கேட்டில் போயிருக்கீங்களா அதனால சொல்கிறேன். சா ஹேக்கரில் கன்ஃபார்ம் ஹேக்கர் அப்படின்னு சொல்லு. ஏன்னா நாங்கள் ஒரு மேட்ச்சில் போனால் ஒரு ஹேக்கர் ஹேக்கர் வந்தால் நான் கில்லு கில்லே எடுக்கல, ஆனால் கில்லு எங்களை அடித்தான். எப்படி அடித்தான்னு பார்த்தா பக்கத்தில் இருக்க எல்லாருமே ரெண்டு பேர் காங்கருக்கு புஷ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அதை பார்த்து நான் சும்மா சொல்லிட்டுருந்தோம். ஒட்டாச்சு போட்டாச்சு ப்ரோ. அப்படியே ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கிரிட்டு கிட்டுன்னு அவங்க தான் ரெக்கன் ஸ்போர்ட்ஸ். பாட்டேன் 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 பாட்டேன். ஓகே நைஸ் லாடுறாங்களாம் பாப்பா. எப்படி லாடுறான்னு பாப்பேன். இன்னைக்கு ஸ்பெஷலா? இன்னைக்கு இவங்க தான் ஸ்பெஷல். இது வேற தொண்டை கரகரன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. கமெண்ட் கேஸ் பார்த்துட்டு கேரளா லைக் பண்ணால் பார்த்தீங்கன்னா லைக் பண்ண மாட்டேன். நீங்கள் போடும் ஒரு லைக் மேற பெரிய மோட்டிவேஷன் கேஸ் கிரெட்டு கேட்டு பண்ணுங்க கேஸ். லேசா பறக்குது காத்து அடிக்குது. கமெண்ட் மக்களை லைக் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டேன் லைக் போட்டுரு ப்ரோ. லைக் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டேன் லைக் போட்டு ப்ரோ. நீங்கள் போடும் ஒரு லைக்குமே ஃப்ரீ மோட்டிவேஷன் ப்ரோ. TN29 லோகோ ப்ரோ ஹாய் ப்ரோ. ஐயோ சாரி ப்ரோ, மெசேஜ் கவனிக்கல ப்ரோ. சாரி ஃபை மை மிஸ்டேக் ப்ரோ. ரிச் ப்ரோ நான் ரேங்க் புஷ் பப்ஜி மொபைலில் புஷ் பண்ணிட்டேன். ஐயோ அப்படியா? ஒன்றும் ஓகே ஓகே ஓகே, இப்போ புரியுது இப்போ புரியுது. ஓ அப்போனா அப்படி புஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்தால் அந்த பேட்ச் கிடச்சிருமா? ஓ இது தெரியாம போச்சே. டான்சிங் ரோஸ் ஒயிட்டி ஹாய் ப்ரோ. டான்சிங் ரோஸ் ஒயிட்டி வாங்க 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 ப்ரோ. அப்படியே ஒரு லைக் போட்டு விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ரோ. அப்படியே புண்ணியமாக போகும், குழந்தை குட்டியோட நல்லா இருப்பீங்க. கரெக்டுன்னு ஒரு லைக்கு, பார்த்தல தப்பான டிஸ்லைக்லாம் தொட்டுறாங்க ப்ரோ. ஆல்ரெடி லைக்கு ஓ பாருங்க, என்னதான் பண்ணாலும் டிஸ்லைக் மட்டும் குறையவே மாட்டிக்கு. ஏன் அப்படி என்ன கோவம், நான் என்ன தப்பு பண்ணனே தெரியல. கிரிட்டு கிட்டுன்னு டிஸ்லைக்கை போட்டு விடுறாங்க. ஐயோ பாவம் ப்ளூ.